ரஷ்ய இலக்கியங்களை பொறுத்த மட்டும் இல்லை அதுக்கு வந்து இரண்டு பெரிய சிகரங்கள் இருக்கிறாங்க அந்த இரண்டு சிகரங்களுமே நம்ம எல்லோருக்குமே அறிமுகமானவர்கள் தான் ஒருவர் தஸ்தவஸ்கின் ஒரு டால்ஸ்டாய் அந்த இரண்டு சிகரங்களுக்கு நிகராக உலக இலக்கியத்திலேயே நான் யாரையும் வாழ்த்ததே கிடையாது அதிலும் நான் என்னுடைய இந்த முப்பத்தி ஐந்து வருடமாக இவர்களை திரும்ப திரும்ப வாழ்த்து கொண்டே இருக்கேன் எத்தனையோ மேடைகளில் பேசியிருக்கேன் ஆனாலும் இன்றைக்கும் என் விருப்பத்துக்குரிய எப்போது விரும்பி படிப்பதாக இருந்தாலும் இவர்களுடைய ஏதோ ஒரு கதையையோ அல்லது நாவலையோ அல்லது அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையோ அல்லது அவர்களை பற்றி ஏதோ ஒரு செய்தியை தான் திரும்ப திரும்ப படிச்சிக்கிட்டே இருக்கேன் நான் அல்ல இந்த நூற்றாண்டே இந்த இரண்டு இலக்கியவாதிகளையும் தொடர்ந்து கொண்டாடிக்கொண்டே இருக்கிறது இந்த மாபெரும் சிகரங்களுக்கு இணையாக உலகத்திலேயே எழுத்தாளர்கள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் படிக்கிறாங்க தால்சாயை டசாஸ்கியை வாசிப்பவர்கள் இலக்கிய வாசகர்கள் மட்டுமல்ல மருத்துவர்கள் படிக்கிறாங்க விஞ்ஞானிகள் படிக்கிறாங்க கணிதத்தில் இருக்கக்கூடியவர்கள் படிக்கிறாங்க பொருளாதாரத்தில் சார்ந்தவர்கள் படிக்கிறாங்க எல்லோரும் ஏன் படிக்கிறாங்க காரணம் இவர்கள் எல்லோருக்கும் அவர்களிடமிருந்து என்ன கிடைக்கிறதுன்னு பார்த்தா மனித மனதை இவர்கள் ஆராய்ந்து எழுதியது தான் குறிப்பாக மனிதன் எந்த மாதிரியெல்லாம் சிந்திக்கிறான் எப்படியெல்லாம் நடந்துக்கிறான் மனித வாழ்க்கைக்கு உண்மையில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா இருந்தால் அந்த அர்த்தம் என்ன வெறுமனாக நாம் பிறக்கிறோம் வெறுமனாக நாம் ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் சம்பாதிக்கிறோம் வாழ்க்கையினுடைய ஒரு நிலைகளை அடைகிறோம் குடும்பத்தை அமைத்துக் கொள்கிறோம் அப்புறம் நம்ம வாழ்க்கையில் எதோ பெறுகிறோம் இழக்கிறோம் முடிவில் எல்லாமும் போய் வந்து முதுமை உங்களை வந்து பற்றி கொண்டு உங்களுடைய எல்லா நினைவுகளும் பறிபோய் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் போய் நீங்கள் ஒரு படுக்கைக்கு போய் இந்த வாழ்க்கையை விட்டு விடைபெறுகிறீர்கள் என்றால் இந்த வாழ்க்கைக்கு என்னதான் உண்மையில் அர்த்தம் இந்த வாழ்க்கைக்கு உண்மையில் வேறு ஏதாவது அர்த்தம் வேறு ஏதாவது பணிகள் இருக்கிறதுன்னா அந்த பணிகள் என்ன ஒரு சமூகத்துக்கு ஒரு மனிதன் ஆற்ற வேண்டிய கடமை அப்படின்னா அது என்ன கடமை ஒரு சமூகத்துக்கு ஒரு மனிதன் ஆற்ற வேண்டிய பல்வேறு தளங்களில் பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கிறதுனா அதெல்லாம் என்ன என்பதை பற்றித்தான் இந்த இரண்டு எழுத்தாளர்களும் எழுதியிருக்காங்க இவர்கள் இரண்டு பேருடைய வாழ்க்கையும் பார்த்தால் இரண்டு விதமான ஒரு வாழ்க்கை இந்த ரஷ்ய இலக்கியத்தை படித்தவர்களுக்கு தெரியும் டால்சாய் அல்ல மிகப்பெரிய ஒரு பண்ணை உரிமையாளர் அவரிடம் அவருடைய பண்ணை ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட ஒரு பெரிய பண்ணையை கொண்டிருந்தார் அவருடைய பண்ணையில் வேலை செய்தவர்களே முன்னூற்றி ஐம்பது பேருக்கு மேலாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள் தஸ்தாவாஸ்கே அப்படி இல்லை தஸ்தாவாஸ்கு ஒரு சாதாரண ஒரு எளிய மருத்துவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் படிப்பதற்கே சிரமப்பட்டு படித்தவர் அவருடைய அண்ணன் வந்து அரசை எதிர்க்கிறாருங்கிறதுனால அந்த இயக்கத்தோடு தொடர்பு கொண்டவருங்கிறதுனால இவரை கைது செய்து இவரை சைபீரிய சிறைக்கு அனுப்பிட்டாங்க கிட்டத்தட்ட மரண தண்டனை விதிக்கப்பட்டு மரணத்தினுடைய அந்த துப்பாக்கி முனையை சந்தித்து கடைசி நிமிடத்தில் அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்ட ஆணை கடைசி நிமிடத்தில் ரத்து செய்யப்பட்டதனால் உயிர் பிழைத்தவர் அவர் இனிமேல் உயிரோடையே இருக்க மாட்டோம்னு நினைச்சார் அந்த நிமிடத்தில் தான் அவர் உயிர் பிழைத்ததுனால் அவருக்கு கா காக்கா வலிப்பு வந்தது அந்த வலிப்பு நோய் வாழ்நாளெல்லாம் அவரை படுத்தியது சிறையில் இருந்தார் சிறையில் இருந்துட்டு வாழ்க்கையை பார்த்து கொடூரமான அனுபவங்களை எல்லாம் சந்தித்தார் அதையெல்லாம் எழுதினார் ஆனால் இந்த இரண்டு பேரிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா அவர்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையினுடைய அவலங்களை புலம்பல்களை வேதனைகளை எழுதவே இல்லை ஒரு மனிதனுக்கு தன் வாழ்க்கையில் நடந்தால்தான் தனக்கு இதுபோல இன்னல்கள் வந்தால்தான் தான் இதுபோல் சிரமங்கள் வந்தால் தான் இது போன்ற பிரச்சனைகள் வந்தால்தான் அதையெல்லாம் எழுதுவான் அல்லது அவனுக்கு நேர்ந்தால்தான் கதை என்று நினைக்கிறோம் அப்படி இல்லை ஒரு மனிதன் அவனுடைய அனுபவங்களில் இருந்து சேகரமான உண்மைகளை அனுபவத்திலிருந்து பெற்ற அவனுடைய ஞானத்தை அவன் தன்னுடைய படைப்புகளின் வழியாக வெளிப்படுத்தலாம் டால்சாயின் தசா வஸ்கியும் அப்படியான ஒரு உலகத்தை தான் எழுதியிருக்கிறாங்க இவர்கள் அந்த பெரிய சிகரங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த இருந்து உருவான ரஷ்ய இலக்கியத்தில் இவர்களுடைய வழித்தோன்றல்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் ரொம்ப 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 குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான ஒருவர் ஆண்டன் செக்காவ் ஆண்டன் செக்காவ் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் டால்சாயை ஆண்டன் செக்காவின் மீது மிகப்பெரிய மரியாதை கொண்டிருந்தார் ஆண்டன் செக்காவை அழைத்து அவரோட வீட்டில் பேசியிருக்கும்போது சொன்னார் உனக்கும் எனக்கும் முப்பது வருடங்களுக்கு மேலான இடைவெளி இருக்குது நீ என்னுடைய பையனை போல் என்னுடைய மகளோடு நீ சேர்ந்து நடந்து வரும்போதெல்லாம் இப்படி ஒரு பையன் எனக்கு இல்லையே அப்படின்னு நான் இயங்கியிருக்கிறேன் இவ்வளோக்கும் தால்சாய்க்கு நிறைய பிள்ளைகள் அந்த பிள்ளைங்களில் எல்லாருமே வந்து இசை படித்தவர்கள் தத்துவம் படித்தவர்கள் ஞானம் உள்ளவர்கள் ஆனால் எல்லாம் விட செக்காவைத்தான் தான் தன்னுடைய சொந்த பிள்ளையை போல நினைத்தார் நினைத்ததோடு சொன்னார் செக்காவை நீ எழுதுகிற கதைகள் எல்லாம் பெண்கள் பூ வேலை செய்கிறார்கள் இல்லையா துணியில் அந்த மாதிரி பூ எம்ப்ராய்டரி பண்ணுவாங்க அதுபோன்ற வேலையை நீ வந்து எழுத்துல செய்கிறவன் அவ்வளவு மென்மை அவ்வளவு நுட்பம் அவ்வளவு கவித்துவமிக்க கதைகளை எழுதியிருக்கேன் பாராட்டுறார் செக்காவுக்கு டால் பார்க்க போவதும் சரி டால்சாயோடு இருப்பதும் சரி டால் அண்மையும் சரி ஒரு தந்தையைப் போல தான் எப்போதுமே இருந்தது அவர்கள் இரண்டு பேருடைய உறவு அப்படி இருந்தது செக்காவுக்கு அவருடைய காலகட்டத்தினுடைய எல்லா முக்கிய இலக்கியவாதிகளும் நண்பர்களாக இருந்தார்கள் இன்றைக்கி நமக்கு தெரியும் ரஷ்ய இலக்கியத்தில் யாரெல்லாம் பெரிய ஆட்கள்னு ஒரு பட்டியலிட்டால் அதில் வரக்கூடிய மேக்சிம் கார்கே அவருடைய நண்பர் செக்காவுடைய நண்பர் அலெக்சாண்டர் குப்ரின் அவருடைய நண்பர் இன்னும் சொல்லப்போனால் சைகோவெஸ்கி போன்ற பெரிய இசை மேதைகள் செக்காவோடு சேர்ந்து வேலை செய்தவர்கள் இவான் பொனின் என்று பின்னாளில் நோபல் பரிசு பெற்ற ரஷ்ய இலக்கியத்திற்கான அந்த இலக்கியவாதி செக்காவினுடைய நெருங்கிய தோழர் தினசரி சக்காவை பார்த்து வந்தவர் இப்படி எல்லா இலக்கியவாதிகளாலும் நேசிக்கப்படக்கூடியவராக தால்சாயால் கொண்டாடப்படக்கூடியவராக ரஷ்ய இலக்கியத்திலேயே அந்த ரஷ்ய இலக்கியத்தினுடைய புரட்சிக்கு முந்தைய காலகட்டத்தைச் சேர்ந்த உலகிலேயே மிகப்பெரிய சிறுகதை ஆசிரியராக கொண்டாடப்படுகிறவராக இருப்பவர் தான் செக்காவ் அவர் எவ்வளோ கதை எழுதியிருக்கிறார் அவருடைய பெயரில் அறுநூற்று சொச்சம் கதைகள் இருக்கு ஆனால் எல்லா கதைகளும் அவர் எழுதியது தானான்னு தெரியாது ஏன் அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவர் என்ன செய்தார் அப்படின்னா சின்ன சின்ன துணுக்கு செய்திகளை கூட கதைகளாக எழுதியிருக்கிறார் ஒரு பக்கம் உள்ள கதைகள் இரண்டு பக்கம் உள்ள கதைகள் சில சம்பவங்களை சொல்வதற்கு சுவாரஸ்யமாக இருக்கட்டும்ங்கிறதுனாலே ஒரு கதையாக எழுதியிருக்கிறார் அந்த கதைகளை எல்லாம் நீக்கி அவர் எழுதிய சிறுகதைகளிலேயே இவையெல்லாம் தரமான கதைகள் என்று தொகுப்பு வாரியாக வெளியிட்டிருக்கிறாங்க அந்த கதைகளில் பார்த்தா நானூறுக்கும் மேற்பட்ட கதைகள் இருக்குது அதுவே இந்த நானூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளில் தமிழில் எவ்வளவு சிறுகதைகள் செக்காவாக வந்திருக்கு அப்படின்னா ஒரு நாற்பது கதைகள் வந்திருக்கும்னு சொல்லுவேன் ஒரு பெரிய இலக்கியவாதி ஒரு உலகமே கொண்டாடுகிற எழுத்தாளனுடைய கதைகளில் மிக குறைவான அளவு தான் தமிழில் வெளியாக இருக்குது ஆனால் இந்த குறைவான அளவு வெளியான கதைகளே ஏராளமான தமிழ் எழுத்தாளர்களை உருவாக்கியிருக்கு தமிழில் புதுமைப்புத்தனிலிருந்து தொடங்கி வண்ணாசனிலிருந்து வண்ண நிலவனிலிருந்து நான் உட்பட பலருடைய கதைகளுக்குள்ளும் செக்காக இருக்கிறார் எப்படி செக்காவ் இருக்கிறார் நீங்கள் ஆழ்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு இலக்கிய வாசகராக இருந்தால் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் செக்காவோ இந்த வரியெல்லாம் செக்காவோ இதெல்லாம் செக்காவினுடைய பாணி என்று நம்ம புதுமை பித்தனை வியந்து சொல்கிறோமே புதுமை பித்தனுடைய வியந்து சொல்லக்கூடிய பல கதைகளை என்னால் செக்காவோடு ஒப்பிட்டு சொல்ல முடியும் இது செக்காவினுடைய நேரடியான பாதிப்பு இது செக்காவை போல எழுத முயன்றிருக்கிறார் என்று செக்காவை நாமெல்லாம் இப்படி கொண்டாடுகிறோம் என்றால் செக்காவை யாரை பார்த்து எழுதினார் என்றால் டால் செக்காவோட கதைகளை எந்த கதையை நான் எடுத்து படித்தாலும் உடனடியாக என்னால் சொல்லிவிட முடியும் இதில் டால்சாயினுடைய எந்த கதை அல்லது எந்த வரி எங்கே தொடர்பு இருக்கிறது என்று கிட்டத்தட்ட டால்ஷாயினுடைய பாதிப்பு அவருடைய கதைகள் உலகத்துக்குள்ளே எல்லாமே இருக்கு ஆனால் இன்றைக்கு செக்காவை கொண்டாடுகிற உலகம் முழுக்க அவரை ஒரு நாடக ஆசிரியராக மிகச்சிறந்த உலகினுடைய சிறந்த நாடக ஆசிரியர்கள் வரிசையில் வச்சு கொண்டாடுறாங்க ஒரு பக்கம் சிறுகதை ஆசிரியராக இருந்தால் கூட ஷேக்ஸ்பியர் இப்சன்லேருந்து ஆரம்பித்து வரக்கூடிய நாடக வரிசையில் தான் செக்காவுக்கு உலகில் பெரிய இடம் இருக்குது நாடகத்தில் அவர் சந்தேகமே இல்லை ஒரு உலக புகழ்பெற்ற ஆசிரியர் தான் ஆனால் சிறுகதைகளில் அவரை கொண்டாடுகிறவர்கள் ஒவ்வொரு தேசத்திலும் யாரோ ஒரு எழுத்தாளரை பார்த்து சொல்கிறாங்க இவர் தான் அந்த தேசத்தினுடைய செக்காவ் என்று ரேமன் கார்வர் என்று அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற எழுத்தாளர் இருந்தார் ரேமன் கார்வரை அமெரிக்காவில் என்ன சொல்வாங்கன்னா இவர் தான் அமெரிக்காவின் செக்காவுன்னாங்க இப்போ ஆலிஸ் மென்ரோ கனடாவில் இருக்கிறாங்க அவங்கள கனடாவினுடைய செக்காவுன்னு சொல்கிறாங்க கேத்தரின் மேன்ஸ்வீல்னு ஒரு எழுத்தாளர் பெண் எழுத்தாளர் இருந்தால் அவங்க செக்காவுக்கு ரொம்ப விரும்பி விரும்பி படித்த ஒரு பெண் அவங்கள வந்து செக்காவை போன்ற எழுதுகிறவர்னு சொன்னாங்க பலரும் செக்காவை கொண்டாடுவதற்கு அல்லது செக்காவை விரும்பி படிப்பதற்கு அவர் பாணியை கைப்ப கை கொள்வதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா உலகிலேயே அதிக காதல் கதைகளை எழுதிய ஒரே எழுத்தாளர் செக்காவ் தான் தமிழில் இவ்வளவு ஏராளமான காதல் கவிதைகள் இருக்குது காதல் கதைகள் குறைவாகத்தான் இருக்குது ஒருவேளை எழுத்தாளர்கள் காதலித்திருப்பார்கள் அதை எழுதுவாங்களான்னு தெரியாது ஒருவேளை அப்படி எழுதுனாங்கன்னாலும் அது படிக்க சுவாரஸ்யமாக இருக்குமான்னு தெரியாது ஆனால் செக்காவ் தன் வாழ்நாள் முழுக்க காதலித்தார் இரண்டு விதமான காதல் செக்காவுக்கு இருந்தது ஒன்று செக்காவ் காதலித்தவர்கள் இன்னொருவர் செக்காவை காதலித்தவர்கள் எத்தனை பேர் செக்காவையினுடைய வாழ்க்கையில் இடம்பெற்றார்கள் என்று ஒரு கட்டுரையை படித்தேன் அதில் ஒருத்தர் சொல்கிறார் செக்காவினுடைய வாழ்க்கையில் முப்பத்தி மூன்று முறை அவர் காதல் செய்திருக்கிறார் முப்பத்தி இரண்டு யார் என்று தெரியும் அந்த முப்பத்தி மூன்றாவது ஆளை சந்தேகத்தோடு சொல்கிறேன்னு அவர் கற்றையில் ஒரு பெண்ணோட பேரை சொல்கிறார் ஒரு திருமணம் செய்து கொண்டார் ஓல்கா நிப்பருங்கிற ஒரு பொண்ணை ஆனால் முப்பத்தி இரண்டு பெண்களை காதலித்திருக்கிறார் வா அந்த காதலித்த பெண்களில் சாதாரணமாக எளிய ஒரு மருத்துவமனையில் செல்லி பணியாற்றுகிற செவிலியர்லேருந்து தொடங்கி மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டு பெண்களிலிருந்து கல்லூரி பேராசிரியர்களிலிருந்து பலவேறு துறையைச் சேர்ந்தவர்கள் அவரை காதலித்திருக்கிறார்கள் அவரும் காதலித்திருக்கிறார் வாழ்நாள் முழுக்க செக்காவை எதையாவது தொடர்ச்சியாக செய்திருக்கிறார் என்றால் காதலிப்பதைத்தான் செய்திருக்கிறார் அப்படி செய்ததை பற்றி அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை மாறாக அவர் வந்து பல நேரங்களில் சொல்கிறார் காதலிப்பதை பற்றி நாம் நினைத்து கொண்டிருப்பதும் நிஜமும் ஒன்றில்லை என்று நான் என்னுடைய சிறுகதையினுடைய இந்த உரையின் தொடக்கமாகவும் ஒரு செக்காவினுடைய காதல் கதையைத்தான் சொல்ல போகிறேன் காதலிப்பது என்றால் என்ன அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார் கதையினுடைய தலைப்பே பாருங்க காதலிப்பது என்றால் என்ன அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் காதலிப்பதுன்னா என்ன காதலிக்கிறது தானே அவர் சொல்கிறார் காதலிப்பது என்றால் நீங்கள் நினைப்பது போல வெறும் அது ஒரு நிகழ்ச்சி அல்ல அதற்கு பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்லிட்டு ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை விரும்புகிறான் அவளுக்கு ஒரு காதல் கடிதம் எழுத தொடங்குகிறான் அப்படிதான் அந்த கடிதம் கதையை ஆரம்பிக்குது காதல் கடிதம் எழுத தொடங்குகிறவனுடைய மனநிலையை செக்காக சொல்கிறார் ஒருவன் காதல் கடிதம் எழுத வேண்டும் என்று அமர்ந்து ஒரு மேஜையில் உட்கார்ந்து விட்டால் ஒரு நாவலாசிரியனைப் போல அவனுக்கு அவ்வளவு சிக்கல்கள் வந்துடும் என்ன சொல்லி அவளை அழைப்பது ரொம்ப ஆடம்பரமாக சொல்லணுமா அலங்காரமாக சொல்லணுமா உண்மையை சொல்லணுமா நேரடியாக சொல்லணுமா குறைவான சொற்களுக்குள்ள ஆனால் சொல்லணும் ஒருவேளை இந்த கடிதமே படித்து புரியாமல் போயிடுச்சுன்னு வைங்க அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா அதனால் அவன் ஒரு நாவலாசிரியரை போல குழப்பம் அடைவானான் இன்னொன்று இந்த ஒரே கடிதத்தில் தன்னுடைய எவ்வளவு மனதில் இருக்கதையும் கொட்டிடணும்னு வேற நினைப்பானான் அதனால் அவன் உட்கார்ந்து உட்கார்ந்து ரொம்ப ஆசையாக ஒவ்வொரு சொல்லையும் எண்ணி அதை அவனே படித்து அதை அவள் வாங்கி படிக்கிற நேரத்தில் எப்படியெல்லாம் ரசிப்பாள் என்பதை உணர்ந்து அவன் ஒரு கடிதத்தை எழுதுகிறான் கடிதத்தை எழுதி முடித்த உடனே அவனுக்கு தோன்றது மனதில் இருக்கிறதை எழுதிட்டோம் ஆனால் அந்த பெண்ணுக்கு இந்த கடிதம் பிடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் அவள் பதில் கொடுக்கணும் இந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய பெரிய சங்கடம் என்ன அப்படின்னா இது பற்றி யாரிடமும் விவாதிக்கவும் முடியாது ஆக அவன் என்ன செய்கிறான்னா இதை கொண்டு போய் தபாலில் போகிறான் இன்றைய காதல் அல்லாது இன்றைக்கு காதலில் ரிசல்ட் ஐந்து நிமிடத்தில் தெரிஞ்சிடும் சரினாலும் சரி இல்லைனாலும் சரி சரினாலும் சரி இல்லைனாலும் சரி ஆனால் அந்த பையனும் பொண்ணும் ஒன்றாவே சுற்றிகிட்டு இருப்பாங்க அவர்களுக்குள் காதலை தவிர வேறு எல்லாமும் நடக்கும் ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை நூறு வருடத்துக்கு முன்னாடினா பார்த்துக்கோங்க அன்றைக்கே அந்த பெண்ணை பொது வெளியில் ஒருவன் சந்திப்பது என்பதே அபூர்வமானது ஏதாவது விருந்திலோ நடனத்திலோ அல்லது எங்காவது அபூர்வமாக தான் சந்திக்க முடியும் கடிதத்தை எழுதி தபாலில் போடணும்னு போகிறோம் தபால் பெட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் தபால் பெட்டியின் முன்னாடி போட போகும்போது செக்கா ஒரு மிக பிரமாதமான வரியை சொல்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறோம் என்றே தெரியாமல் இந்த தபால் பெட்டி எவ்வளோ அப்பாவியாக பணிவோடு இருக்கிறது அதுக்கு தெரியலையா அதை வரியை படித்த உடனே எனக்கு தோணுச்சு உண்மையில் தபால் பெட்டிகள் இன்றைக்காவது யோசித்திருந்தால் என்னெல்லாம் யோசித்திருக்கோம் எத்தனை விதமான வாழ்க்கை எத்தனை விதமான ரகசியங்கள் எத்தனை விதமான சுக துக்கங்கள் அத்தனையும் அந்த வாய்க்குள்ள தான் போடப்பட்டிருக்கு அது மௌனமாக எனக்குள்ளே போட யாரோ வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அதுக்கு தன்னுடைய பணியை பற்றி தெரியல இவன் காதலன் இல்லையா பெட்டிக்குள் போட்டுவிட்டு மற்றவர்கள் செய்ய தேங்குகிற ஒரு காரியத்தை அவன் செய்கிறான் செக்கா சொல்கிறாரு காதலிக்கும் போது அப்படியெல்லாம் தான் செய்யத் தோன்றும் என்ன செய்வாரான்னு தெரியுமா தபால் பெட்டியை முத்தமிடுகிறான் ஏன் அப்படின்னா காதல் கடிதம் இல்லையா போடப்பட்டிருக்கு யாரும் பார்க்கிறார்களே என்பதை பற்றியோ தபால் பெட்டியை தான் முத்தமிடுகிறமே என்ற கூச்சமே அவனுக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டு காதலிக்க தொடங்கும் போது உலகினுடைய சகல பைத்தியக்காரத்தனங்களும் அவனுக்கு வந்து சேர்ந்துடும் அப்போது உலகில் யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் இந்த கடிதம் அந்த கடிதம் போய் சேரணும் சொல்லிட்டு அவர் காதலிப்பவர்களுக்கு ஒரு யோசனையை சொல்றாரு என்ன அப்படின்னா தபால் பெட்டியில் போட்டுவிட்டால் அந்த கடிதம் எடுக்கப்பட்டு அந்த பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுத்து மறுநாள் தானே தெரியும் அதுவரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் குடுகுடன் வீட்டுக்கு ஓடி உடனடியாக போர்வை போர்த்து இழுத்து தூங்கி விட வேண்டும் அப்படின்னா தான் நாளைக்கு காலையில் உடனே வரும் இல்லாவிட்டால் நீங்கள் கடிதம் கொடுத்ததற்கும் மறுநாளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய காலத்தை தாண்டி போகவே முடியாது அது போகிறது ரொம்ப சிரமமானது அவன் தூங்கிடுறான் கனவு வருகிறது அவள் படிப்பது போலவும் சம்மதிப்பது போலவும் கனவு வருகிறது மறுநாள் அது போலவே அந்த பொண்ணுக்கு அந்த கடிதம் போய் கிடைத்து அவள் படித்து இன்னொரு கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தை தன்னுடைய வீட்டு பனிப்பெண்ணிடம் கொடுத்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறான் கொண்டு வந்து கொடுக்குறா இவனுக்கு அந்த பனிப்பெண் வந்தபோதே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக அவளுக்கு சம்மதம் என்ப போய் தான் கொடுத்துருக்கிறான் படித்து பார்க்கிறான் அவள் ஒன்றுமே இவன் எழுதியதில் இருந்த பரபரப்பு இவன் எழுதியதிலிருந்த மன தவிப்பு எதுவுமே இல்லாமல் அவள் எழுதியிருக்காள் நாலு மணிக்கு வீட்டில் மீட் பண்ணுவோமா அப்படின் இவனுக்கு தோன்றுகிறது இவ்வளவு சாதாரண தான் நம்ம ரொம்ப பெருசாக நடக்கிறவன் அவன் உடனே என்ன நினைக்கிறான் கொஞ்சம் வீட்டில் போய் அதுவும் முதல் முதலாக ஒரு காதலிக்கிற பெண்ணை சந்திக்கிறது என்பது அவ்வளவு தகுந்ததாக இல்லைன்ட்டு அந்த பனி பண்ணிட்டே சொல்கிறான் ஒரு பார்க்குலேயோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துலையோ சந்திக்கலாமே அப்படின்னு சொல்கிறான் இந்த மாதிரி யோசனைகள் எல்லாம் முதல் சந்திப்பிலேயே வலியுறுத்தக்கூடாது நீங்கள் ஆனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா இந்த பண்ணை போய் வர சொல்லிடுறான் நாலு மணிக்கு இவன் போகிறான் ஒரு பூங்காவில் அவர்கள் சந்திக்க இருக்கிறாங்க இவன் ஆசை ஆசையாக பூங்காக்குள்ளே போகிறான் அந்த பொண்ணு நின்றுட்டு செக்காவ செக்காவை வந்து என்னென்னா ஒரு கட்டுரையில் படித்தான் செக்கா வேளை திரைப்பட இயக்குனராக மாறியிருந்தால் உலகில் அவரை விட மிகச்சிறந்த காதல் திரைப்படங்களை எடுக்கவே முடியாது என்று இவர் ஒரு ஷார்ட் வைக்கிறார் எப்படின்னா இவன் அந்த அவன் போகிறான் அவளோட முதுகு தான் தெரிகிறது அவள் ஒரு சால் போட்டு நிற்கிறான் முதுகு தெரிகிறது அவர் சொல்கிறாரு உலகிலேயே மிக மர்மமான விஷயம் பெண்களுடைய முதுகு தான் அதை புரிந்து கொள்ளவே முடியாது இந்த முதுகை வைத்துக்கொண்டு பின்னாடி இருக்கக்கூடிய பொண்ணு கோபமாக இருக்கிறாளா சந்தோஷமாக இருக்கிறாளா எப்படி இருக்கிறான்னு கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் அந்த புதிரான முதுகை பார்த்துக்கொண்டு இப்போ இவன் போகிறான் போய் உடனே தொட்டு கூப்பிடணுமா திரும்பி பார்க்கணுமா என்ன பேசணும்னு தெரியல பக்கத்தில் போய் நிற்கிறான் அந்த பொண்ணு சாதாரணமாக திரும்பி பார்த்து சாதாரணமாக எந்த இது இல்லாமல் பேச ஆரம்பிக்கிறாங்க இவனுக்கு இவன் காதல் பற்றி இவன் நினைத்திருந்ததுக்கும் காதல் நடப்பதுக்கு இடையில் ஒரு பெரிய இடைவெளியை உணர்றான் அவ்வளோதானா டக்குன்னு கொடுத்தோம் பேசிட்டோம் சரின்ட்டாங்களே அப்படின்ட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் பேச ஆரம்பிக்கிறா எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்கிறா சொல்லிவிட்டு அவள் உடனடியாக என்னென்னா நம்ம அங்கே உட்காந்து பேசுவோமா அப்படிங்கிறாங்க இவனுக்கு இவன் மனதில் காதல் குப்பளிக்கிறது ஆனால் அந்த பொண்ணை நடைமுறையாக சொல்கிறா என்ன வேலை பார்க்குறீங்க எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்காலத்தை பற்றி திட்டமிட ஆரம்பிக்கிறான் சொல்லுகிறான் காதலிக்கக்கூடிய ஒருவனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே எதிர்காலத்தை பற்றி நிறைய பொய்களை சொல்ல வேண்டியிருக்கும் ஏன்னா அவங்க உண்மையை சொல்ல முடியாது இல்லையா அந்த பொய்களெல்லாம் பொய்கள் என்று அந்த பெண்ணுக்கு தெரிந்தாலும் அதை அவள் கேட்டுக்கொள்ளத்தான் செய்வாள் ஏன்னா அவள் காதலிக்கிறான் இல்லையா அவள் காதலிக்கும் போதே இது தான் என்று தெரிந்து அவங்க கேட்குறா கேட்டுட்டே சொல்கிறா இவ்வளோ நீங்கள் நிறைய கனவுகளோடு இருக்கேங்க நிச்சயம் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்கும் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களோட வீட்டை பார்க்கலாமா அங்கே தானே போகிறேன் அப்படிங்கிறா இவனுக்கு பெரிய சந்தோஷம் வா அப்படிங்கிறா மறுநாள் வீட்டுக்கு வர்றா ஒவ்வொன்றாக பார்த்துட்டு வரான் காட்டும் முதல்ல அவள் சொல்கிறான் இங்கே என்னோட பொருட்களை எங்கே வைக்கிறது அப்படின்னு எனக்கு தோணுது ஆக அவ்வளோ தூரம் வந்துவிட்டாளா இங்கே என்னுடைய பொருட்கள் வந்துகிட்டே இருக்காங்க ஒரு அறை இருக்குது அதில் நிறைய புத்தங்கள் வச்சுருக்கான் அவள் கேட்குறான் இவ்வளோ புத்தங்கள் நீங்கள் நான் ஆமாம் அப்படி என்னுடைய புத்தகங்களை எங்கே வைக்கிறதுன்னு கேட்குறான் இவனுக்கு ஒரு நிமிடம் தோணுது ஆகா எவ்வளோ பெரிய பொண்ணு தான் புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே வைக்கணுங்கிற அளவுக்கு இந்த புத்தக அலை மாதிரியை நேசிக்கிறாழேன்னு சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான் என்னெல்லாம் புத்தகங்கள் அப்படின்னு எல்லா புத்தகங்களும் தான் அப்படிங்கிறான் இவனுக்கு புரியலை என்னென்னா புத்தகங்கள்னு கேட்டால் என் பொதுவாக சொல்கிறாள் அப்படின்னு அடுத்த வகையிலே செக்காவை எழுதுகிறாரு இது மட்டுமல்ல அவள் எது கேட்டாலும் எல்லாமும் தான் சொல்லுவா எல்லா பொருட்களையும் தான் கொண்டு வருவேன் எல்லா ட்ரெஸ்ஸையும் தான் கொண்டு வருவேன் எல்லா புக்ஸ் தான் கொண்டு வருவேன் அப்படின்னு அவர்களுக்குள் மெல்ல அப்படியே ஒரு காதல் அரும்பி அது கனிந்து உரையாடி கனவுகளாகி பரஸ்பரம் இருவருக்கும் இடையில் வீட்டில் ஒத்துக்கிறாங்க திருமணம் நிச்சயமாகிறது செக்கா ஒரு அழகான வரி எழுதுகிறார் காதல் திருமணம் மாணவனுடைய நிலைமை எப்படி என்றது என்றால் ஆற்றினுடைய ஒரு கரையில் இருந்து கொண்டு மறு கரையை பார்ப்பது போன்றது அந்த கரையில் ஏதோ நல்லது இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு தெரியாத அந்த கரைக்கு போனால்தான் என்ன நடக்கும் என்று அவன் அந்த கரையில் இருக்க குணையை வேடிக்கை பார்ப்பது போலவே இருக்கான் இதற்கிடையில் என்ன செய்கிறான் பொய் காரணங்களை சொல்லி அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறான் அவளை வெளியே அழைத்து கொண்டு போகிறான் அவர்கள் வந்து உடை வாங்குவதற்காக வேறு வேறு காரணங்களுக்காக ஒன்றாக போகிறாங்க ஏதோ ஒரு கனவுல மிதப்பது போலவே இருக்கிறது அவனுக்கு இன்னொன்று அவனுக்கு என்ன இருக்குன்னா திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு நீண்ட நாட்கள் நீடிக்கக்கூடாது உடனடியாக நடந்துடணும் ஏன் இவ்வளவு தாமதங்கள் இருக்குது அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் கோவம்லாம் இருக்குது திருமணம் நடக்கிறது அந்த பெண் புதிய வாழ்க்கையை தொடங்குகிறாள் இவன் வீட்டுக்கே வந்துட்டான் கல்யாணம் ஆகிறது செக்கா சொல்கிறார் அந்த காதல் இனிதாக அவர்களுக்கு ஒரு திருமணமானது ஆனால் என்ன நடந்தது என்றால் அப்படின்னா ஒரு ஆறு மாதங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் காலையில் அவனோட வீட்டில் அவனோட ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு சோஃபாவில் அவன் ஒரு பக்கம் இருக்கான் இவன் ஒரு பக்கம் இருக்கான் இவன் வந்து ஒரு குளிர்பானத்தை திறக்கணுங்கிறதுக்காக அதை திறக்கக்கூடிய அந்த ஓப்பனர் எங்கே அப்படின்னு தெரியல பக்கத்தில் தான் எங்கே வச்சுட்டான் அந்த பொண்ணை திரும்பி கேட்குறான் ஓப்பனர் எங்கம்மா அப்படின்னு நீங்களே பாருங்கள் அப்படிங்குது இவனுக்கு கோபம் கொஞ்சம் தேடி எடுத்துக்கொடேன் அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்துட்டு இங்கே இல்லை அப்படின்னு அங்கே இல்லைன்னு தெரியும் தானே தேடலாமே அப்படிங்கிறான் மாட்டேங்குது இவனுக்கு தோன்றது இவ் இந்த வயதில் இவ்வளோ புத்தியே இல்லாமல் ஒருத்தி இவ்வளோ ஏன் கட்டிக்கிட்டோம் நாம் பரே அவனுக்கே தோணுது ஏமா சும்மாவே உட்காந்துருக்கு ஏதாவது படிக்கலாமே அப்படிங்கிறான் இவ தான் முதல்ல வரும்போது என்ன கேட்டால் உங்கள் புக்கு மட்டுமா என் புக் வைக்கணுமே சொல்கிறா என்ன படிக்கணும்னு சொல்கிறீங்க ஏதாவது படிமா அப்படின்னு வேண்டாம் வெறுப்பாக ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வச்சு புரட்டுறா இவனுக்கு தெரிகிறது இவன் வயதில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் இது போல் மக்காக இல்லை ஆனால் இவன் மக்கா இருக்கா ஆனால் இப்படி ஒரு மக்கா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நாம் வந்து விதவிதமாக வியந்து வியந்து பார்த்து பேசி காதலித்து எல்லாமே பண்ணிட்டமே இப்போ என்ன செய்யறது அப்படின்னு இப்போ அவனுக்கு தோணுது இப்போதான் அவளுக்கு வயசே இருபத்தஞ்சு ஆகுது இனி எவ்வளோ வாழ்க்கை இருக்குது அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் பிற அவனே அவனுக்கு சமாதானம் செய்து கொள்கிறான் என்னென்னா அப்படிலாம் இப்போ இருக்கிறத வச்சு நம்மளே வந்து அவர்களோட வாழ்க்கையை முடிவு பண்ணிட முடியாது மாறினாலும் மாறிடுவாங்க அவ்வளோதான் ஒரு கதை ஆனால் இந்த கதைக்கு அவர் என்ன தலைப்பு கொடுக்கிறாருன்னா காதல் என்றால் என்ன காதல் என்றால் என்னென்னு ஏதாவது சொல்கிறாரா சொல்லலை ஆனால் என்ன சொல்கிறார்ன்னா செக்காவோ நீங்கள் காவலை பற்றி வைத்திருக்கக்கூடிய எந்த கற்பனையும் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படாது அதெல்லாம் உங்கள் காவலுக்கானதுதான் உங்கள் வாழ்க்கை நிதர்சனமானது ஓப்பனர் வேணும்னா நீ போய் தேடி எடுத்துக்கோ அதுக்கு நீ லவ் பண்ணுமா என்ன வேண்டியதில்லை ஆனால் அவர் தெளிவாக சொல்கிறார் கதை எழுதப்பட்டு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எந்த காதலனும் இந்த கதையில் இருப்பது போலவே தான் இருக்கான் இந்த காதல் கதை தொடர்ந்து உலகத்தினுடைய எல்லா தேசங்களிலும் நடந்துகிட்டே இருக்கு அப்போ செக்காவுக்கு இதெல்லாம் தெரியாதா என்றால் தெரியும் அவர் என்ன சொல்கிறார் ஆணும் பெண்ணும் ஏதோ ஒரு விதமான மயக்கத்தில் ஏதோ ஒரு விதமான ஈர்ப்பில் ஏதோ சில பொய்களை விரும்பி சொல்லிக்கொண்டு விரும்பி பேசிக்கொண்டு சில கற்பனைகளில் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க ஆனால் நிஜம் அப்படிப்பட்டதல்ல நிஜம் எவ்வளவு யதார்த்தமானது எவ்வளவு குரூரமானது எதை அனுமதிக்கும் எதை அனுமதிக்காது என்று பார்த்தால் நிஜம் நிறைய நேரங்களில் நீங்கள் நினைப்பது போல அப்படி ஒரு கற்பனை உலகம் அல்ல ஏன் கற்பனை உலகம் அல்ல செக்காவோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையிலேருந்து வந்தவர் அவருடைய அப்பா ஒரு சாதாரண ஒரு சின்ன பலசரக்கு கடை நடத்தி வந்தவர் அந்த கடையில் ஒரு பெரிய வருவாய் கிடையாது ஆனாலும் அவர் அந்த கடையை தாழ்த்தி வந்தார் செக்காவனுடைய வீட்டில் அவரோடு சேர்ந்து ஆறு பேர் இவர் மூன்றாவது பேர் ஐந்து ஆண்கள் ஒரு பெண் பிள்ளை ஆறு பேர் அவங்க வீட்டில் ஒரு சின்ன குடும்பம் அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா அது ஒரு கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்று ரெண்டு கடைகள் தான் அந்த கடைகளை நம்பி தான் இருப்பாங்க இவர்களுடைய வருவாய் அதை பற்றிய வருவாய் தான் இவங்க அப்பா குடும்பத்தினுடைய தேவைக்காக நிறைய கடன் வாங்கினார் கடன் திருப்பி முட முடியாத போது என்ன செய்தார்னா ஒரு நண்பரை அழைத்து கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்டுறவு அமைப்பிலேருந்து கடன் வாங்கினார் அந்த கூட்டுறவு அமைப்பின் கடன் கொடுக்க முடியாத போது இன்னொரு நண்பர் அதுக்கு கடனை செலுத்திட்டு தான் அதை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு கொடுக்க முடியல இப்படி ஐநூறு ரூபாயில் ஆயிரம் ரூபாய்னு ஏ ஏராளமான கடன் சேர்ந்ததுனால ஒரு நாள் அவங்க அப்பா குடும்பத்தை அப்படியே விட்டு விட்டு மாஸ்கோவுக்கு ஓடிட்டார் ஓடுகிற காலத்தில் அவர்கள் வீட்டில் அத்தனை பிள்ளைங்களும் இருக்காங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரே ஒரு பையன்தான் படிப்பதற்காக மாஸ்கோவுக்கு போயிருக்கிறான் இவர் நடு மூணாவது பையன் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவர் அம்மாவை வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி இவருடைய இன்னும் சொல்லப்போனால் செக்காவினுடைய தம்பி அவருடைய உறவினர்கள்லாம் தந்தையினுடைய தம்பி உறவினர்கள்லாம் இருக்காங்க எல்லாரும் விட்டுட்டு அவங்க போயிட்டார் அவர் போனதுமல்லாமல் அவர் போயிட்டு அங்கே மாஸ்கோவிலிருந்து இருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் நான் மாஸ்கோவுக்கு வந்து சேர்ந்தேன் மாஸ்கோ நம்முடைய சின்ன ஊரை போல இல்லை மிகப்பெரிய ஊராக இருக்கிறது இந்த ஊரில் எல்லா வசதிகளும் இருக்குது நான் நேற்று கூட ஒரு நடனம் போய் பார்த்துட்டு வந்தேன் அவங்க அப்பாவிற்கு பெரிய கவலைகள் இல்லை அவர் மதத்தை நம்புகிறவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் பிரார்த்தனையின் போது ரொம்ப சத்தமாக பாட்டு பாடக்கூடியவர் அது வீட்டில் பிரார்த்தனை செய்தாலும் சத்தமாகத்தான் பாடுவார் சின்ன வயசில் தேவாலயத்தில் மணி அடிப்பதற்காக செக்காவை அடிக்கடி அனுப்பி வச்சிருவார் அதிகாலை நேரத்தில் தேவாலய மணி கேட்டாலே அங்கே போய் நின்று பிரார்த்தனை செய்யணுங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தார் செக்காவ் சொல்றாரு நான் கடவுளை நம்பாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய தந்தை தான் அவர் இந்த தேவாலய மணியை என்னை அடிக்க சொல்லாமல் என்னை அதிகாலையில் எழுப்பி விடாமல் இருந்தால் கூட ஒரு வேலை கடவுளை நம்பியிருப்பேன் வாழ்நாள் புறம் அவருக்கு ஒரு பெரிய உதவி செய்தார் எனக்கு கடவுள் நம்பிக்கையேற்று சென்றார் அவர் அவர் நம்பிக்கையே இல்லாதவர் ஆனால் தந்தைக்கு இருந்தது தந்தை ஓடிப்போய் விட்டார் அந்த வீட்டை கவனிக்க வேண்டிய இன்னும் சொல்லப்போனால் அந்த கடையை பார்த்து கொண்டு அதிலிருந்து ஒரு வருவாயை உருவாக்கி வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய வேலை செக்காவினுடைய தலையில் விழுந்தது ஒரு சின்ன பையனாகவே அவர் வந்து கடினமான வேலைகளை செய்யவும் இன்னும் சொல்லப்போனால் எடுபடியாக வேறு வேறு இடங்களில் போய் வேலை செய்யவும் அந்த வேலையில் கிடைக்கக்கூடிய சொற்ப பணத்தை வீட்டில் கொண்டு போய் கொடுக்கவும் கூட பொறுப்பான பையனாக வந்தார் தெக்காவினுடைய அம்மா ஒரு நூலில் வந்து சொல்கிறாங்க என்னுடைய பிள்ளைகளில் இவனைப் போல வீட்டை கவனித்துக் கொள்கிற வீட்டு மனிதர்கள் மீது அக்கறை உள்ளவரை பார்த்ததே இல்லை சின்ன வயசுலேயே அவன் ரொம்ப பொறுப்பானவன் தந்தை போய் இருந்தார் ஒரு அண்ணன் போய் மாஸ்கோவில் இருக்கிறார் இங்கே கடன்காரர்களுடைய தொல்லை சமாளிக்க முடியல வீடை விற்க போகிறாங்க வீடு அடமானத்தில் போக போயிருந்தோடனே அம்மா என்ன செய்கிறாங்க நானும் மற்ற பிள்ளைகளும் போய் அப்பாவை அழைச்சி கொண்டு வரோம் நீ இங்கே இரு என்று அவர்களும் கிளம்பி போயிடுறாங்க ஒரு கட்டத்தில் செக்காவ் கிட்டத்தட்ட அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் கடன் வாங்கியதற்காக அடமானமாக வைக்கப்பட்ட ஒரு ஆளாக இருந்தார் இவரை அடமானம் வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க இவர் அந்த கடனை எப்போது கட்டி மீட்பார்களோ அதுவரை அவருடைய பொறுப்பில் தான் இருக்கணும் அதே நேரம் அவருக்குரிய வட்டிக்கான பணத்தை இவர் சம்பாதித்து தர வேண்டும் இவர் சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிறாரு இவர் படிக்கிற நேரத்தில் ஊரில் கூடிய சின்ன சின்ன பணிகள் செய்கிறார் கிட்டத்தட்ட பதினேழு வயது வரைக்கும் அப்படியான ஒரு வாழ்க்கை தான் கடனை கட்டி அந்த வீட்டை மீட்டு அதற்கப்புறம்தான் அவர்கள் இங்கிருந்து செக்காவும் மாஸ்கோவுக்கு போகிறார் மாஸ்கோவில் போய் மருத்துவம் படிக்கிறார் அவருடைய அண்ணன் ஒரு அண்ணன் வந்து பெயிண்டிங் படித்தார் அதனால் அவர் பெயிண்டராக இருந்தார் இன்னொரு அண்ணன் இவரை விட முந்தி எழுதணும்னு விரும்புகிறவர் எழுத ஆரம்பித்தார் இவர்கள் குடும்பமே மாஸ்கோவிற்கு குடி போனது சின்ன சின்ன வேலைகள் செய்து கொண்டு இவர்கள் அங்கே குறைவாக அறை வாடகை உள்ள அறைகளை எடுத்துக்கொண்டு தங்கினாங்க வாழ்க்கை செக்காவிற்கு என்ன வழங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் கஷ்டத்தை தான் குடும்பத்திற்காக ஒரு மனிதன் சுமக்க வேண்டிய பணிகளைத்தான் அவருக்கு கொடுத்தது ஆனால் அந்த பணிகளை செய்த ஒரு மனிதன் இவ்வளவு வேடிக்கையாக இவ்வளவு பெரிய நகைச்சுவை உணர்வோடு கேலியோடு காதலை கொண்டாடுகிறவாக எப்படி மாறினார் அப்படின்னா மாஸ்கோவுக்கு வந்த பிறகுதான் மாறினார் மாஸ்கோவுக்கு வந்த பிறகு அவருக்கு ஒரு புதிய உலகம் துவங்கியது ரஷ்யாவில் இரண்டு பெரிய நகரங்கள் இருக்கிறது ஒரு நகரம் மாஸ்கோ இன்னொன்று பீட்டர்ஸ்பர்க் இந்த பீட்டர்ஸ்பர்க்ங்கிற நகரம் வந்து ஜார் மன்னருக்காக உருவாக்கப்பட்ட நகரம் அந்த நகரம் ஆட்சி புரிவதற்காகவே அமைக்கப்பட்ட ஒரு அரசியலுக்கான மையமாக உருவாக்கப்பட்ட ஒரு அரசு கேந்திரமான ஒரு நகரம் மாஸ்கோ அப்படிப்பட்டதில்லை மாஸ்கோ பழமையான ஒரு நகரம் பண்பாட்டு சிறப்பு மிக்க நகரம் இசையிலும் நடனத்திலும் இலக்கியத்திலும் நுண்கணைகளிலும் மிக முக்கியமாக விளங்கிய நகரம் அதிகமும் பணக்காரர்கள் வசித்த பிரபுக்கள் வசித்த ஒரு நகரம் பீட்டர்ஸ்பர்க் அப்படி இல்லை பீட்டஸ்பர்க்கின் மத்திய தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தொழிலாளர்கள் ஏழைகள் அதிகம் வசித்தது டால்ஸ்டாய் மாஸ்கோவை சேர்ந்தவர் தஸ்தாஸ்கிப் பீட்டர்ஸ்பர்க்கை சேர்ந்தவர் உங்களுக்கே தெரியும் இவங்க என்ன எழுதினார் அவர் என்ன எழுதினார் வாழ்க்கை முழுவதும் எந்த ரஷ்ய எழுத்தாளர் எழுதினாலும் அவர் எந்த ஊரை பற்றி எழுதுகிறார் என்பதை வைத்துக்கொண்டு நாம் சொல்லிரலாம் அவர் யார் பக்கம் நிற்கிறார் என்று நான் மதுரையை சேர்ந்தவர் நான் பெரும்பாலும் மதுரையை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு தோன்றும் மாஸ்கோவை பற்றி என்னெல்லாம் சொல்கிறார்களோ அதெல்லாம் மதுரைக்கும் பொருந்தக்கூடியது தான் அது தஞ்சைக்கும் பொருந்தக்கூடியது தான் தமிழகத்தின் பழமையான நகரங்களில் எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊருக்கு பொருந்தக்கூடியது தான் அங்கே கலைகளும் இசையும் இன்னும் சொல்லப்போனால் அதுக்கான பரவலர்களும் இருக்கக்கூடிய ஒரு நகரம் ஆனால் தொழிற்காக வேலைக்காக அல்லது அதிகார மையம் இருக்கிறது என்பதற்காக வந்து வாழ வேண்டிய நகரமாக இருக்கக்கூடிய சென்னை உள்ளிட்ட பெரிய நகரங்கள் எல்லாமும் பீட்டர்ஸ் பக் தான் இந்த பீட்டர்ஸ் நகரங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா எல்லோருக்கும் எளிதில் வாய்ப்பு கிடைக்கும் எல்லோரும் ஏதாவது ஒரு கலைக்கு போர் பார்க்கலாம் ஜனரஞ்சகப்படுத்தப்பட்டு ஜனநாயகப்படுத்தப்பட்டது ஆனால் அங்கே இல்லை மாஸ்கோவில் அப்படி இல்லை மாஸ்கோவில் நீங்கள் ஒரு நடன விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் யார் என்ன வீடு என்ன வசதி நீங்கள் என்ன அந்தஸ்தில் இருக்கிறீர்கள் என்பதை வைத்துத்தான் நடக்கும் இவர்கள் மாஸ்கோவுக்கு வந்தார்கள் ஒரு புதிய உலகம் அறிமுகமானது மிகப்பெரிய அரங்குகள் நடனம் நாடகம் ஓவியம் கலைகள் பத்திரிகை என்று ஒரு புதிய உலகமே செக்காவுக்கு திறந்து விடப்பட்டது அந்த வயதில் அவர் மிக அழகாக இருந்தார் எல்லா வயதிலையுமே அழகாக தான் இருக்கார் நான் வந்து ரஷ்ய எழுத்தாளர்களுடைய புகைப்படங்களை விரும்பி பார்க்கக்கூடியவர் இவரளவுக்கு ஒரு பேரழகனை பார்த்ததே கிடையாது ஆரடி ஒரு அங்குலம் அவர் நல்ல உயரமான ஒரு மனிதர் அவ்வளவு அவருடைய நாற்பத்தி நான்கு வயது கடைசி புகைப்படம் வரை அவருடைய புகைப்படங்களை பார்த்தால் அத்தனை அழகாக இருக்கக்கூடியவர் நிறைய நேரங்களில் செக்காவே சொல்கிறார் என்னை பார்க்கக்கூடிய இளம் பெண்கள் நடனத்தில் உடனடியாக என்னோடு வந்து சேர்ந்து நடனமாட விரும்புவார்கள் அவருக்கு தெரிகிறது தன்னுடைய அழகும் தன்னுடைய அறிவும் இன்னும் சொல்லப்போனால் மிக பண்பாடோடு நடந்து கொள்ளக்கூடிய அவருடைய அந்த தனித்துவமும் அவர்களை வசியிருக்கு அந்த நாட்களில் அவர் நிறைய காதலித்தார் அந்த காதலித்த பெண்களோடு நடனமாட சென்றார் அறிவுலகத்தோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே என்ன செய்தார்னா பத்திரிகையில் எழுத ஆரம்பித்தார் முதல்ல ஒரு வேடிக்கையாகத்தான் செய்தார் அவர் ஒரு மருத்துவர் தானே மருத்துவம் தான் படித்தார் மருத்துவராக இருப்பவருக்கு எதுக்கு எழுது சும்மா ஒரு பணம் கிடைக்கிது அந்த பணத்தை கொண்டு என்ன செய்யலாம்னா வீட்டில் ஏதாவது தேவைகளுக்கு கொடுக்கலாமே என்று சின்ன சின்ன கட்டுரைகள் சின்ன சின்ன துணுக்கு செய்திகள் கதைகள் எழுதினார் அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது அந்த பத்திரிகைகளில் தொடர்ந்து இவர் எழுத சொன்னாங்க வேடிக்கையாகத்தான் எழுதிட்டே இருந்தார் அவருக்கு நிஜமாக இலக்கிய உலகமோ அதோ தெரியலை அதனால் ஆனால் நிறைய வாசித்தார் யாரை வாசித்தார் ஜோலாவை படித்தார் ஃப்ளாஃபட்டை படித்தார் ஒரு பக்கம் டால்ஸாயி டஸ்ஆஸ்கி புஷ்கினை ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான இலக்கியவாதிகளை எல்லாரையும் தேடி படித்தார் அவருக்கு தெரிகிறது அதெல்லாம் வேறு ஒரு உலகம் உன்னதமான ஒரு உலகம் நாம் ஒரு சாதாரண ஆள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மத்திய தரத்தை சேர்ந்த மனிதன் நாம் நம்மளோட வாழ்க்கையிலிருந்து பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் நமக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது நம்மால் அந்த வாழ்க்கையை எழுத முடியாது நம்பினார் ரஷ்யாவிலேயும் அந்த அவர் வாழ்ந்த காலம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தால் அங்கே அரசியலில் மிகப்பெரிய நெருக்கடி இருந்தது ஜார் மன்னருடைய கொடுங்கோன்மை நடந்து கொண்டிருந்த காலம் அது அந்த ஜார் மன்னருக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா சந்தேகத்தின் பேரால் படைப்பாளிகளை கலைஞர்களை கைது செய்து சைபீரிய சிறைக்கு அனுப்புனாங்க அரசுக்கு எதிராக மக்கள் புரட்சி செய்திருவாங்க விவசாயிகள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள்ங்கிற பயம் அரசாங்கத்துக்கு இருந்தது யாரை எல்லாம் சந்தேகப்பட்டார்களோ எல்லோரும் கைது செய்யப்பட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் அரசு அமைப்புகள் எல்லாமே வந்து எப்படின்னா எப்பவும் இந்த கலைஞர்களை ஒரு கண்காணிப்போடுவே தான் நடத்திக்கிட்டே இருந்தது இந்த சூழலுக்குள்ளே தான் அவர் எழுதினார் இந்த சூழலுக்குள்ளே தான் அவர் கதைகளை எழுதி கொண்டிருந்தார் அவருக்கு தெரியவே தெரியாது தான் ஒரு பெரிய இலக்கியவாதியாகப் போகிறோம் என்று ஆனால் அந்த சந்தர்ப்பம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா அவருடைய ஒரு சிறுகதையை படித்துவிட்டு இரண்டு பேர் அவரை பார்ப்பதற்காக வந்திருந்தாங்க அந்த இரண்டு பேரும் அவருடைய வீட்டுக்கு வந்த நேரங்களில் செக்காவ் செக்காவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து வீட்டில் ஒரு பார்ட்டி கொடுத்தாங்க அந்த பார்ட்டியில் செக்காவ் செக்காவுடைய சகோதரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து குடித்து ஆடி கொண்டிருக்கும் போது வாசல் கதவு தட்டப்பட்டு ரெண்டு பேர் வந்தாங்க ஒருத்தர் பேர் சுவோரின் அப்படின்னு அவர் ஒரு பெரிய பதிப்பாளர் பத்திரிகைகள் நடத்தியவர் இன்னொரு ஒரு பேர் டிமெட்ரி கிரிக்கோவைச் அப்படின்னு இவர் யார் அப்படின்னு பார்த்தா இவர் ஒரு பெரிய விமர்சகர் இவர் தான் எழுத்தாளனாக அடையாளம் கண்டவர் தஸ்தாவஸ்கி தன்னுடைய முதல் நாவல் எழுதி வைத்துவிட்டு வெளியிடுவதற்கு ஆளே இல்லையே என்று வருத்தப்படுகிற நாளில் இந்த கிரிகோவிச்சு தான் முதன் முதலாக அந்த கையெழுத்துப் பிரதியை படித்து நீ ஒரு மிகப்பெரிய எழுத்தாளனாக வருவாய் கொடுன்னு அந்த கையெழுத்துப் பிரதியை வாங்கிட்டு போய் பதிப்பாளரிடம் கொடுத்து தஸ்தாவஸ்கியை பெரிய எழுத்தாளன் இந்த ரெண்டு பேரும் த செக்காவுடைய வீட்டு கதவை தட்டி செக்காவிட்ட வந்து அறிமுகமாகிட்டு சொன்னாங்க மிகப்பெரிய நல்ல கதைகளை எழுதுகிற நீ விளையாட்டுத்தனமாக எழுதுகிற அந்த விளையாட்டுத்தனத்தை கொஞ்சம் கைவிட்டு நல்ல கதைகளை நிஜமாக எழுதினால் இலக்கிய உலகத்தில் உனக்கு ஒரு பெரிய இடம் இருக்கும் அப்படின்னு செக்கா சொன்னார் எனக்கு அப்படியெல்லாம் ஆசையெல்லாம் இல்லை நான் ஒரு மருத்துவர் சம்பாதிக்கிற பணமே போதும் எனக்கு தேவை சும்மா தான் அப்படின்னப்போ அவர் சொன்னார் உனக்கு தானே வேணும் நான் பணம் தர சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு அந்த சுவாரினை கூப்பிட்டு சொன்னார் ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பணம் என்று செக்காவுக்கு நீங்கள் கொடுங்க ஒரு வரிக்கு இவ்வளவு பணம் என்று கொடுங்கள் அப்படி பணம் கொடுத்து அவரை கதை எழுத சொல்லுங்கள் அவர் எழுதுவார்னு உடனே நிஜமாக தருவாகலான்னு கேட்டார் சோரின் சொன்னார் நீ எவ்வளவு வா வரிகளில் எழுதுகிறாயோ அவ்வளவு காசு அப்போ ஒரு நீண்ட கதையை எழுதினால் நிறைய காசு கிடைக்கும் உண்மையில் நீண்ட கதைகளை எழுதினால் நிறைய காசு கிடைக்கும் என்பதற்காகத்தான் செக்காவ் எழுதினார் ஒரு நாற்பது பக்கத்துக்கு ஒரு சிறுகதையை எழுதினால் நாற்பது பக்கம் உள்ள கதைக்கு நல் நிஜமாகவே நிறைய பணம் கிடைக்கும் நிறைய பணம் கிடைத்தால் அந்த நிறைய பணத்தை வைத்துக்கொண்டு உல்லாசமாக இருக்கலாம் சந்தோஷமாக செலவு செய்யலாம் ஆனால் நிறைய பக்கமுள்ள ஒரு கதையை எழுத தொடங்கும் போது தான் அவருக்கு முதல் முதலில் இலக்கியத்தினுடைய அந்த நுண்மைகள் அந்த புதிர் நிறைந்த உலகம் இன்னும் சொல்லப்போனால் நம் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை மட்டும் எழுதுவதல்ல இலக்கியம் என் வாழ்க்கை நடந்ததை பற்றி மட்டும் எழுதுவதல்ல கோடான கோடி வருடங்களாக இந்த பூமியில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு உண்மையிலே ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா இந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை என்றாவது உணர்ந்திருக்கிறார்களா எல்லாம் இவர்கள் எப்படி எளிதாக மறந்து விடுகிறார்கள்னு தீவிரமாக யோசிக்க தொடங்கினார் அந்த கிரிகோவிச் தான் செக்காவிற்கு செக்காவ் என்ற பெயரே ஆண்டன் செக்காவ் என்ற பெயரையே அவர்தான் வைத்தார் அதற்கு முன்பு அவருடைய பெயர் இது அல்ல ஹண்டோஷா என்று அவர் வந்து தன்னுடைய பெயரை வேடிக்கையாகத்தான் வைத்து கொண்டு எழுதிட்டு இருந்தார் இவர் ஆண்டன் செக்காவ் அப்படின்னு அவருடைய பெயரை மாற்றி இவருடைய கதைகளை வெளியிட தொடங்கினார் செக்காவினுடைய கதைகள் அன்றிலிருந்து கடைசி அவர் தன் வாழ்நாளினுடைய கடைசி வரை இந்த இருவரும் செக்காவுக்குடையே இருந்திருக்கிறார் நிறைய நேரங்களில் ஒரு எழுத்தாளனை அவன் எழுதுவதற்கு பின்பலமாக இருப்பதற்கு இப்படி யாரோ தேவை அந்த மனிதன் ஒருவராவோ அல்லது இருவரோ அல்லது யாரோ ஒரு பதிப்பகமோ அல்லது யாரோ ஒருவருடைய வீடோ தரக்கூடிய அந்த பாதுகாப்பும் உத்வேகமும் தான் அவருடைய எழுத்தாளாகிறது கடைசி நாளில் செக்காவினுடைய இறந்து செக்காவினுடைய உடல் வந்து சேர்ந்த அந்த ரயில் நிலையத்திற்கு அந்த சுவாரின்கிற அந்த பதிப்பாளர் ஓடி வந்து கண்ணீர் மல்க அந்த உடலை பெற்றுக்கொண்டு சொன்னார் இந்த மனிதன் என்னுடைய நண்பனாக இருந்திருக்கிறான் இவ்வளோ பெரிய படைப்பாளியை நான் வந்து ஒரு காலகட்டத்தில் என்னோட சேர்ந்து பயணித்திருக்கிறேன் இவனை என்னுடைய படைப்புகளையெல்லாம் போடுவதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன் எனக்கு கிடைத்த வாய்ப்புன்று அந்த இறந்த உடலை கீழே இறக்கும்போது கவனமில்லாமல் இறக்குகிறார்களே என்ற உடனே அவர் கோவித்து கொண்டார் அந்த இழந்த செக்காவிற்கு கூட உடலுக்கு எதுவும் ஆகக்கூடாது பத்திரமாக இறக்குங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு பதிப்பாளர் என்பவர் அல்லது ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்பவர் எழுத்தாளன் மீது காட்டுகிற அன்பு என்பது நினைத்தே பார்க்க முடியாதபடி செக்காவுக்கு இருந்தது அதுதான் செக்காவிற்கான செக்கா ஒரு பிளஸ்டுன்னு சொல்கிறாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றால் அவருக்கு இப்படி ஒரு பதிப்பாளர் இப்படி ஒரு பத்திரிகையாளர் கிடைத்தார் கேட்கும் போதெல்லாம் செக்காவிற்கு பணம் கொடுத்தார் செக்காவை ஒரு பெரிய அவருக்கு முந்நூறு நானூறு ஏக்கர் அளவு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடத்தை விலைக்கு வாங்கி கொடுத்து ஒரு வீட்டை கட்டி கொடுத்து செக்காவை நீங்கள் ஒரு பெரிய பிரபுப்பே வாழுங்கள்னு சொல்லி அவருக்கு ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்தார் செக்காவை பயணம் செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்தார் பதிலுக்கு செக்காவை என்ன செய்தார் அவரோடு சண்டை போட்டார் செக்காவை பல நேரங்களில் இவரோடு கருத்து மோதல்கள் கொண்டார் நீங்கள் ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கீங்க உங்களுக்கு தெரியல உலகம் என்று கொண்டார் ஆனால் அவன் அந்த மனிதன் வேற வெறுக்கவே இல்லை அது வெறும் ஒரு இரண்டு மனிதர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நெருக்கம் என்று மட்டும் நான் சொல்ல மாட்டேன் எழுத்தின் மீது அந்த எழுத்து தந்த உலகத்தின் மீது உண்மையில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நிகரற்ற ஈடுபாடு அபிமானம் இருக்கிறது இல்லையா அதுதான் செக்காவினுடைய எல்லா புறக்கணிப்பையும் வெறுப்பையும் தாண்டி அவர் மீதான அன்பாக இருந்து கொண்டே இருந்தது கடைசி நாள் வரை இது நீடித்திருக்கிறது இடையில் சில வருடங்கள் இவரும் அவரும் பேசிக்கொள்ளவே இல்லை ஆனால் அவர் செக்காவினுடைய வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை எப்போதும் செய்ய இருந்தார் அப்படின்னா என்ன ஒரு எழுத்தாளன் தன் வாழ்க்கையில் மிக அதிகமாக விரும்புவது அவனுடைய சுதந்திரத்தைத்தான் அவன் வறுமையில் இருக்கலாம் அவன் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அடுத்த நாள் உணவிற்கு வழி இல்லாமல் இருக்கலாம் போக்கிடமில்லாமல் இருக்கலாம் குடும்பத்தை புறக்கணிக்கக்கூடியவனாக இருக்கலாம் ஆனால் அவன் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறான் அது ஏன் அவன் சுதந்திரமாக இருக்கிறான் எழுத்து இலக்கியம் கற்றுத்தரக்கூடிய அடிப்படையே மனிதன் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறவன் சுதந்திரமாக செயல்படக்கூடிய விரும்புகிறவன் சுதந்திரமாக தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த விரும்புகிறவன் செயல்களை செய்ய விரும்புகிறவன் என்று அப்படின்னா சுதந்திரம் என்றால் என்ன நாம் சுதந்திரம் என்பதை என்ன புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அதற்கு பெயர் சுதந்திரம் என்கிறோம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்றால் அதன் பெயர் அராஜகம் எதை செய்ய வேண்டுமோ அதை தெரிந்து செய்வதற்கு பெயர் தான் சுதந்திரம் அராஜகம் வேறு சுதந்திரம் வேறு ஒருவன் தான் விரும்பியபடி எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டு அப்படித்தான் செய்வேன் என்றால் அது அராஜகத்தினுடைய அடையாளம் அதை சமூகம் அனுமதிக்காது ஆனால் சுதந்திரமாக என் மனதில் தோன்றுகிற ஒன்றை நான் செயல்படுத்தி பார்ப்பேன் என் சிந்தனையை வெளிப்படுத்துவேன் அப்படி செய்யும் போது யாரோ ஒருவர் அதை எதிர்க்கிறார் என்றால் அதை தாண்டி நான் அதை வெளிப்படுத்துவேன் என்று தன்னுடைய உரத்த சிந்தனையை ஒரு மனிதன் வெளிப்படுத்துகிறான் இல்லையா அதுதான் சுதந்திரத்தினுடைய அடையாளம் சுதந்திரத்தை ஒருவன் அடமானம் வைத்துவிட்டு நூறு ஆண்டுகள் வாழ்ந்து எல்லா செல்வ செழிப்போடு வாழ்ந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த வாழ்க்கை என்பது வெறும் பணத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சீட்டுக்கட்டை போன்ற ஒரு வாழ்க்கை அர்த்தமில்லை சொன்னால் இப்படியெல்லாம் ஒரு பிரசங்கம் செய்ய முடியாது என்பதற்காக செக்காவு இதற்கு ஒரு கதை எழுதியிருக்கிறார் சுதந்திரம் என்றால் என்ன சுதந்திரத்தினுடைய ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்பதற்கான ஒரு கதை இந்த நானூறு செக்காவினுடைய கதைகளிலேயே எனக்கு மிகவும் பிடித்த கதை அதுதான் பந்தயம் என்று சொல்லப்படக்கூடிய கதை த பேட் என்று சொல்லக்கூடிய பந்தயம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார் அந்த பந்தயம் என்ற கதை பல மொழிகளில் வெளியாக இருக்குது குறும்படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது நாடகமாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது எத்தனையோ முறை நான் படித்திருக்கிறேன் இன்றைக்கு காலையிலும் திரும்ப படித்தேன் ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் அந்த கதை தரக்கூடிய இன்பமும் சரி வியப்பும் சரி மறையவே இல்லை அந்த கதையை ரொம்ப எளிமையாக தொடங்குகிறார் ஒரு வங்கியினுடைய ஒரு வங்கிக்கு ஒரு வங்கியை நடத்துகிற ஒரு மனிதன் அவங்க வசதியானால் வச்சுக்கோங்க அவர் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தி பார்க்கிறார் ஒரு ஃப்ளாஷ்பேக் முன்னாடி பழைய சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சே அப்படின்னு என்ன நடந்தது ஒரு நாள் ஒரு சந்திப்பின் போது நண்பர்கள் எல்லாம் கூடி பேசுகிற போது அவர்கள் பேசிக்கொள்கிறாங்க என்ன பேசிக்கொள்கிறாங்க மரண தண்டனை வேணுமா கூடாதா மரண தண்டனை வேண்டுமா கூடாதா என்பது ரஷ்யாவில் அல்ல உலகம் முழுக்க எப்போதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று ஒருவர் சொல்லுகிறார் மரண தண்டனை கூடவே கூடாது ஏன்னால் ஒரு மனிதனுடைய உயிரை பறிப்பதற்கு அரசாங்கத்திற்கோ அமைப்பதற்கோ அமைப்புக்கோ என்ன உரிமை இருக்கிறது அவர்கள் எப்படி ஒரு மனிதனுடைய உயிர் உயிரை பறிக்க முடியும் உயிரை தருவதற்கு உரிமை இருந்தால் உயிரை பறிப்பதற்கு உரிமை இருக்கும்னு சொல்கிறான் இன்னொருவர் குறுக்கீடு சொல்கிறார் அப்போ ஆயில்னா சரியா அவன் ஆயுள் முழுக்க சிறையில் கிடப்பான் அதுக்கு பதில் அவன் ஒரே நாளில் செத்துட்டு போகிறது நல்லது இல்லையா சிறையில் கடந்து அவதிப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செத்து வாழ்நாளை கழிப்பதை விட அவன் தாராளமாக ஒரு நாளில் இறந்து போகலாமே அப்படிங்கிறாங்க இந்த வாதம் நடந்து கொண்டிருக்கும்போது இந்த பணம் படைத்த வங்கி உரிமையாளர் சொல்கிறாரு நான் சொல்லுவேன் மரண தண்டனை தான் சரியானது ஆயுள் தண்டனை எல்லாம் வந்து மனிதர்களால் சகிக்கவே முடியாதுன்னு ஒரு இளம் வழக்கறிஞன் எழுந்து சொல்கிறான் அப்படிலாம் இல்லை மனிதன் உயிர் வாழ்வது முக்கியம் நீங்கள் திடீரென்று நாளைக்கு வந்து ஏதோ ஒரு சட்டத்தின் பேரால் மரண தண்டனை அடைவதை விட பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் சிறையில் இருந்தாலும் உயிர் வாழ்வது என்பது பெரிய விதம் மனிதன் எதை செய்தாலும் அவன் உயிர் வாழ்வதற்காக செய்யக்கூடியவன் ஆகவே ஆயுள் தண்டனை சிறந்ததுன்னு சொல்கிறான் இவர்களுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை நடக்குது பேச்சுவார்த்தையின் போது திடீர்னு அந்த வங்கி உரிமையாளர் சொல்கிறார் ஏங்க யாராவது ஒருத்தன் அப்படி வீட்டுக்குள்ளேயோ சிறைக்குள்ளேயோ இத்தனை வருஷம் அடைஞ்சு கிடப்பானா என்ன பார்த்தா அடைஞ்சு கிடந்தாதான் தெரியும் பேசுனா உங்களால் முடியுமான்னு உடனே அவன் சொல்கிறான் ஏன் அப்படி அடைஞ்சு கிடந்தால் என்ன கிடச்சிரும் அப்படின்னு அஞ்சு வருஷம் ஒருத்தன் அப்படி சிறைச்சாலையில் தண்டனையில் இருந்தால் அவன் வாழ்க்கையே போயிடுங்க அப்படின்னு பேசி பேசி இவர்களுக்குள் என்ன வருகிறது என்றால் அந்த ஒரு பந்தயம் வருகிறது இவன் சொல்லுகிறான் பதினைந்து வருடம் நான் ஒரு வீட்டு சிறையில் இருக்க தயார் இருந்தால் என்ன தருவீர்கள்னு கேட்குறான் அந்த வங்கி உரிமையாளர் சொல்கிறார் ரெண்டு லட்சம் ரூபாயில் தருவேன் இன்னைக்கு சொல்கிறதா இருந்தால் ரெண்டு கோடி தருவேன்னு சொல்கிறது ரெண்டு கோடி ரூபாய் தர தயாராக இருக்கிறேன் நீ பதினைந்து வருடம் வீட்டு சிறையில் இருப்பியா அப்படின்னு பொருட்டே கிடையாதுங்க இப்படின்னு சொல்கிறக்கு முன்னாடி நாட்கள் ஓடிடும் நீங்கள் பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சொல்கிறபடி நான் அந்த வீட்டு சிறையில் போய் இருக்கிறேங்கிறான் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள் இவன் பதினைந்து ஆண்டு காலம் வீட்டு சிறையில் இருந்துட்டா வெளியே வரபோது அவன் கேட்ட இரண்டு கோடி ரூபாய் அவர் கொடுக்கணும் அவன் சிறைக்கு இந்த வசதியானவருடைய வீட்டுக்கு பின்னாடியே ஒரு தனியாக கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது அந்த வீட்டிற்குள் தான் இவனை வைத்து பூட்டுறாங்க என்றைக்கு போட்டுக்கிறார்கள் நவம்பர் பதினாலாம் தேதி போட்டுக்கிறார்கள் அந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள் எனக்கு அந்த கதை படித்ததுலேருந்து அந்த நவம்பர் பதினாலு வந்து நேர்வோடு மட்டுமல்ல அந்த கதையோடும் தொடர்புடைய நாளாக மாறிடுச்சு உள்ளே போட்டுறாங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த கதவை திறப்பாங்க சீல் வச்சிடறாங்க என்ன கொடுப்பார்கள் தினமும் கேட்குற உணவெல்லாம் கிடைக்கும் அதுக்கு ஒரு சின்ன ஜன்னலில் வழி வச்சுருக்காங்க அவன் ஜன்னலை திறந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துக்கிடலாம் இசை கேட்கலாம் புத்தகங்கள் படிக்கலாம் யாரோடும் பேச முடியாது யாரும் பார்க்க வர மாட்டார்கள் அவன் நினைக்கிறான் இது ஒரு பெரிய விஷயமா என்ன இப்படி இருந்துட்டு போகிறதில் ஒரு சிரமம் இல்லையே என்று சொல்லி உள்ளே போயிடுறான் உள்ளே போனால் கொஞ்சம் நாளில் முதல்ல என்ன செய்கிறான்னா பகலில் முழுக்க நடந்துக்கிட்டே இருக்கிறான் சுற்றிட்டு இருக்கான் பாட்டு கேட்குறான் வெளியே பார்க்குறான் காட்சிகள்லாம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு உள்ளே இருப்பதனுடைய அவஸ்தை புரிய ஆரம்பிக்கிறது ஒருவன் தண்டிக்கப்பட்டு சிறைப்பட்டால் கூட பரவாயில்லை ஆனால் கட்டாயத்தின் பேரால் ஒரு வீட்டில் அடைந்து கிடப்பது என்பது மிகப்பெரிய கொடூரம் நிறைய இளைஞர்களுக்கு அந்த அனுபவம் உண்டு அதனால் அவர்களுக்கு தெரியும் இவன் உள்ளே மாட்டிக்கொண்டு இப்போ என்ன செய்கிறாங்கல்ல புத்தகங்களை கொடுங்கள்னு கேட்குறான் முதலில் அவனுக்கு இருக்கக்கூடியது மனக்குழப்பம் நம்ம ஏன் இப்படி போய் மாட்டிக்கிட்டோம் நம்ம செஞ்சது சரியாக தவறா ஆனால் பரவாயில்ல எப்படியோ பதினஞ்சு வருஷம் கழித்து ரெண்டு கோடி கிடைச்சிடும் இல்லையா அந்த ரெண்டு லட்சம் ரூபாயில் வாங்கிக்கலாமே அதனால் பொழுதுபோக்கான புத்தகங்களை படிக்கிறான் அந்த வீட்டு சிறையில் மாட்டிக்கொண்ட மனிதன் முதலில் படிக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் பொழுதுபோக்கு புத்தகங்கள் ஜனரஞ்சகமான புத்தகங்களை படிக்கிறான் வெளியே போய் நிற்கிறான் இசை கேட்கிறான் ஜன்னலை திறந்து பார்க்குறான் வீட்டுக்குள்ளாடியே அவனுடைய செயல்களை அவன் அங்கங்கே நடந்துகிட்ருக்கே தெரிய ஆரம்பிக்குது ஆனால் இரண்டாவது ஆண்டில் மூன்றாவது ஆண்டில் அவன் என்ன செய்கிறான் பொழுதுபோக்கான எல்லாம் படிக்கிறதில்ல அதிக நடமாட்டம் கிடையாது உணவை கூட விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறான் மாறாக அவன் இலக்கியம் படிக்க தொடங்குகிறான் தத்துவம் படிக்க தொடங்குகிறான் ஆழமாக புத்தகங்களை விரும்பி 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 படிக்கிறான் இந்த நேரத்தில் அவனுக்கு வந்து என்னென்ன பழைய விரும்பினானோ அந்த புத்தகங்கள் எல்லாமும் அவனுக்கு தர வச்சு கொடுக்கப்பட்டு இருக்கு படிச்சுட்டே இருக்கான் அடுத்த சில ஆண்டுகள் ஆகிறது இப்போது என்னாகிறான்னா மேஜையில் உட்காந்துருப்பான் காலையிலேருந்து படிப்பான் வேற எந்த அவனுடைய நடமாட்டமும் கிடையாது வெளி இயக்கங்கள் கிடையாது ஜன்னலுக்கு வர மாட்டான் புற உலகத்தை பார்க்க மாட்டான் வேறு எதுவுமே கிடையாது படிப்பு 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 படிச்சுட்டே இருப்பான் என்ன அப்படி தீவிரமாக படித்தான் அவனுக்கு இலக்கியம் கவிதைகள் கட்டுரைகள் நாவல்கள் எல்லாம் படிச்சுட்டே இருந்தது திடீர்னு ஒரு நாள் வந்து போதும்னு தோணுது மொழிகள் கற்றுக்கலான் முடிவு பண்ணுறோம் வெவ்வேறு மொழிகளை வந்து அவன் வந்து மொழி சார்ந்த புத்தகங்களை வர சொல்லி அந்த மொழிகளை எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறான் அந்த மொழிகளை பயிற்சி பண்ணுறான் புதிய மொழிகளை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான் ஒரு நாள் அந்த வீட்டு இவருக்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறான் நான் எழுதிய இந்த வரிகளை எல்லாம் இந்த மொழி தெரிந்தவர்களிடம் ஒப்பிட்டு பாருங்கள் நான் சரியாகத்தான் அந்த மொழிகளில் எழுதியிருக்கிறேன் நான் நான் ஒருவேளை எழுதியது சரின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு ஓசையை எழுப்பினீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிடுவேன் நான் அந்த எல்லாம் கற்று தேர்ந்துட்டேன் அப்படின்னு இவன் எழுதி கொடுத்த அந்த வாசகம் பலவேறு மொழிகளில் இருக்கக்கூடியதை எடுத்துகிட்டு போகிறாங்க செக் பண்ணி பார்த்தா சரியாக தான் எழுதியிருக்கான் அந்த மொழிகளை எல்லாம் கற்றுக்கொண்டான் இலக்கியம் படித்து மொழிகள் படித்த மனிதன் திடீர்னு ஒரு பத்து வருஷம் ஆகுது இப்போ அவனுக்கு என்ன தோணுதுன்னா ஒரு வருடத்துக்கு அவன் எவ்வளோ படிக்கிறான் அப்படின்னா அறநூறு புத்தகங்களை படித்தான்னு சொல்கிறார் அறநூறு புத்தகங்களை வேக வேகமாக படித்த மனிதன் அந்த ஆண்டில் புத்தகமே கேட்கலை படிக்கவே இல்லை ஒரே ஒரு புத்தகம் தான் வேணுங்கிறான் அந்த ஒரே ஒரு புத்தகத்தை தான் படிக்கிறான் என்ன புத்தகம் பைபிள் வேக வேக வேகமாக என்னென்னமோ படித்த ஒரு மனிதன் ஒவ்வொரு வார்த்தையாக எண்ணி 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 ஒவ்வொரு சொல்லாக எண்ணி படிப்பது கண்ணீர் விடுவது மூடி வைப்பது பிரார்த்தனை செய்வது திரும்ப படிப்பது திரும்ப முடிவு சொல் எண்ணி சொல் எண்ணி சொல் எண்ணி பைபிள் படிக்கிறான் அவருக்கு புரியவே இல்லை அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது வேறு புத்தகங்கள் படித்தாவது தெரியும் அந்த புத்தகத்தில் ஏதாவது அறிவை பெருக்கிக் கொள்வான் அல்லது ஆனந்தமாக இருப்பான் காதல் படித்திருப்பான் அல்லது ஒரு சாகசங்களையாவது தெரியலாமே பைபிளை ஏன் படிக்கிறான் ஆனால் அவன் வந்து கண்ணீர் மல்க ஓராண்டு முழுக்க ஒரே பைபிளை படிச்சுட்டே இருக்கான் அந்த ஆண்டும் கடந்து போயிடுது அடுத்த ஆண்டு வந்தபோது அவன் சொல்கிறான் அறிவியலை படிக்கணும் பைபிள் படித்தா கண்டிப்பாக அடுத்த உடனே நீங்கள் அறிவியல் படிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த சந்தேகங்கள்லாம் வந்தே தீரும் உலகம் யாரால் படைக்கப்பட்டது உலகில் மனிதர்கள் எல்லாம் பிறப்பதற்கான காரணம் என்ன என்று பைபிளோ அல்லது இந்த போன்ற புனித நூல்களோ என்ன சொல்கிறதோ அதற்கு மாறாக அல்லவா அறிவியல் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது அப்போ அறிவியல் சரியாக சமயம் சரியா என்ற சிந்தனை எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அவன் உடனே அறிவியல் நூல்களை வாங்கி ஆசையாக படிக்கிறான் அறிவியல் நூல்களோடு சத்துவ நூல்களையும் சேர்ந்து படிக்கிறான் இப்போ இந்த படிக்கிறது எல்லாத்தையும் திடீர்னு ஒரு நாள் மொத்தமாக நிறுத்தான் நிறுத்திட்டு அவன் மேஜர் அப்படியே ஆழ்ந்து இருக்கிறான் எதுவும் செய்கிறது இல்லை எப்போது போனாலும் அசைவற்றவனாகவே இருக்கிறான் இதற்கிடையில் இந்த வங்கி உரிமையாளருக்கு அவருடைய தொழில் நடி நஷ்டமாகிறது அவர் முதலீடு செய்த விஷயங்கள் எல்லாம் நஷ்டமாகி போயிடுது கடனாளி ஆகிறார் ஒருவேளை அவன் வெளியே வந்தால் ரெண் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பதுக்கு அவரிடம் பணம் இல்லை எப்படி கொடுக்கறது இப்போ அவர் ஒரு முடிவு செய்கிறார் என்ன அப்படின்னா அந்த மனிதன் கதவை திறந்து கொண்டு வருவதற்கு முன்பாக நாமே ஒரு நாள் போய் அவனை உள்ளே கொலை செய்து விட்டால் என்ன என்ன வேறு வழியே இல்லை வெளியே வந்துட்டானா நம்ம கொடுக்கணும் கொடுக்கிறதுக்கு நம்மகிட்ட இல்லை இல்லைன்னா நம்மள சைக்கி போட்டுருவாங்க இத்தனை ஆண்டுகள் நமக்காக அவன் சிறைப்பட்டு இருக்கிறானே என்று யோசிக்கிறார் ஒரு நாள் யாரும் இல்லாத நேரம் அந்த பூட்டை உடைக்கிறார் உள்ளே போகிறார் உள்ளே போனால் அந்த மனிதன் அதே போல் ஒரு மேஜையில் தலையை புதைத்து கொண்டு அப்படியே இருக்கான் அவனோட சலனமே இல்லை அவன் உறங்குகிறானா உயிரோடு இருக்கிறானா எதையாவது ஆட்கள் வருவதை பற்றி எதுவுமே இல்லை அவன் அப்படியே இருக்கான் இவர் போகிறார் போய் பார்த்தால் அவனோட மேஜையில் முன்னாடி ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது இவர் அந்த கடிதத்தை அவனுக்கு தெரியாமல் எடுத்து தனியாக வச்சு படித்து பார்க்குறார் அவன் எழுதுறான் வந்து என்னென்னா இத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டேன் ஒரு எனக்கு நானே உருவாக்கி கொண்ட சிறைக்குள் வாழ்ந்துட்டேன் முதல்ல நான் நினைத்தேன் எல்லாரையும் போல அப்படியெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லை போல இருக்கு அப்படின்னு நான் ஒரு அடிப்படை தவறை செய்து விட்டேன் என் சுதந்திரத்தை பறிகொடுத்து விட்டு பணத்திற்காக ஒரு வேலையை ஒத்துக்கொண்டிருக்கிறேன் அது தவறானது நான் நினைத்தேன் அறிவை கொண்டே இருந்தா வெளியே இருந்தாலும் என்ன உள்ளே இருந்தாலும் என்ன அறிவு தானே முக்கியம் வாழ்க்கையில் வீதியில் அலைந்து வேலை செய்து பெற்ற அறிவை வீட்டுக்குள்ளே பெறலாமே என்று நிறைய படித்தேன் சரித்திரம் படித்தேன் தத்துவம் படித்தேன் விஞ்ஞானம் படித்தேன் என்ன படித்து எல்லாம் செய்தாலும் மனிதன் தன்னுடைய மிகப்பெரிய அறிவை வளர்த்து கொண்டாலும் இந்த வாழ்க்கைக்கு எதுவுமே பயனில்லை என்று கற்றுக்கொண்டேன் இந்த வாழ்க்கைக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தா இந்த வாழ்க்கை இப்படி பொருள் தேடுவதில் அல்லது இப்படியெல்லாம் பணம் தேடி கழிப்பதற்காக உருவாக்கப்பட்டது இல்லை என்று எனக்கு புரிந்துவிட்டது இந்த வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்து அனுபவித்து கடந்து போவதின் வழியாக இதனுடைய சுகதுக்கங்களை அனுபவித்து கடந்து போவதன் வழியாக ஒரு மனிதன் ஞானத்தை அடைகிறான் அந்த ஞானம் அவனுக்கு மிக முக்கியமானது அதை பறிகொடுத்து விட்டு எல்லாவற்றையும் பணத்திற்காக செய்வது சரியில்லைன்னு வளர்ந்துட்டேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த பணம் இந்த வசதி எதுவுமே இல்லாமல் ஒரு சாமானிய மனிதனாக கூட இருப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு நம்பிட்டேன் ஆகவே இந்த போட்டி முடிந்து கதவு திறக்கப்படக்கூடிய நாளுக்கு முன்பாகவே இங்கிருந்து வெளியேறிவிட விரும்புகிறேன் அவனும் இது வேண்டாம் பிரேக் பண்ணிவிட்டு தப்பிச்சு ஓடிடணும்னு எழுதி வைக்கிறான் இவர் கொல்ல போனவருக்கு தெரிகிறது நாம் கொல்லவே வேணாம் அவனே ஓடிடுவான் ஆனால் அவர் அந்த கடிதத்தை படித்தவுடனே கை நடுங்குகிறார் ஒரு மனிதனுக்கு அவனுடைய இந்த சிறை ஒரு ஞானத்தை வழங்கி இருக்கிறது என்ன ஞானத்தை நீங்கள் வாழ்ந்து பெற முடியாத ஒரு ஞானத்தை ஒரு இருட்டரை மூடிய கதவுகள் யாரும் இல்லாமல் போனவங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது என்ன தருகிறது உங்களோடு உடனிருப்பவர்களுடைய அன்பும் உங்கள் நண்பர்களுடைய உரையாடலும் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதும் தான் இந்த வாழ்க்கையினுடைய சிறப்பு அவன் சொல்கிறான் ஒரு அருமையான விஷயத்தை படித்து விட்டு அதை பகிர்ந்து கொள்ள ஆளையே இல்லாமல் ஒரு அறையில் கிடப்பது என்பது எவ்வளவு கொடூரமானது ஒரு ருசிமிக்க உணவை தனியாக அமர்ந்து உண்பது என்பது எவ்வளவு கொடூரமான விஷயம் இன்னும் சொல்லப்போனால் வெளியே இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு புலப்படவில்லை என்றால் நான் உயிரோடு இல்லாத ஒருவன் தானே சபம் தானே அவனுக்கு தெரிந்துவிட்டது இந்த வாழ்க்கை அவனுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தந்து விட்டது இந்த ஆள் வந்து அந்த கடிதத்தை பார்த்துட்டு கதவு மூடிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றார் வந்து அவர் அழுகிறார் அதுதான் கதையினுடைய சிறப்பு அந்த மனிதன் யாரை கொல்ல போனானோ அவன் அழுகிறான் ஒருவர் இரண்டு பேர் பந்தயம் கட்டி வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை மாற்றிவிட முடியுமா என்ன நானும் நீங்களும் பந்தயம் கட்டி மரண தண்டனையை வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா அல்லது ஆயுள் தண்டனை தான் சிறந்தது என்று நமக்குள்ளாக ஒரு நடந்த பந்தயத்தில் முடிவு செய்தால் உலகம் ஏற்றுக்கொண்டு விடுமா வெறும் ஈகோ வெறும் ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய பெரிய ஆளா நீ பெரியாள நினைக்கக்கூடிய நமக்குள் இருக்கக்கூடிய வாக்குவாதத்தால் நாம் என்ன செஞ்சோம் நாம் பெரியாள் நிரூபிக்கிறதுக்காக நான் வந்து அந்த பணத்தை உனக்கு பந்தயம் வைத்தேன் நீ பணத்தை ஆசையால் அப்படி ஒரு சிறைபடவத்து கொண்டாய் நீயும் ஒரு தவறு செய்தாய் நானும் ஒரு தவறு செஞ்சேன் ஆனால் நான் என் பொருளை எல்லாம் இழக்கும் போது பங்கு சந்தையில் எனக்கு இருந்த அவ்வளவு பணமும் காலியான போதெல்லாம் அடையாத ஒரு வருத்தத்தை ஒரு மனிதன் தன் உணர்ச்சியோடு ஒப்புதல் அளிக்க நேரத்தில் அவன் உணர்கிறான் அவன் சொல்றான் அந்த மனிதன் நடந்து கொண்டது மிக சரி மறுநாள் காலையில் இது எதுவுமே வீட்டில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு தெரியாது போறாங்க அந்த ஆள் வெளியே குதித்து ஓடிட்டான்னு தெரியுது கடிதம் மட்டுமே இருக்கிறது இவர்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கடிதத்தை வாங்குகிறார் செக்காவ் எங்கே வந்து ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக இருக்கிறாருன்னா அந்த ஆள் அந்த கடிதத்தை கொண்டு போய் பத்திரமா பெட்டியில் வச்சு போட்டுறான் ஏன் அப்படின்னா நாளைக்கு திரும்பி ஓடி வந்து அவன் ஏதாவது கேட்டால் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பழையபடி அவன் கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்கிறான் அவன் தெரிந்தவில்லை அவன் ஒரு நிலையில் தன்னை உணர்ந்தான் பழையபடி பழைய ஆளாகவே ஆயிட்டான் ஒரு பந்தயம் என்ற ஒரு கதை ஒரு மனிதனுக்கு என்ன சொல்கிறது என்றால் நீங்கள் இப்படி போய் யாரோட பந்தயம் கட்டி சிறைப்பட வேண்டியதில்லை எண்ணிக்கேற்ற பெண்கள் இப்படி யாருக்கோ திருமணமாகி ஒரு சிறைப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பந்தயமாக கட்டியது என்ன அப்படின்னா அவர்கள் கொடுத்த பணத்தை அவர்கள் இந்த பந்தயத்தை ஒரு வீட்டுக்குள் வைத்திருக்கிறாங்க எனக்கு தெரியும் உலகமே தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேவே போகாமல் கணவன் அழைத்து செல்கிற இடங்களுக்கு தவிர வேறு எதுவுமே தெரியாமல் இது போல இந்த கதையில் வரக்கூடிய வழக்கறிஞரை போல பந்தயமே போடாமல் வாழ்ந்து இறந்து போன பலரை எனக்கு தெரியும் அவர்களெல்லாம் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரத்தை வாழ்க்கை இன்பங்களை அத்தனையையும் வீடு என்ற ஒரு சின்ன மூளைக்குள் உள்ள வச்சு போட்டிட்டாங்க அந்த வீட்டுக்கு வெளியே போவதற்கு வாசல் உண்டு பின் வாசல் உண்டு பக்கத்து வீடுகள் எல்லாம் உண்டு ஆனால் அவர்கள் வெளியே போவதற்கு வழியே கிடையாது குடும்பம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது இல்லையா அது அமை அந்த அமைப்பு இந்த பந்தயம் கெட்டாமலே இவர்களை பணையம் வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இன்னொரு பக்கம் இருக்கிறது என்ன அப்படின்னா ஏராளமான நேரத்தில் நாம் பணத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் செக்காவை சொல்கிறாரு பணம் முக்கியந்தான் ஆனால் பணத்திற்காக உங்கள் சுதந்திரத்தை ஒருபோதும் நீங்கள் அடமானம் வைக்காதீங்க இந்த கதையை படித்த போது எனக்கு தோன்றியது செக்காவை எழுதினதை செக்காவை மட்டுமா இப்படி எழுதினார் இந்த செக்கா எழுதிய கதையை இச்செக்காவின் மீதான அபிமானத்தில் அல்ல இது போலவே சிந்திக்க தெரிந்த மாபெரும் ஒரு எழுத்தாளராக இருக்கக்கூடிய போரஸ் ஒரு கதை எழுதியிருக்கிறார் அது ஸ்பேனிய மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஸ்பானிய மொழியில் எழுதப்பட்ட கதையில் வரக்கூடிய ஒருத்தனை வந்து அரசாங்கம் சந்தேகப்படுகிறது கைது செய்து விடுமோ என்று பயப்படுகிறது பெட்ரோ செல்வாடஸ்ங்கிற கதை அது அவனை கைது செய்திருவாங்களோன்னு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா பயந்து போய் மனைவியை அழைத்து சொல்கிறான் என்னை எந்த நேரமும் அரசாங்கம் கைது செய்தோம் கைது செய்தால் எனக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரியாது உயிர் தப்பி வாழ்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கேன் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நில போய் பதிங்கிக்கிறேன் நீங்கள் அந்த நிலவரை இருக்கக்கூடிய வாசலுக்கு மேலாக என்ன செய்யுங்கன்னா ஒரு கார்பெட்டை விரித்து அது மேலே டைனிங் டேபிள் போட்டு நீங்கள் சதா அதில் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருங்க யாரும் சந்தேகப்படவே மாட்டாங்க என்னை பற்றி யார் கேட்டாலும் நான் வந்து வெளியூர் கோடிட்டேன் ஆள் இல்லைன்னு சொல்லுங்கள் என்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க கைவிட்டுருவாங்க ஆனால் நான் நானாக இந்த அறைக்குள்ளே போய்க்கிறேன் இந்த செக்காவ் கதையில் வர்றது போலே உணவு மட்டும் எனக்கு கொடுத்தால் போதும் என்று ஒருவன் தானாக விரும்பி இது போல் ஒரு இருட்டு சிறைக்குள் ஏழு ஆண்டுகள் போய் உட்காந்துக்கிறான் உட்காந்துட்டு ஒவ்வொரு முறையும் மேலே இருக்கக்கூடிய மனைவிடம் கேட்குறான் வெளியே என்ன சந்தேகப்படுறாங்களா யாராவது விசாரிக்கிறாங்களா போய் கேட்டுட்டு கேட்டுட்டுவான்னு அவள் போய் கேட்குறா கேட்டால் அந்த பட்டியல் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கு நிறைய பேரை இப்படி தான் வந்து விசாரிக்கிறாங்க சிலரை கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணவங்களெல்லாம் தூக்கு போட்டுட்டாங்கன்னு சொல்கிறான் இவனுக்கு பயம் அதிகமாது இவன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா அந்த மனைவியிடம் உலகை நம்ப வைக்க வேண்டுமானால் நீ ஒரு வேலை செய்யணும் என்ன அப்படின்னா நீ இன்னொரு திருமணம் செய்து கொள் அப்போ நிச்சயமாக எல்லோரும் நம்புவாங்க என்ன அப்படின்னா நான் இல்லை திருமணம் செய்து கொண்டு அந்த கணவரோடு இதே மேஜையில் உட்காந்து நீ சாப்பிட அதை பற்றி கவலைப்படாது நான் பிழைக்கிறது முக்கியம் அவள் திருமணம் செய்து கொள்கிறாள் அதே உணவு மேஜையின் மீது இன்னொருவனோடு உட்காந்து சாப்பிட்றா அவனோடு வாழ்க்கை நடத்துகிறாள் கீழே இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு ஒவ்வொரு நாள் என்பது ரொம்ப பொறு ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காரு என்னென்னா ஒரு நாள் என்பது ஒவ்வொரு அணுவாக பிரிய தொடங்குகிறது நமக்கு நேரம் போவதை பற்றி பல நேரங்களில் உணர்வு தான் இருக்கும் தெரியாது பத்து பத்துக்கும் பத்து பதினைந்துக்கும் இடையில் இந்த ஐந்து நிமிடம் கடந்ததெல்லாம் நம்ம உணர மாட்டோம் ஆனால் நீங்கள் இப்படி ஒரு நிலவரையில் இருட்டறையில் யாரும் இல்லாமல் தானே அடைத்து கொண்ட ஆளாக இருந்தால் ஒவ்வொரு துளியும் உங்களுக்கு தெரியும் அந்த துளி தெரிவதோடு என்னென்னா அந்த கணம் மிகப்பெரியதாக மாறி ஒரு துளி நகர்ந்து இன்னொரு துளி ஆகவே ஆகாது நீங்கள் ஏதாவது விரும்புகிற வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் காத்து இருந்து பாருங்கள் அன்றைக்கு நாள் நகரவே நகராது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ரொம்ப மெனக்கட்டியிருக்கேன்னா அன்றைக்கு ஒரு நாளில் ஒரு நாள் என்பது பத்து நாளை போல விரிந்து போயிடும் நானே ஒரு வரி எழுதினேன் வந்து நீண்ட பகல் வந்து யாருக்குன்னா வேலை என்று அப்படி இவனுக்கு கீழே இருக்கவனுக்கு நாட்கள் மிக பெருசாக இருக்குது அவர்களுக்கு ஒரு வாரமானது தான் இருக்குது ஆனால் இவனுக்கு ஒரு ஆண்டு போனதெல்லாம் இருக்குது ஏழு வருடங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த கதவை தட்டுறான் தாடியோடு மீசையோடு ஆளையும் உருமாறி உருக்குலைந்து வெளியே வரான் வெளியே வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா உடனடியாக இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சிருக்கும் இல்லையா போய் பக்கத்தில் கூடிய அவனுடைய நண்பர்களை தேடி போய் கேட்டு வரான் கேட்க போனால் அவர்கள் சொல்கிறாங்க என்னப்பா நீ இங்கே போயிட்டே என்னங்க ஆள் இப்படி இருக்கே அப்படின்னு என்னோடய கடந்த காலத்தை பற்றி கேட்காத என்ன ஆச்சு சொல் அப்படின்னு ஒவ்வொருத்தராக விசாரிக்கிறாங்க கடைசியில் தெரிய வருகிறது என்னென்னா அப்படி அரசாங்கம் ஒரு பட்டியலை தயாரித்து அந்த பட்டியலில் பலரையும் கைது செய்தது உண்மைதான் ஆனால் பட்டியலில் உன் பெயரே இல்லை அப்படின்னு ஆனால் அந்த பட்டியலில் பெயரே இல்லாத ஒரு மனிதன் ஏன் பயன்தான் வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானது என்றால் உங்களுடைய உங்களுக்கான உங்களுடைய கற்பனை இருக்கிறது இல்லையா அந்த உங்கள் கற்பனை பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கிவிடும் அவனுக்கு இருந்தது அவன் வாழ்க்கையை பற்றிய பயம் கற்பனை கைது செய்யப்பட்டால் சிறைப்படுத்தப்பட்டால் தூக்கிலிடப்பட்டால் என்ன நடக்கும் ஒருவேளை அதெல்லாம் நடந்திருந்தால் கூட வரும் நிகழ்வாக முடிந்து வரும் இங்கே நீங்கள் உங்கள் கண் முன்னாடி உங்கள் குடும்பத்தை வாழ்க்கையை தினசரி நாட்களை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டீங்க அப்படி கைவிட்ட போது நீங்கள் திரும்ப பெறவே முடியாத ஒன்று இந்த வாழ்க்கையில் ஒரு நாளை கூட எந்த மனிதனும் திரும்ப பெறவே முடியாது நீங்கள் நினச்சிருக்கீங்க நாளைக்கு காலைங்கிறது ஒரு நாள் தானே அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த உலகின் மிகப்பெரிய பரிசு என்பதே அடுத்த நாள் நான் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்தபோதும் இந்த உலகிற்கு நன்றி சொல்வேன் இவ்வளவு ஒரு மகத்தான நாள் எனக்கு பரிசாக வழங்கப்படுகிறது உங்களுக்கும் தான் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நாள் முடிந்து போகும்போது நாம் இந்த ஒரு நாளை என்ன செய்தோம் என்றால் ஒன்றுமே செய்திருக்க மாட்டோம் ஒரு காகிதத்தை கசைக்கு தூர எறிவதைப் போல தூர எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறோம் வேறொரு பெரிய நல்ல காரியம் செஞ்சிடல நம் வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக் கொள்ளவே இல்லை ஆனால் கடந்த காலத்தினுடைய ஒரு நாள் கூட திரும்ப வராது என்றால் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் ஒருவன் ஏதோ ஒரு பணம் கிடைக்கப் போகிறது பொருள் கிடைக்கப் போகிறது என்று தனக்குரிய மனிதர்களோடு வாழ்க்கையை தொலைத்து விட்டால் என்ன இருக்கும் எத்தனை பேர் யோசித்து பாருங்கள் வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்க பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியை தவிர அவர்கள் மனம் முழுவதும் வீட்டிலேயே தான் இருக்குது பிள்ளைகளோடையே தான் இருக்குது எப்போது திரும்பி வருவோங்கிற அந்த இயக்கத்தோடையே தான் இருக்குது ஆனால் அவர்களை பொருளாதாரம் என்ன செய்தன்னா எங்கேயோ கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்தில் அவர்களை சிக்க வைத்து அவர்களை எல்லா உறவுகளையும் துண்டித்து வெறும் பணத்திற்காக நடமாடுகிற மனிதர்களாக வச்சிருக்க உலகம் இதை பற்றி கவலையே படாது ஏன்னால் சம்பாதிக்கிற மனிதன் மட்டும்தான் இந்த உலகில் மிகப்பெரிய வெற்றியாளன் சாதுரியமானவன் உலகை புரிந்து கொண்டவன் ஆனால் இலக்கியம் மட்டும்தான் அவனுடைய துயரத்தை பிரிவை மழை பெய்கிற நாட்களில் நான் வீட்டில் இருந்திருக்கலாமே பிள்ளைகளோடு சேர்ந்து இருந்திருக்கலாமே என்று அவன் நினைக்கிற தவிப்பை சந்தோஷத்தை கூட நாம் பயந்து கொள்ள இல்லையே என்று பார்க்கிற விஷயங்களை இன்னும் சொல்லப்போனால் கையில் பணம் இருக்கிறது ஆனால் யாருக்கு வாங்கி கொடுப்பது என்று தெரியவில்லையே அப்படிங்கக்கூடிய அவனுடைய மன பிரச்சனையை இலக்கியம்தான் நண்பர்களே கையாளுகிறது இவர்கள் இரண்டு பேரும் மட்டும்தான் இப்படி ஒரு கதை எழுதியிருக்கார்களா இவர்கள் அல்ல இவர்களுக்கு தாத்தா நத்தானியால் கதைன்னு ஒரு எழுத்தாளர் அவர் அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற எழுத்தாளர் அவரும் இதே கதை கதை நத்தானியால் ஹதேன் வந்து ஒரு கதை எழுதியிருக்கிறார் ஹதேனோட கதையில பார்த்தால் ஒரு மனிதன் அவன் விரும்பியே அவன் இறந்து விட்டதாக ஒரு தகவலை நம்ப செய்து விட்டு அதே ஊரில் ஒரு வீடு எடுத்து தங்குறான் எதற்கு தங்குறான் நான் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று நான் பார்க்க விரும்புகிறேன் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலே என்னன்னா அவன்தான் வாழ்க்கையினுடைய மையம் என்று அவன் இருக்கிறான் அப்படி இல்லை என்று பல நேரங்களில் அவனுக்கு வாழ்க்கை அந்த பாடத்தை சுட்டி காட்டிவிடுவோம் யாரும் எந்த வாழ்க்கையின் மையமும் கிடையாது சில நேரங்களில் நீங்கள் அந்த மையத்தில் நின்று கொண்டே இருக்கிறீர்கள் அவ்வளோதான் நீங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டு தான் இருக்கும் வாழ்க்கை இயங்கிக் கொண்டுதான் தான் இருக்கும் எல்லோரும் அவரவர் பொறுப்பில் சென்று கொண்டு தான் இருப்பார்கள் இனிப்பு இனிப்பாகத்தான் இருக்கும் கசப்பு கசப்பாகத்தான் இருக்கும் நீங்கள் இல்லாவிட்டால் உலகத்தில் இனிப்பெல்லாம் மறைந்து போய்விடாது ஆனால் மனிதர்களுக்கு அப்படி சொன்னால் தெரியாது அவர்கள் தான் இருக்கிற வரைக்கும் நிறைய நேரங்களில் அவர்கள் என்ன கவலைப்படுவார்கள்னா நான் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிலாம் இல்லை அது ரெண்டு நாளைக்கு அவ்வளோதான் நாலு நாளைக்கு அவ்வளோதான் ரொம்ப துயரமாக இருந்தால் ஒரு மாதத்திற்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையை பார்த்து கொள்ள தெரியும் நீங்கள் யாரை பலவீனமானவர்கள் யாரை தைரியமற்றவர்கள் யாரை உலகம் அறியாதவர்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்களால் தங்கள் வாழ்க்கையை செழுமையாக கொண்டு செல்ல முடியும் நிறைய நேரங்களில் தந்தை இறந்த பிறகு அந்த வீட்டினுடைய ம தாய் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக வெறும் ஒரு தையல் எந்திரத்தை மட்டும் வைத்து கொண்டு அந்த தையல் எந்திரத்தை ஓட்டியே அந்த பிள்ளைகளை படிக்க வைத்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னா என்ன அவர்கள் அவர் இறந்துட்டாரே அவ்வளோதான வாழ்க்கை இல்லை என்ன செய்தாலும் என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் என்ற தைரியம் அவர்களுக்குள் இருக்கிறது இந்த ஹதையான் கதையில் வரக்கூடிய ஆள் என்ன செய்கிறான் அப்படின்னா வீடு என்ன ஆகிறது என்று அவன் ஒளிந்து ஒளிந்து பார்க்கிறான் அவன் அங்கே இருக்கிறான் என்றே அவன் வீட்டுக்கு தெரியாது ஆனால் இவன் நினைத்தது போல அந்த வீடு அப்படி மெல்ல இருட்டடைந்து போய்விடலை மாறாக கஷ்டப்படுகிறார்கள் கடன் கேட்கிறார்கள் பல நேரங்களில் இவனை பற்றி நினைப்பார்களா என்ன நினைக்கக்கூட நேரம் இல்லை அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே நினைத்துக்கொள்கிறார்கள் இவன் வெளியே இருந்து பார்த்துட்டே இருக்கான் ஒவ்வொரு தருணத்திலும் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தி கொண்டு போய் அவர்களுக்கு உதவி செய்து விடலாமேன்னு துடிப்பான் ஆனால் போயிடக்கூடாது உணரட்டும் அவர்கள் நான் எவ்வளவு முக்கியம் உணரட்டும் அவர்கள் அதையெல்லாம் பொருட்டே இல்லை ஒரு சில ஆண்டுகள் ஆகிறது பிள்ளைகள் வளர்கிறார்கள் மனைவி வந்து பணிக்கு போகிறாள் எல்லாம் நடக்குது அவன் என்று ஒரு நாள் மதியம் அந்த வீட்டுக்குள்ளே வரோம் வீட்டுக்குள்ளே வந்து சொல்கிறான் நான் ஒன்றும் இறந்து போயிடல நான் வந்து சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக என்னென்னு சொல்லலை குறிப்பிட்ட காரணங்களுக்காக ஒளிந்து வாழ்ந்தேன் என்று அவன் ஏன் போனால் என்ன செஞ்சான் எதையுமே அந்த குடும்பம் கேட்கவே இல்லை மறுநாளிலிருந்து வழக்கம் போல் அவனை சார்ந்த அந்த குடும்பம் எங்க ஆரம்பிச்சது கதைன்னு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் இல்லாததால் அந்த குடும்பத்துக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் இருப்பதாலும் ஒன்றும் இல்லை நீங்கள் வேணால் இருந்துக்கலாம் அவனை வேணுச்சேன் நம்ம திரும்பி வந்து சேர்ந்த உடனே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் பார்த்திங்களான்னு புலம்புவாங்க ஒன்றுமே சொல் அப்போ வாழ்க்கை இந்த இலக்கியத்தின் வழியாக மூன்று வேறு வேறு தேசங்கள் ஒரு கதை அமெரிக்காவில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு கதை ஸ்பானிஷில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு கதை ரஷ்யாவில் எழுதப்பட்டிருக்கிறது மூன்றும் வேறு வேறு காலகட்டத்தை சேர்ந்த மூன்று வேறு கதைகள் ஆனால் மூன்று கதையும் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறது மனிதன் வாழ்க்கைக்கு என்ன உண்மையில் அர்த்தம் இருக்கிறது அவன் செய்கிற செயல்களுக்கெல்லாம் அவன் பொறுப்பாளி என்றால் இப்படியெல்லாம் முற்றால்தனமாக ஏன் மனிதன் நடந்திருந்தான் ஏன் இப்படியெல்லாம் செக்காக யோசிக்கிறார் இப்படியெல்லாம் வாழ்க்கையை பற்றிய ஒரு ஞானத்தை ஒரு மனிதன் அடைய வேண்டுமென்றால் அவன் ஒரு பெரிய வாழ்க்கையை இன்னும் சொல்லப்போனால் எழுபது எண்பது ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வாழ்வினுடைய அத்தனை சுகதுக்கங்களையும் அனுபவித்த பிறகுதானே இந்த ஞானம் அவனுக்கு கிடைக்கும் இல்லை இளவயதிலே அவருக்கு கிடைத்தது ஏனென்றால் மரணத்தினுடைய தட் கைகள் அவரை இள வயதிலேயே தட்டத் தொடங்கிடுச்சு இருபத்தி இரண்டாவது வயதிலேயே அவர் ஒரு நாள் ரத்த வாந்தி எடுத்து விழுந்தார் மருத்துவர் தானே அவருக்கே அவருக்கு சுய பரிசோதனை செய்து கொள்ள தெரியும் செய்து கொண்டார் அவருக்கு காச நோய் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார் காசநோய் அந்த காலத்தில் ரஷ்யாவில் ஏராளமாக இருந்தது உலகில் மிகப்பெரிய துயரம் என்னவென்றால் காச நோயால் இறந்து போன எழுத்தாளர்களுடைய எண்ணிக்கை அதிகம் புதுமை உள்ளிட்ட புதுமைபித்தன் காசநோயால் தான் இறந்து போனார் உலகத்தில் பல முக்கியமான எழுத்தாளர்கள் இந்த டிபியின் சொல்லப்படக்கூடிய இந்த நோய்க்கு மருந்து மருந்தில்லாமல் இறந்து போனவர்கள் உண்மையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதால் நமக்கு நாம் பெருமையாக கருதுகிற கி ராஜநாராயண் அவர்கள் சிகிச்சை பெற்று பிழைத்து கொண்டார் அவருக்கு இந்த நோய் இருந்து சானிட்டோரியத்தில் போய் அனுமதிக்கப்பட்டு பல சிகிச்சைகள் பெற்று கடைசியாக ஒரு புதிய மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது காரணத்தால் அவருக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைத்தது தொண்ணூற்றி ஆறாவது வயதில் அவர் ஒரு புதிய நாவலை எழுதுகிறார் உலகில் வேறு எங்குமே இப்படி ஒன்று சாத்தியமில்லை என்பர்களே கீரா சென்ற ஆண்டு தொண்ணூற்றி ஆறு வயதில் ஒரு நாவலை எழுதியிருந்தார் ஆனால் தமிழர்களுடைய துரதிசம் ஒருவர் கூட அதை பற்றி எங்கேயுமே சொல்ல மாட்டேங்கிறான் நானே தான் அடுத்த ஒரு விழா அவருக்காக நடத்தி இந்த நூலை பற்றி ஒரு பெரிய கூட்டம் நடத்த போகிறீங்க ஏன்னா ஒருவர் தொண்ணூற்றி ஆறு வயதில் ஒருவருக்கு நினைவே இருக்காது பக்கத்தில் வந்து நிற்கிற ஆள் யாருன்னே தெரியாது ஆனால் இவர் ஒரு கதையை எழுதுறார் எழுதுவது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு ஒரு நாவல் எழுதுவதாக சொல்கிறார் இப்போ ஒன்று பா அப்படின்னு எழுத்தாளனாக வாழ்வது என்றால் தன்னுடைய வாழ்வினுடைய கடைசி நிமிடம் வரை கீரா போன்றவர்கள் எழுத்தாளர்களாக இருக்காங்க இல்லையா இப்படியான ஒரு எழுத்தாளராகத்தான் செக்கா இருந்தார் அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடம் வரை இருந்தார் ஆனால் மரணம் அவர் வீட்டு கதவை தட்டி அந்த இருபத்தி ரெண்டு வயதிலேயே அவருக்கு தெரிந்து விட்டது இனி நம் வாழ்க்கை நிச்சயமில்லாதது எந்த நேரத்திலும் எப்படியும் எங்கே நடக்கலாம் சாதாரணமாக உங்களுக்கும் எனக்கும் நோய் வந்தால் எல்லாம் என்ன செய்வோம்னா மருத்துவரை போய் பார்ப்போம் அவர் கொடுக்குற மருந்தை சாப்பிடுவோம் கவலைப்படுவோம் ஊற்றுவோம் ஆனால் மருத்துவருக்கு நோய் வந்தால் அது மிகப்பெரிய சிக்கல் தனக்கு என்ன நடக்கிறது என்று அவருக்கு தெரியும் எதை சரி செய்ய முடியும் என்றும் தெரியும் எதை சரி செய்ய முடியாது என்றும் தெரியும் பல நேரங்களில் மருத்துவர்கள் அதை காட்டிக் கொள்ள மாட்டார்களே தவிர மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ளாகி விடுவார்கள் செக்காவ சொல்கிறார் அந்த குழப்பத்திலிருந்து என்னை மீட்டது இலக்கியம்தான் நான் எழுதிய கதைகள் தான் ஒரு வகையில் நான் இந்த எழுத்து உலகத்திற்குள் வராமல் போயிருந்தால் வெறும் நோயாளியாக கொண்டு ஏதோ ஒரு சானிட்டோரியத்தினுடைய மருத்துவமனையினுடைய படுக்கையில் தான் கழித்திருப்பேன் ரத்த வாந்தி எடுக்கக்கூடிய மனிதராக இருக்கிற நேரத்தில் அவர் உடனடியாக அதை பற்றியெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கு என்ன மருந்தோ அந்த மருந்தை வாங்கி போட்டுவிட்டு அந்த மருத்துவரிடம் சொல்கிறார் இதை பற்றி என் வீட்டில் ஒன்றும் சொல்லாதீங்க ஏன் சொல்லலை அவருடைய அண்ணனுக்கும் இதே போல் டிபி அவர் அண்ணன் ஒரு ஓவியராக இருந்தார் மிகப்பெரிய ஓவியர் அவர் அவர் நிறைய குடித்தார் இவரை போலவே உல்லாசமான வாழ்க்கையை வாழ்ந்தார் அவருக்கும் டிபி வந்தது அது முற்றிய நிலையில் இவரே ட்ரீட்மெண்ட் எடுத்தார் கொடுக்கும்போது செக்காக சொன்னார் உன்னை காப்பாற்றவே முடியாது ஆனால் கண் முன்னாடி உன்னை பறிகொடுத்துக்கிறோங்கிற உணர்வு இருக்கு இல்லையா அது என்னால் தாங்கவே முடியாத ஒன்று ஒரு குடும்பம் பார்த்து கொண்டே இருக்கிறது கண் முன்னாடி அந்த மனிதன் மறையப் போகிறான் எத்தனை நாட்கள் அதனாலேயே அவன் மீது கூடுதல் அன்பு அதனாலே அவன் மீது ஒரு கூடுதல் பாசம் அவனை என்ன செய்கிறான்னா செக்கா எழுதிய கதைகளுக்கெல்லாம் அவன் தான் ஓவியம் வரைதான் பத்திரிகைகளில் அவனை ஈடுபடுத்துகிறாரு ஓவியங்கள் வரைய வைக்கிறாரு அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தையே செக்கா ஒரு கதையாகவும் எழுதுகிறார் அந்த கதையை தான் நீங்கள் படித்திருப்பீர்கள் தத்து கிளி என்று சொல்லப்படக்கூடிய கிராஸ்காப்பர்ங்கிற கதை அந்த கதையில் வரக்கூடிய கதாநாயகன் அவருடைய அந்த சகோதரன்தான் அவன் ஓவியனாக இருக்கிற நேரத்தில் ஒரு பெண்ணோடு அவனுக்கு காதல் வயப்பட்டது அவள் இன்னொருவருடைய மனைவி ஆனாலும் அவள் இவரை காதலிட்டா அந்த காதலில் அவரோடு வந்துட்டா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவளுக்கு காதலில் இவர் போதவில்லை இவரை விட்டுட்டு ஏறு ஒருத்தர் போயிட்டா இதை செக்கா ஒரு கதையாக எழுதினார் எழுதினால் அவருடைய சகோதரனுக்கு இவ்வருக்கு இடையில் ஒரு சண்டை வந்தது சொந்த வாழ்க்கையில் என்னுடைய எல்லாம் நீ ஏன் கதையாக எழுதுற அப்படி எழுதுவதன் வழியாக நீ என்ன நினைக்கிற அப்படின்னா ஒரு எழுத்தாளங்கிற முறையில் எதையும் எழுதி இந்த மக்களை பணம் சம்பாதிப்பதற்கான விஷயமாக மாத்திரியான்னு சண்டை போட்டாங்க ஆனால் செக்கா சொன்னார் இல்லை அந்த கதை உன்னை பற்றி எழுதலை உன்னை ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு நான் எழுதுகிறேன் என்ன அப்படின்னா உன்னை போல் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஒரு மனநிலை இருக்கிறது இந்த மனநிலையை தேடி வரக்கூடிய பெண்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த மனநிலை உள்ளவனோடு வாழ முடியாமல் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு ஆனால் அவர்களுக்குள்ள சண்டை வந்து அவங்க போயிட்டார் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் திரும்பி வந்தார் அவர்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வந்தது ஆனால் செக்காவ் வாழ்க்கையில் மரணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு வெளியே பார்த்துட்டு மருத்துவமனையில் பார்க்கிறார் அன்றைக்கு அவர் பணியாற்றிய மருத்துவமனையில் ஏராளமான இதை போல் எளிய சாதாரண பாமர மக்கள் ஏழை மக்கள் வைத்தியத்துக்காக வராங்க இவர் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் மருத்துவமனையில் வேலை செய்கிறார் அன்றைக்கு ரஷ்யாவில் தொழிலாளர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள்னா பதினோரு மணி நேர வேலை சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் பத்து மணி நேர வேலை மற்ற நேரங்களிலெல்லாம் பதினோரு மணி நேர வேலை பதினோரு மணி நேர வேலை வசதி இல்லாத அடிப்படை வசதிகள் கூட இல்லாத குடியிருப்பு மிகவும் ஏழ்மை நோயுற்றால் அந்த நோய்க்கு சிகிச்சை முறை முறையாக கிடையாதுங்கிற ஒரு நிலை தான் பரஷ்ஷியாவில் இருந்தது ஆனால் இவர் தன் வீட்டிற்கு வரக்கூடிய எல்லா நோயாளிகளையும் மருத்துவமனையில் வந்து சந்திக்கிற எல்லா நோயாளிகளுக்கும் மிகுந்த பரிவோடு அன்போடு அவர்களை தன்னுடைய சொந்த உறவுகளைப் போலவே நடத்தினார்னு பலரும் சொல்கிறாங்க பழைய நிறைய நிகழ்ச்சிகள் செக்காவையினுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டவர்கள்லாம் சொல்கிறது என்னென்னா ஒரு மருத்துவராக செக்காவை போன்ற ஒரு மருத்துவரை பார்க்கவே முடியாது அப்படி பார்க்க முடியாத அளவுக்கு அவர் எல்லோரையும் நேசித்தார் அவர் வீட்டின் வாசலில் வந்து நிற்கக்கூடியவர்கள் அதிகாலையிலே வந்து நிற்பார்களாம் ஆனாலும் அவர்களை வர சொல்லி அவர்களுடைய குறைகளை கேட்டு வைத்தியம் செய்து அனுப்புகிறாராக இருந்தார் ஒரு பக்கம் மருத்துவராக அவர் சேவை செய்துகிட்டே இருக்கிறார் இன்னொரு பக்கம் மனதை புரிந்து கொண்டு மனதை செழுமைப்படுத்துகிற மனதை பக்குவப்படுத்துகிற விஷயத்தை எழுதிட்டே இருக்கிறார் இந்த சகோதரனுடைய காதலையும் அதே காலகட்டத்தில் வெளிவந்து ரொம்பவும் புகழ்பெற்ற அண்ணா கரிணனான்னு சொல்லப்படக்கூடிய டால்ஷாயினுடைய புகழ்பெற்ற நாவலையும் மனதில் வைத்து கொண்டு செக்கா கதை எழுதினார் அதே ரெண்டும் ஒரே விஷயம் தான் அண்ணா கருணனா ஏதோ அதே கதை தான் ஆனால் அண்ணா கருணனாவில் என்ன டால்சாய் தொடவில்லையோ அந்த ஒரு சின்ன பகுதியை டால்சாய் ஒரு கதை செக்கா ஒரு கதையாக எழுதியிருக்கிறார் அந்த கதை என்ன அப்படின்னா நாய்க்கார சீமாட்டி என்று சொல்லப்படக்கூடிய கதை தமிழில் மூன்று நான்கு முறை மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது நாயுடன் வந்த பெண் அப்படின்னு ஒரு முறை மொழிபெயர்ப்பு இருக்குது நாய்க்கார சீமாட்டின்னு வழி வந்திருக்கு ஒரு இளம் பெண் நாயுடன் நடந்து செல்கிறாள் அப்படின்னு வந்திருக்கு புரசு பாலசுப்ரமணியம்னு ஒருத்தர் தமிழில் வந்து மிக சிறப்பாக செக்காவை அறிமுகப்படுத்தி செக்காவ் கதைகளை மொழியாக்கம் செய்திருக்கிறார் அதுக்கப்புறம் எம்எஸ் மொழிபெயர்த்திருக்கிறார் மூன்று நான்கு மொழிபெயர்ப்புகள் தமிழ்லேயே இந்த கதைக்கு இருக்குது இந்த கதை அண்ணா கருணனாவனுடைய அதே கதை நாம் அண்ணா கருணனா நாவல் படித்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் தன்னுடைய சகோதரன் அண்ணன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக மாஸ்கோவுக்கு வரா வந்து அண்ணா கருணனா அவள் வந்து ஒரு வசதியான இன்னும் சொல்லப்போனால் கரீனின்னு சொல்லப்படக்கூடிய அரசு பதவியில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய மனைவி ரொம்ப ஒரு ரிச் அவள் வந்து ஒரு நடன விருந்தில் வந்து விரான்ஸ்கின்னு ஒருத்தனை சந்திக்கிறாள் விரான்ஸ்கின் மீது அவளுக்கு ஒரு ஈடுபாடு உருவாகிறது அது காதலாகிறது ஒரு கட்டத்தில் கணவனை விட்டு விட்டு காதலனோடு வாழ்க்கைக்கு போகிறாள் அவர்கள் இணைந்து வாழும்போது அவளுக்கு ஒரு பயம் வந்துடுது நாம் தானே விட்டுட்டு வந்தோம் நம்ம கூட முழுசாக இருப்பான் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டுக்குள் வைக்க பார்த்து முடியாமல் போய் முடிவில் அண்ணா கருணனா தற்கொலை பண்ணிக்கிறான் அதான் அண்ணா கருணனா நாவல் நாய்க்கார் சிமாட்டி கதை அப்படிப்பட்டதில்லை இது ஒரு காதல் கதையில் உலகிலேயே அதிக பேரால படித்து கொண்டாடப்பட்ட காதல் கதை அதுதான் யாழ்டாங்கிற கடற்கரை பிரதேசத்தில் ஒரு பொண்ணு ஒரு நாய்க்குட்டியை பிடிச்சிட்டு வாக்கிங் போகிறத ஊரே வேடிக்கை பார்க்குது அவளோட அழகான ஒரு பெண்ணு ஆனால் அந்த ஊரில் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறா ஒரு நாய் வச்சிருக்கா நாய் வச்சுட்டு வாக்கிங் போகிறா எல்லாரும் அவளை பார்க்குறாங்க நாம் பொதுவாகவே ஏதாவது ஒரு மலை பிரதேசத்திற்கோ அல்லது உல்லாசத்துக்காக போகக்கூடிய சுற்றுலா மையங்களான எந்த ஊருக்கு போனீங்கன்னாலும் அந்த ஊரில் இப்படி அழகான யாராவது ஒரு பொண்ணு வந்தால் உடனே அவளை பற்றி எல்லா கதைகளும் உருவாக ஆரம்பிச்சிடும் இதில் சக்க ஒரு அழகான வரி எழுதுறாரு அவள் ஒவ்வொரு நாளும் அந்த நாயை பிடித்து கொண்டு போகும் வரும்போதெல்லாம் வீதியில் அவளை பார்க்கக்கூடிய பலரும் அவளை பற்றி கதைகளை உருவாக்கினார்கள் அவள் ஒரு மோசமான பொண்ணு இங்கே தனியாக அவன் தங்கியிருக்கா அவளுக்கு காதலன் இருக்கான் அவன் வந்துட போகிறான் அல்லது அவளை எப்படி காதலிப்பதுன்னு பல கதைகள் இருக்குது இந்த ஊர்லேயே இதே போல் இரண்டு வாரத்திற்கு முன்பு விடுமுறைக்காக தங்கிய ஒருத்தன் அந்த பொண்ணை பார்க்குறான் அவன் கிட்டத்தட்ட தான் செக்காவினுடைய குணநலன்களும் செக்காவு எப்படியெல்லாம் நடந்து கொள்வாரோ அதுபோல் நடந்து கொள்ளக்கூடிய குரோவும் அப்படிங்கக்கூடியவன் அவள் பேர் அண்ணாதான் அவன் போய் அந்த பெண்ணை பார்த்து அறிமுகம் செய்து கொண்டு அவளுடைய நாயை முதல்ல பழக்கி நாயோடு நாயை பற்றி பேசத் தொடங்கி இருவருக்கும் இடையில் ஒரு சின்ன நெருக்கம் உருவாகிறது ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் போன ஒரு டூர் போன இடத்துல திடீர்னு சந்திக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய உறவு என்பது என்ன அங்கேயே முடிஞ்சு போகிறதா வாழ்க்கை போகிறான் தொடரக்கூடியதா இவனுக்கு சில நாட்கள்லேயே தெரிஞ்சிருச்சு அவளுக்கு திருமணம் ஆயிடுச்சு அவள் வந்து கணவன் வர்றதுக்காக தான் இங்கே காத்துட்ருக்குறாள் இன்னும் சில நாட்களில் அவள் கணவன் இங்கே வந்துடக்கூடும் வந்துட்டானா அவனுங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஆனால் அந்த நாட்கள் வரை அவளோடு இருக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை மெல்ல அவளுக்கும் இவனை பிடிக்கிறது இவளுக்கும் பிடிக்கிறது இவர்கள் இருவரும் ஒன்றாக அந்த ஊரில் அங்கங்கே போகிறாங்க பார்க்குறாங்க செக்காவோட கதையில் செக்காவை என்ன செய்வார்னால் திருப்பங்களை உருவாக்க மாட்டார் கதையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து சொல்லி அதிர்ச்சியை தரணும்னு நினைக்க மாட்டார் மாறாக ஒரு கேமரா ஒரு மனிதனை பின்தொடர்வது போல் சத்தமே இல்லாமல் பின்தொடர்ந்துகிட்டே இருப்பார் நிஜமாகவே ஒரு கேமரா வழியாக நம்ம பார்ப்பது போல தான் அவர்களை பார்ப்போம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போய் உட்காருவாங்க பேசிகிட்டு இருப்பாங்க திருப்பி வந்து காஃபி ஷாப்புக்கு வருவாங்க அங்கே உட்காந்து இருப்பாங்க ரூமுக்கு போவாங்க பேசிகிட்டு இருப்பாங்க அவர்களுக்குள்ள ஒரு சின்ன நெருக்கம் இருக்குது ஆனால் அது முழுமையாக அடையாளப்படுத்தப்படாது பிறகு ஒரு நாள் கணவன் வருகிறான் அவளை அழைச்சிட்டு போயிடுறான் இவனும் போயிடுறான் ஆனால் போனவனுக்கு அவள் மீதான அந்த ஆசை போகவே இல்லை அவளையே திரும்பி போய் பார்க்கக்கூடாது இங்கே தான் நம்மளோடு இவ்வளோ நெருக்கமாக இருந்தாளே என்று திரும்ப அவளை பார்ப்பதற்காகவே பேட்டஸ்ப்பு போகிறான் அவள் வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டே இருக்கிறான் வசதியான ஒரு பெரிய ஆளுனுடைய மனைவி அவளை எப்படி போய் பார்ப்பது காத்துக்கிட்டே இருக்கிறான் சந்தர்ப்பத்தில் எப்போதான் அவள் வெளியே வருவாழான்னு பார்த்துட்டே இருக்கான் தற்செயலாக ஒரு முறை அவளை ஒரு விருந்தில் பார்த்துடுறான் ஒரு ஒரு நாடகத்தில் பார்த்துடுறான் அந்த நாடகத்தில் அவள் கேட்குற இங்கேயே வந்தேன் அப்படின்னு ஒன்றை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் நீ தான் என் கூட அங்கே இன்னைக்கு அவ்வளோ நெருக்கமாக இருந்தாய் பழகினாய் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஏன் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு உடனே சொல்கிறா நீ உடனடியாக மாஸ்கோக்கு போயிரு நான் வரேன் இங்கே வேண்டாம் உன்னை நம்பலாமா அப்படிங்கிறா இப்போது நான் வரேன் அப்படிங்கிறா சொல்லுவது போலவே அவன் மாஸ்கோக்கு வரா பொய்யான காரணங்களை சொல்லி வரா உடல் நலத்திற்காக மருத்துவரை பார்க்க போனோம் மருத்துவ பரிசோதனைகள் இருக்குன்னு சொல்லி மாஸ்கோக்கு வரா அறை எடுத்து தங்குகிறாள் சந்திக்கிறார்கள் சந்திக்க ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்குள் நெருக்கம் அதிகமாகிறது ஒரு கட்டத்தில் அவன் கேட்குறான் உன்னை விட்டு என்னால் வாழவே முடியாது நாம் இப்படி ரகசியமாக ஒரு அறையில் திருட்டுத்தனமாக இருப்பதில்லை என்ன செய்யலாம் அப்படின்னு அவளும் சொல்கிறா எனக்கும் என்ன செய்யலான்னு தெரியல ஆனால் எனக்கு வந்து திரும்பி கணவனோடு போய் இருக்கணும்னு பிடிக்கல அப்படின்னு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்னு தெரியல ஆனால் செய்து அவர்கள் என்ன செய்தாலும் அது அவர்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள்னு கதை முடிஞ்சது இதுக்கு பின்னாடி தான் செக் டால்சா எழுதினார் டால்சா என்ன எழுதுகிறாரே இவங்க ஓடினா என்ன ஆகும் பிரான்ஸ்கியோடு அவள் வெளியேறுகிறாள் தால்சாயினுடைய மேதமை எவ்வளவு பெரியதுன்னா அந்த பெண் சொல்கிறா நீ என்னை கணவனை பார்த்து சொல்கிற நீ என்ன எவ்வளோ அன்பாக யோசிக்கிற நேசிக்கிற நான் ஒருவனை மிக அன்பாக நேசிக்கிறேன் நீங்கள் இரண்டு பேரும் நண்பர்களாக இருக்கிறதுல என்ன பிரச்சனை அவனுக்கு புரியல நான் எப்படி அவனோட நண்பனாக இருக்க முடியும் உனக்கும் என்னை பிடித்திருக்கிறது அவனுக்கும் என்னை பிடித்திருக்கிறது உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னை பிடித்திருக்கேன்னா நீங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களாக தானே இருக்கணும் இருக்க முடியாதுன்னு சொல்ல அப்போ அவன் சொல்கிறான் வந்து நீ எதையுமே இருந்து மறைக்கவே இல்லை அண்ணா கருணனாவில் வரக்கூடிய அண்ணா கருணனா எதையுமே கணவனிடமிருந்து மறைக்கவே இல்லை ஆனால் வெளிப்படையாகத்தான் சொல்கிறாள் உன்னோட பணம் உன்னுடைய வசதி உன்னுடைய செல்வம் எல்லாமும் தராத ஏதோ ஒன்றை அவன் எனக்கு தர்றான் அவன் பணம் கிடைத்தவன் அல்ல என்ன தருறான் அப்படின்னு கேட்குறான் சொல்கிறா தெரியல ஒருவேளை அவன் இந்த உடலுக்கு எதுவும் தராமல் போயிருக்கலாம் ஆனால் ஆன்மாவிற்கு எதையோ தர்றான் ஒரு பெண் ஒரு ஆணிடம் இருந்து ஆன்மாவிற்கு எதையோ எதிர்பார்க்கிறாள் உடலுக்கு மட்டுமல்ல ஒரு திருமணம் உடலை உடலோடு விடக்கூடியதாக இருக்குது ஆன்மாவை அந்த ஆன்மாவிற்குரிய எதையோ ஒன்றை விரான்ஸ்கி கொடுத்துருக்கிறான் என்ன கொடுத்தான் என்று விரான்ஸ்கிக்கும் தெரியாது ஆனால் விரான்ஸ்கினுடைய குழந்தையை அவள் வந்து குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அந்த குழந்தையை பெறுவதற்காக அவள் என்ன செய்கிறாள்னா கணவன் வீட்டுக்கே போகிறாள் தால்சாயினுடைய மிகப்பெரியதே மனிதர்களை அவர்களுடைய துயர நிலையில் கொண்டு போய் வைத்துவிட்டு அந்த துயர நிலையில் மனிதர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள்ங்கிற ஒரு பெரிய நாடகத்தை நிகழ்த்தி காட்டுவார் நீங்கள் யாரை புறக்கணிக்க வேண்டுமோ அவரை புறக்கணிப்பீர்களா அவள் உங்கள் மனைவிதானே இப்போதும் அவளை புறக்கணிப்பானா புறக்கணிக்க மாட்டான் ஆனால் என்ன செய்வான் ஈடுபாடு காட்டுவானா ஈடுபாடு காட்ட மாட்டான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான் நீ எப்பவும் என் மனைவிங்கிற இடத்துல இரு ஆனால் நான் உன் கணவனாக உன்னோடு இருக்கக்கூடிய நெருக்கத்திலேருந்து வந்துட்டேன் உன்னுடைய பிள்ளை நெருக்கத்திலேருந்து போய்ட்டான் ஆனால் நீ உன்னுடைய விருப்பத்தின் பாதையில் போகலாம் போறாவ வீட்டை விட்டு வெளியே இருக்கிறாள் விரான்ஸ்கியோடு இருக்கிறாள் ஒரு கட்டத்தில் அந்த விரான்ஸ்கியை தன் வசப்படுத்திக் கொள்வதற்காக போய் சொல்லுகிறாள் என்னென்னமோ செய்கிறாள் அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று என்னென்னா ஒரு ஆசையுற்ற நீங்கள் யாரோடு சேர்ந்து வாழ்கிறீர்களோ அவர்கள் நிறைய நேரத்தில் உங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு அதீத பற்றின் காரணமாக அவர்கள் நடந்து கொள்வது உங்களை மூச்சு திணற செய்யும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் மீது காட்டுகிற ஒரு அதீத பற்று அன்பு என்பது உங்களை மூச்சு முட்டத்தான் செய்யும் தப்பி ஓடத்தான் செய்வோம் அவன் போய் சொல்லி தப்பி போகிறான் அவனை வர வைக்கிறான் திரும்பி ஒரு கட்டத்தில் அவன் துரத்தி விட்ட பிறகு அவளுக்கு தெரிகிறது நான் விரும்பி எடுத்த முடிவுகள் எல்லாம் தவறு நான் செய்த செயல்கள் எல்லாம் தவறு இதனால் என்னுடைய பிள்ளை என்கிட்ட இல்லை என் காதலன் என்னிடம் இல்லை கணவன் என்ற இல்லை எல்லாம் தாண்டி எனக்கு இந்த சமூகம் கொடுத்த அந்தஸ்தும் இல்லை புத்தகம் முழுவதும் நாவல் முழுவதுமே டால்சாய் ஒன்று சொல்வார் அண்ணா கருணனா ஒரு ரயில் நிலையத்தில் தான் வந்து இறங்குறாள் அவள் புத்தகம் படிக்கக்கூடியவள் அவளுக்கு துயர கதைகளை பிடிக்க பிடிக்கும் ட்ராஜடிஸ் தான் அவள் படிக்கிறாள் கடைசியில் அவள் ஒரு கதையில் வரக்கூடிய ட்ராஜெடியா நிகழ்வு போலவே தான் ஒரு ரயில் நிலையத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறார் இப்போ ஒரு படம் பார்த்தேன் சில நாளைக்கு முன்னாடி வந்து அந்த படம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய கோணத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது அண்ணா கருணனா நாவல் அண்ணாவினுடைய பார்வையில் எழுதப்பட்டது இந்த திரைப்படம் விரான்ஸ்கியினுடைய பார்வையில் சொல்லும் விரான்ஸ்கினுடைய பார்வையில் எப்படி அவளை சந்தித்தேன் எப்படி காதல் கொண்டேன் என்ன நடந்ததுன்னு யாரிடம் சொல்கிறான் அண்ணா கருணனாவுடைய பையன் பெரியவனாயி இவனை பார்த்து கேட்குறான் எங்கள் அம்மா வாழ்க்கையில் ஏன் வந்த பதில் சொல்லுன்னு கேட்டதுக்கு பிரான்ஸ்கி சொல்கிறான் அந்த படத்தில் ஒரு காட்சி இருக்குது அந்த காட்சியில் அவன் சொல்கிறான் அண்ணா கருணனாவை முதலில் சந்தித்ததும் அதே ரயில் நிலையத்தில் தான் என் அம்மாவை வரவேற்க போகும்போது அவள் நின்றிருந்தாள் பேசணும் அழகாக இருந்தால் அவள் மீது எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது கடைசியாக சந்தித்ததும் அதே ரயில் நிலையத்தில் தான் இறந்து கிடந்த உடலை பார்ப்பதற்காக என்னை அழைச்சிட்டு போனாங்க அடையாளம் காட்டுவதற்காக என்னை கூட்டிகிட்டு போனாங்க நான் போனேன் ஒரு மேடையின் மீது சிதைந்து கிடந்த பெண்ணனுடைய உடல் கிடந்தது என்னை பக்கத்தில் போய் பார்க்க சொன்னாங்க பார்த்தேன் அந்த உடல் பாதி சிதைந்து கிடந்தது முகம் ஆனால் ஒரு துளி கூட காயப்படவே இல்லை அப்படியே இருந்தது எந்த முகத்தை அண்ணா கிருண்வனுடைய முகத்தை முதன் முதலாக அந்த மனிதன் பார்த்தானோ அதே முகம் மரணத்திற்கு அப்புறமும் அப்படி இருக்கு ரொம்ப அந்த படத்தில் அவன் சொல்லுவான் போது ஆச்சரியமாக இருந்த டால்சா எழுத தவறிய வரியது தால்சாய் அந்த கோணத்தை அவள் இறப்பிற்கு அப்புறம் காட்டவே இல்லை ஆனால் யாரோ ஒரு கலைஞன் எங்கோ ஒரு இடத்தில் சொல்கிறான் அப்புறம் அண்ணா அவனுடைய முகத்தில் அந்த வசீகரமும் காதலுக்காக அடைந்த அந்த துயரமும் போகாது அவள் ஒரு கதாபாத்திரத்தை போலவே வாழ்க்கையை முடித்து கொண்டாள் ஆனால் செகாவா அப்படி ஒரு துயரத்தை விரும்பலை துயரத்தை நோக்கி அவர்களை அழைத்து போகலை இன்னும் சொல்ல போனால் அண்ணாவிற்கு நடந்தது போல அத்தனை பெரிய மானுடைய நாடகத்தையும் அவர் நிகழ்த்தி காட்ட விரும்பலை மாறாக எளிமையாக சொல்கிறார் என்னவெனாலும் நடக்கலாம் ஆனால் நம்ம நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம் அந்த ரெண்டு பேர் தெரிகிறது திருமணத்திற்கு அப்புறம் இருக்கக்கூடிய உறவுதான் இந்த உறவில் நாளைக்கு நான் அவர்கள் ரெண்டு பேரும் விலகி போனால் மாறோம் இதே தான் தன்னுடைய நிறைய கதைகளில் என்ன எழுதியிருக்கிறாருன்னா பணம் ஒன்றுக்காகத்தான் நிறைய நேரங்களில் வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்குது வேறொரு கதையில் ஒரு மனைவி வரா அப்பா கட்டாயத்துக்காக ஒருத்தனை திருமணம் பண்ணிக்கிறா திருமணம் பண்ணும்போது அவன் என்ன நினைக்கிறான்னா அப்பா கட்டாயத்துக்காக அப்போ நான் கூட அந்த ஆளை நாம மாத்திரலாம்ல அவர் நமக்காக மாறிடுவார்ல அப்படின்னு நம்புகிறார் வசதியான ஒரு ஆள் வயதானவர் ரொம்ப கோபக்காரர் இள வயது பொண்ணை திருமணம் பண்ணிட்டு போகும்போது அப்பாவுக்காக செய்துக்கிட்டா கூட அந்த ஆளை மாத்திரலாம்னு நினைக்கிறா ஆனால் போய் அந்த வீட்டில் அப்படி மாற முடியாதுன்னு தெரிஞ்சிக்கிறார் அவர் மாற மாட்டார்னு தெரிஞ்சுக்கிறா வழக்கமாக என்ன நடக்கும் ஒரு துயர கதையை நோக்கி தானே கொண்டு போவார்கள் செக்காவா அப்படி கதையை மாத்துறார் அப்படி அல்ல அவள் ஒரு முடிவு எடுக்கிறாள் அவன் எப்படியும் போட்டோ நாம் சந்தோஷமாக இருப்போம் அவள் அழகாக உடை விடுத்துகிறாள் நடன விருந்திற்கு போகிறாள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிக பிரபலமானவனுடைய அழகான மனைவி அப்படிங்கிற அந்தஸ்தை அடைகிறாள் அவள் பணத்தை வைத்து கொண்டு விதவிதமாக உடைகளை அணிந்து கொண்டு வாழ்க்கையை இன்பமாக வாழ தொடங்கினாள் அவளுக்கு தெரியும் யாரும் யாரையும் திருத்த முடியாது இப்படி சொல்கிற செக்காவ் தான் அப்படியும் எழுதுகிறார் என்னென்னா அதை பற்றினா கவலையில் நம்ம சேர்ந்து வாழ்வோம் ஏன் அப்படின்னா காதலினுடைய அந்த ஒரு ஒரு விசித்திரமான அந்த பந்தை அவர் உருட்டி விளையாடுகிற நேரத்தில் வித 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 விதமான அதனுடைய காம்பினேஷன்ஸ் யோசித்து பார்த்தால் நான் வந்து ஒரு கட்டுரை படித்தேன் அந்த கட்டுரையில் ஒருத்தர் சொல்கிறாரு செக்காவனுடைய கதைகளில் ஆறாயிரம் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க அவர் நானூறு கதை தான் எழுதியிருக்கிறாங்க ஆனால் ஆறாயிரம் மனிதர்கள் வராங்க அந்த ஆறாயிரம் மனிதர்களில் நிறைய பேர் அவர் பட்டியலிட்ருக்கிறார் யோசித்து பார்த்தால் ஒரு சிறுகதைக்குள் ஒரு பத்து வேறுபட்ட மனிதர்கள் வந்துட்டாங்க செக்க அவருடைய காலகட்டத்தை எழுதினாரா அதிகம் எழுதல தான் அவர் காலகட்டத்தினுடைய அரசியல் எழுதினாரா எழுதலதான் தான் தாஸ் தால்சாயைப் போல தசாஸ்கேயைப் போல அவர் ரஷ்யாவினுடைய அந்த பெரும் ஒரு வரலாற்று பின்புலத்தை எழுதினாரா எழுதல தான் ஆனால் என்ன எழுதினார் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குள்ளும் இந்த அரசியலும் நெருக்கடியும் உள்ளே இருக்கிறது அவருடைய ஒரு சாதாரண சின்ன கதை போதும் அதுக்குள்ளே ஒரு அரசியல் ஒடிந்திருக்கிறது நமக்கு தெரியும் பல முறை இதே மேடையில் பிரபஞ்சன் சொல்லி அந்த கதையை இந்த அரங்கமே சிரித்தது தமிழ்நாடு முழுக்க அந்த கதையை தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த பிரபஞ்சனை தான் சேரும் தும்மல் அப்படின்னு சொல்கிற கதை அந்த கதையினுடைய பேர் தும்மல் அல்ல டெத் ஆஃப் எ கிளர்க்குன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அலுவலரனுடைய மரணத்தை பற்றிய கதை அது அது தமிழில் தும்மல்னு எப்படி வந்துச்சுன்னு தெரியல ஆனால் அந்த கதையை பிரபஞ்சன் நீங்கள் சொல்லி கேட்கணும் நிறைய நேரங்களில் பிரபஞ்சன் அந்த கதையை சொல்ல மாட்டார் அவராக ஒரு கதையை சொல்லுவார் ஏன்னா அவருக்கு அந்த உரிமை உண்டு தானே ஒரு படைப்பாளி என்ற முறையில் செக்காவெண்ணை எழுத்தாளர் அவரும் எழுத்தாளர் தானே அதனால் அந்த கதையை அவர் சொல்லுகிற போது அவருக்கு நினைவில் இருக்கக்கூடிய சில மனிதர்களை அந்த முகங்களை நிகழ்வுகளை பொருத்தி சொல்லுவார் ஆனால் அந்த கதை ஒரு ரஷ்யா இலக்கியங்களில் இன்றைக்கும் படித்து சிரிக்கக்கூடிய எங்கே போய் சொன்னாலும் ஒரு தனி மனிதனுடைய பயம் எப்படியெல்லாம் செய்யுமாங்கிறத பற்றின கதை அது என்ன கதை அது ஒருத்தன் சா ஒரு நாடகம் பார்க்க உட்கார்ந்துருக்கிறான் அவனை அறியாமல் ஒரு தும்மல் வந்துடுது தும்பிடுறான் அவன் முன்னால் உட்கார்ந்துருக்கக்கூடியவர் ஒரு அதிகாரி அவன் வேலை செய்கிற துறையினுடைய அதிகாரி அல்ல வேறு ஏதோ ஒரு அத்துறையினுடைய அதிகாரி அவர் மேல் தும்மல் பட்டுச்சு உடனடியாக அவனுக்கு தோன்றுகிறது தும்மல் அவர் மேலே பட்டுச்சு மன்னிப்பு கேட்கணும் தானே பண்பாடு இல்லாமல் நடந்துக்கிடக்கூடாதுன்னு அவரை ஐயா தும்மலுங்கிறான் அவர் சரி சரி விடு அப்படிங்கிறார் உடனே அவனுக்கு தோணுது ஏன் இப்படி கோபமாக சொல்கிறார் தெரியலே அவருக்கு அதனால ரொம்ப இதாகிடுச்சோ வந்து முன்னாடி போய் பார்த்து பணிவாக சொல்லிடலாமே முன்னாடி போய் பார்த்து பணிவாக சொல்கிறான் தும்மல்ங்கிறதே அப்படிங்கிறான் போயா நாடகம் பார்க்கணும் போ அப்படிங்கிறார் அவனுக்கு நாடகம் பார்க்க ஓடவே இல்லை சாதாரணமாக தும்மல் வர்றதே எல்லாருக்கும் சகஜம்தான் அதை தும்மிட்டால் இந்த ஆள் ஏன் இப்படி கோச்சுக்கிறாரு இவர் கோத்திட்டா அதிகாரியாச்சே ஆச்சு அதிகாரியினுடைய கோபம் என்ன செய்யும் என்னன்னாலும் செய்யும் அதிகாரிகளுக்கு பயந்து இருக்குல்ல அது தமிழர்களுக்கெல்லாம் கேட்கவே வேண்டாம் தமிழர்கள் ரத்தத்திலையே ஊர்ன ஒரு விஷயம் இருக்குன்னா அதிகாரிகள் வந்துட்டால் விழுந்துடுவான் பல அதிகாரிகளுக்கு அது தெரியும் இவர்களை வந்து இப்படி தான் நடத்தணும்னு இந்த ஆள் என்ன பண்ணுறான் அந்த மாதிரி ஒரு ஆள் அவன் நினைத்து நினைத்து பயப்படுறான் ஐயோ அப்படி பண்ணிவிட்டேமின்னா அவரிடம் திரும்ப திரும்ப அவர் வண்டி ஏற நேரத்தில் போய் சொல்கிறான் உண்மையிலே தெரியாம தாங்க அப்படிங்கிறான் அவரை யாருன்னே கண்டுக்கல ஏ போய தொந்தரவு பண்ணாத போ அப்படிங்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு தெரிகிறது அவர் ரொம்ப கோவம் அடைஞ்சிட்டார் கண்டிப்பாக இதுக்கு ஏதோ ஒரு பெரிய விளைவு இருக்குது என்ன செய்வார்னு தெரியாது ஆனால் நிச்சயம் நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு வீட்டுக்கு போகிறான் மனைவியிடம் சொல்கிறான் மனைவி சொல்கிறான் இதில் உண்மையில்லையே தும்புறது இயல்பு தானே இயல்பு தான் ஆனால் அந்த அதிகாரிக்கு அது தெரியலையே அதிகாரி கோவப்பட்டாரேன் உண்மையில் நம்ம அதிகாரிகளும் எதுக்கு கோபப்படுவாங்கன்னே தெரியாது என்னுடைய ஒரு நண்பர் சொன்னார் சார் அவர் திடீர்னு ஒரு நாள் அலுவலகத்தில் நான் வேலை செஞ்சுருக்கும் போது அதிகாரி கூப்பிட்டாரு என்ன அப்படின்னு பென்சில் கீழே வந்துருச்சு இடையே அப்படிங்கிறாரு சார் அவர் டேபிளில் இருந்து அவர் வச்சுருந்த பென்சில் கீழே வந்துட்டா என்ன அழைச்சி எடுத்து கொடுக்க சொல்லா சார் ஏற்றுக் கொடுத்தனா அவர் சொல்கிறார் சிவி யார் கொடுப்பான்னு கேட்குறாரு எனக்கு சொரியனு வந்து சார் சார் நான் எம்எஸ்சி சார் எம்எஸ்சி படிச்சுட்டு ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் என் பென்சிலை நான் சீவுறதுக்கே யோசி சில நேரம் இவர் என்ன பென்சில் சீவ சொல்கிறா சார் இன்னொரு கூட்டத்தில் நானே பார்த்தேன் ஒரு அமைச்சர் அவர் உட்கார்ந்துருக்கும் போது பேனாவை வந்து அவர் கையெழுத்து போட்டு ஒரு ஆள்கிட்ட கூட்டு மூடி வைப்பா அப்படிங்கிறார் நான் பார்த்தேன் இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒருத்தர ஒப்படைக்கிறாரு பேனாவை மூடி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் அவன் பொறுப்பாக வாங்கி மூடி வைக்கிறான் அதிகாரிகள் இப்படித்தான் நடந்து கொள்வாருங்கிறதுனால இந்த மனிதனுக்கு யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே வீட்டுக்கு போகிறான் கோவப்படுறான் மனைவி சொல்கிறா மறுநாள் அவர் அலுவலகத்திலே போய் கேட்டு மன்னிப்பு கேட்டுருங்க மறுநாள் அவருடைய அலுவலகத்துக்கே போயிடும் அவருடைய அலுவலகம் பொது ஊழியர்களுக்கான புகார்களுக்கு நிவாரண நிவாரணம் கொடுக்கக்கூடிய அலுவலகம் அங்கே போய் யார் வேணாலும் நீங்கள் ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வாங்கிட்டு அதுக்கான பதில் சொல்லுவார் என்ன விஷயமாக வந்திருக்கீங்கன்னு அந்த ஊழியர் கேட்குறாரு ஒன்றும் இல்லை சார் ஒரு தும்மல் விஷயமாக வந்திருக்கேன் என்ன தும்மல்லை இல்லை சார் நேற்று இப்படி தும்மிட்டேன்னு இதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் கிடையாதியா அவர் ஃபைல் நிறையா பார்த்துட்ருக்காரு இருக்காரு போய் அவன் கேட்க மாட்டேங்கிறான் இவன் போன உடனே அவர்கிட்ட கேட்குறான் இந்த மாதிரி ஐயா ஆக்சுவலாக நேற்று நான் நேற்று என்ன அப்படின்னா நாடகம் பார்க்க வந்தபோது அவருக்கு நினைவிலே இல்லை இப்படி நடந்துக்கிட்டதோ இதோ அவர் என்ன சொல்கிறாரு வேலை இருந்தால் போய் போ அப்படின்னு திரும்பவும் துரத்துறார் இவனுக்கு இவ்வளவு கோபமாக அலுவலகத்திலேருந்தே வெளியே துரத்தி விடுறாருன்னா கண்டிப்பாக இதனுடைய விளைவுகள் மிக மோசமாக தான் இருக்கும் அவன் வீட்டுக்கு வாரான் மலையில் நெய்கிறான் என்ன செய்கிறான்னு தெரியல கதையினுடைய முடிவு தான் ரொம்ப கொஞ்சம் செயற்கையாக இருக்கும் என்னென்னா வீட்டுக்கு வந்து அவன் அந்த குளிரில் நடிங்கி செத்தே போயிடுவான் அவன் சாகுறான இல்லையோ ஆனால் அவனுடைய மனநிலை என்பதற்கு இல்லையா அது உலகமல்லாமல் இருக்கக்கூடிய குமாஸ்தாக்களுக்கான மனநிலை சூசைட் பண்ணி சூசைட் பண்ணிக்கிட மாட்டான் அவனே குடலில் நடிங்கி அவனே செத்து போயிடுவான் அப்போது குமாஸ்தாக்களுக்கு ஒரு மனநிலை இருக்கிறது அவர்கள் உலகில் எந்த நாட்டில் வேலை செய்தாலும் எந்த அரசாங்கத்தில் வேலை செய்தாலும் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது என்ன நடக்குன்னே தெரியல அப்போ அந்த குமாஸ்தாக்களுடைய மனநிலையை எழுதுவதன் வழியாக அவர் என்ன சொல்கிறார் ரஷ்யாவில் அதிகாரம் இப்படித்தான் ஒரு சாதாரண மனிதனை அவனை அறியாமல் செய்கிற நிகழ்ச்சிகளுக்கு கூட அவனுக்கு தண்டனை கொடுத்து விட முடியும் யாரும் அவனை ஒரு குற்றவாளியும் சொல்லலை ஆனால் அவனுக்கு அரசாங்கம் என்பது ஒரு பெரிய அச்சுறுத்துகிற விஷயமாக இருக்கிறது அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்பவர்கள் அவருக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய கடவுளை விட உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சாமானிய மனிதன் அப்படித்தான் இருப்பான் அவனுக்கு தெரியாது அவனுக்கு வாழ்க்கையில் எது அவனை துரத்தி அடிக்கும் எப்போது துரத்தி அடிப்பான் எந்த காரணத்திற்காக அவன் வேலை பறிபோகும் என்றெல்லாம் தெரியாது நிஜத்தில் இந்த கதையை படித்து சிரித்த பிறகு கொஞ்ச நேரம் நாம் யோசிப்போம் இந்த மனிதனை இப்படியெல்லாம் எது ஆக்கி வைத்திருக்கிறது இவன் இப்படியெல்லாம் இருக்கும்போது அவனுக்கு சொந்த புத்தி வேலை செய்யும் தானே அது சொல்லணும் இல்லையா இப்படியெல்லாம் நடக்காதுப்பா சும்மா போ ஆனால் இல்லை அவன் பயந்தான் அவன் அல்ல நூறு வருடங்களுக்கு முன்பு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அரசு அலுவலகத்தில் வேலை செய்த என்னுடைய தந்தையைப் போல அவருடைய ஒத்த நண்பர்களைப் போல பலரும் இப்படித்தான் பயந்தார்கள் தங்கள் உயர் அதிகாரிகள் வருகிற நேரத்தில் அந்த உயர் அதிகாரிகளை மிக பொறுப்பாக கவனமாக அவர்களுக்கு உணவு அளித்து அன்பாக நடத்தாமல் போனால் தனக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் தன் வேலையில் தவறே இல்லாமல் இருக்கலாம் உபசரிப்பில் தவறிருந்தால் தண்டிக்கப்படுவார்கள் என்ற பயம் அத்தனை அரசு ஊழியரிடமும் இருந்தது இது தமிழ் சமூகம் இந்திய சமூகம் மட்டுமல்ல உலகம் முழுக்கவும் குமாஸ்தாக்கள் அதிகாரிகளுக்கு பயந்தவர்களாக அறியாமல் வரக்கூடிய தும்மலுக்கு கூட பதில் சொல்ல முடியாதவர்களாக இன்னும் சொல்லப்பனால் தண்டிக்க வேறு வழியே இல்லையே என்று தன்னைத்தானே கொன்று கொள்ளக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் செக்காவை சொல்கிறார் இந்த கதையை நாடகமாக பார்த்துருக்கிறேன் நாடகத்தில் பயங்கர வேடிக்கை நடக்கும் இங்கேயே கூட தமிழ்லேயே கூட இதை நாடகமாக போட்டாங்க ஆனால் சிரிப்பை தாண்டி இதுக்குள்ளே ஒன்று இருக்குது இது ஒரு சமூக அவலம் ஒரு காலகட்டம் இப்படித்தான் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை நடத்தி இருக்கிறது இந்த கதையோடையே இன்னொரு கதையும் செக்கா எழுதினார் தெருவில் ஒருத்தன் வந்து ஒரு நாய் கடிபற்றும் நாய் கடிச்சிடும் ஒருத்தனை ஒரு போலீஸ்காரன் வந்து விசாரிப்பான் விசாரிக்கும் போது அந்த நாய் யாருடைய நாயின்னு விசாரிப்பான் முதல்ல தெரு நாயின்னு சொன்ன உடனே அவன் சொல்லுவான் நாய் தொல்லை ஆயிடுச்சுங்க இதெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் கொல்லணும் அப்படின்னு திடீர்னு ஒருத்தவன் சொல்லுவான் நாய் இல்லைங்க ஜென்ரலுடைய நாயான் என்னப்பா சொல்கிற அப்படின்னு ஜென்ரலுடைய நாய் தாங்க இது நல்லா தெரியும் இந்த நாய் அவருடைய நாய் தான் அது வந்து இவன் கடிச்சிருச்சுன்னு சொல்கிறான்னு உடனே இப்போ போலீஸ்காரன் என்ன சொல்லுவான் அப்படின்னா நீ தான் கொண்டு போய் விரல விட்டுருப்ப நாய வாடா கடிச்சிருக்கோம் விரலை கொண்டு போய் ஏண்டா நாய் வாங்கிட்டு விட்டேன்னு கேட்பான் அவன் சொல்லுவான் ஐயா அப்படி இல்லைங்க அதுதாங்க வந்து கடிச்சிருச்சே அப்படின்னு ஜென்ரல் நாய் ஒன்ன மாதிரி ஒரு ஆளை கடிக்குமா நீ ஒரு சாதாரண ரோட்ல போறவன் அது ஒரு வசதியான வீட்டு நாய் இந்த பிரச்சனை நடந்திருக்கும் போதே ஒரு ஆள் வந்து சொல்லுவார் ஐயா அது ஜென்ரல் நாய் இல்லையா அப்படின்னு அதான் நான் பார்த்தேன் இது தெரு தான் இருக்கும் நாயிருக்கும் இப்படி நாய் வச்சிருப்பாரா என்ன அவன் சொல்லுவான் இல்லைங்க நாய் இருக்காதுப்பான்னு சொல்லிட்டு இந்த நாயை பிடிச்சிட்டு போயிடலாம்னு நினைக்கும் போது ஜென்ரல் வீட்டிலேயே வேலை செய்கிற ஒருத்தன் வந்துடுவான் அவன்கிட்ட உண்மையை கேட்டு தெரிஞ்சு கொள்ளாமேன்னு அவன்கிட்ட உண்மையை கேட்குறாங்க அவன் சொல்கிறான் இது ஜென்ரல் நாய் இல்லை அப்படின்னு அப்பாடா இனிமேல் கைது பண்ணி நாயை கொண்டு போய் வந்து இதில் அடைச்சிடலான்னு நினைக்கும் போது ஜென்ரல் தம்பியோட இதுன்னு சொல்லணும் இப்போ அவர் சொல்கிறார் அது இன்னும் ஆபத்தாச்சே உண்மையில் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு பயப்படுவதை விட அவர்களை சார்ந்திருப்பவர்களுக்கு பயப்படுவதற்கே அது மிக மிக தீவிரமான ஒரு விஷயம் இவர் யாருன்னே தெரியாது சார் இவர் அவருக்கு அண்ணனா சார் தம்மியா சார் மாமாவான் சார் யாராக இருந்தாலும் பை தான் வேணும் இப்போ அந்த போலீஸ்காரன் கேட்குறான் அவர் வந்திருக்காரா வந்திருக்கிறாரு தங்கியிருக்காரா அவர் நாயே தாங்க அப்படின்னு அப்போ அதை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணுமேங்கிற பொறுப்போடு அவன் கையில் பிடிச்சிட்டு நாயை கூட்டிகிட்டு போகிறான் செக்காவனுடைய கதையில் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவன் ஒரு சாதாரண நாய் கிடைக்கிற விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறான் இருக்குது ஒரு சின்ன விஷயமும் கூட இந்த நூறு வருடத்தில் மாறவே இல்லை எந்த நாட்டில் யாருக்காக இருந்தாலும் அந்த நாய் உட்பட யார் வீட்டு நாயே இவர் தான் ஒரு காசி ஆனந்தன் தான் ஒரு கவிதை எழுதியிருந்தார் அந்த கதையில் கவிதை வந்து ரெண்டு வரி தான் நினைக்கிறேன் டேய் டே நாயே அந்த சுரேச பிடிடா அப்படின்னு அப்படின்னா நாய் என்று அழைத்தது வேலைக்காரனை சுரேஷ் என்று அழைத்தது நாயை அப்படின்னு அப்ப நாய பேர் வச்சு கூப்பிடறான் நாயை பிடிக்கிறனா டேய் நாயன்னு கூப்பிடுறான் அப்போ ஒரு சமூகம் அதிகாரத்தில் இருப்பது அதிகாரத்தை வைத்து கொண்டு சாமானிய மனிதர்களை எப்படியெல்லாம் நேரடியாக அல்ல ஆனால் மறைமுகமாக பயத்தின் வழியாக மறைமுகமாக ஒரு நெருக்கடியின் வழியாக அவர்களை ஒடுக்கி வைத்திருக்குது என்பதை எழுதுவதும் அரசியல் கதைதான் அதை எழுதுவதும் சமூகத்திற்கான கதை தான் இந்த கதையில் யாருக்கு எதிராக இதை எழுதுகிறார் யாருக்கு எதிராகவும் அல்ல ஆனால் அந்த கதையில் வரக்கூடிய அமைப்பு அதிகாரம் அந்த அமைப்பின் பிரதிநிதிகள் என்பதற்காக வழங்கப்படக்கூடிய சலுகைகள் என்பது எந்த தேசத்துக்கும் பொருந்தக்கூடியது தானே செக்காவாண்டைக்கு இருக்கக்கூடிய ஜார் மன்னருக்கு எதிராக எதையும் எழுதியிடல ஜார் மன்னருடைய கொடுங்கோன்மையை பற்றியெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு சம்பவத்தை ஒரு பெண் சொல்கிறார் நாங்கள் மூன்று பேர் செக்காவினுடைய வீட்டுக்கு போயிருந்தோம் அன்றைய அரசியல் நிறவலையத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்போது நாங்கள் சொன்னோம் இப்படியெல்லாம் கொடுங்கொன்மை நடக்கிறதே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் செக்காவோ அப்படின்னு கேட்டோம் செக்கா சொன்னார் கொடுமை நடந்தால் தவறுதான் அப்படின்னு இல்லை தவறுனா நீங்கள் அரசை கண்டிக்கிறீர்களா அப்படின்னா இல்லை நீங்கள் கண்டிப்பதாக இருந்தால் அது சரின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு இல்லை உங்கள் நிலைப்பாடு தான் என்னப்போ அவர் சொல்கிறார் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த பர்சன் நல்லா இருக்கேன் எங்கே வாங்கினீங்க அப்போ அந்த பெண்ணு கேட்குறா உங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார் நிலைப்பாடு என்னங்கிறது நான் என்னுடைய எழுத்தில் தான் சொல்லுவேன் மற்றபடி நான் உங்களோட உரையாடல்ல இல்லைன்னு அவர்கள் சொல்கிறாங்க இவர் ஒரு மலுப்பல்வாதியை போல இருந்தார் இவருடைய எங்களுடைய கேள்விகளுக்கு எதுவும் பதில் சொல்லலைன்னு செக்அவ் போன முன்னாடி சொல்கிறாரு எல்லோருக்கும் தேவை ஒரு பதில் மட்டும்தான் யாரும் அதை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டாங்க உண்மையில் பார்த்தால் இவருடைய ஏதோ ஒரு பதில் தான் அவர்களுக்கு தேவை ஆனால் அதை கூட அவர் சொல்ல ஏன் மறுக்கிறாருன்னா அவருக்கு அவர் செய்யக்கூடிய செயலின் பெண்ணால் இருக்கக்கூடிய அரசியல் தெரியும் அவர் தன்னுடைய சமகாலத்தை ரொம்ப ஆழ்ந்து படித்துத்தான் இருந்தார் உள்வாங்கித்தான் இருந்தார் ஆனால் அவருக்கு முதன்மையாக இருந்தது என்ன என்றால் சமூகம் சமூகம் காட்டுகிற உலகம் சமூகம் காட்டுகிற பிரச்சனைகள் இத்தனையும் இருந்தாலும் மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எளிய வாழ்க்கையை வாழ்வதற்கு கூட போராடித்தார்கள் அதிலும் குறிப்பாக ஏராளமாக பெண்களை எழுதியிருக்கார் சக்கா அளவுக்கு விதவிதமான பெண்களை எழுதிய எழுத்தாளரை பார்க்கவே முடியாது பல நேரங்களில் நாம் வந்து அவரை என்ன சொன்னால் ஒரு ஓவியரை போகிற போக்கில் ஒரு கோட்டில் இரண்டு கோட்டில் ஒரு பெண்ணுடைய சித்திரத்தை அவரால் தீட்டிட முடியும் நிறைய நேரங்களில் அவர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறோம் ஆனால் அண்ணன் ஒரு விதமாகவும் தம்பி ஒரு விதமாகவும் ஆசைகள் கொண்டவராக வாழ்க்கை கொண்டவராக கனவுகள் கொண்டவர்களாக மாறி சுட்டி காட்டுறார் ஒரு ரொம்ப விருப்பமான ஒரு கதை என்னென்னா புளிப்பு கனிகள் அப்படிங்கிற ஒரு கதை இந்த கதையில் வரக்கூடிய அண்ணன் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்து ஒருத்தட்ட கதை சொல்கிறார் நிறைய நேரங்கள் செக்காவ் கதையில் அவர் கதையை கதையாகவே சொல்லுவார் இப்படிலாம் நடந்துச்சுங்க அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு ஒரு கதையாகவே சொல்லுவார் இதுவும் அப்படி ஒரு கதையாகத்தான் சொல்லப்படுது ஒரு கால்நடை மருத்துவராக இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய தம்பியை பற்றி ஒரு கதையை சொல்கிறார் அந்த கதை மறக்கவே முடியாது இன்னும் சொல்லப்போனால் அந்த கதையை படிக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் அந்த கதையினுடைய முடிவை நோக்கி படித்து விடக்கூடாதுங்கிற நினைக்கக்கூடியதாக இருப்பேன் நான் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பண்ணை வீடு இருந்தது பண்ணை ஆட்கள் இருந்தார்கள் பழத்தோட்டங்கள் இருந்தது மலர் தோட்டங்கள் இருந்தது அவர்களுக்கு அத்தனையும் பண்ணையிலேயே கிடைக்கும் ஆனால் எல்லாம் போனது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வறுமையை அடைந்தார்கள் வெளியே போனாங்க வேலை செய்து தான் பிழைக்கணும்னு வந்தாங்க அண்ணன் ஒரு பக்கம் தம்பி ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டாங்க ஆனால் தம்பி மனதில் எப்படியாவது அதே போல் நம்ம ஒரு பண்ணையை வாங்கிடணும் பண்ணை அமைச்சிடணும் பண்ணை வீடு வச்சுக்கணும் பண்ணை வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கணும் அதில் வந்து அன்னங்கள்லாம் நீந்தணும் பண்ணையில் நிறைய பழத்தோட்டங்கள் இருக்கணும் அதில் நெல்லிக்காய் போல் அரை நெல்லிக்காய் போல் அந்த மரங்களை வைத்து அந்த கனிகளை சாப்பிடணும்னு ஆசை இழந்து போன ஒரு விஷயத்தை திரும்ப பெற வேண்டும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா மனிதர்கள் எத்தனை உயரமாக போனாலும் அதை விடவே மாட்டாங்க ஊரில் ஒரு வீடுங்க இடிஞ்சிடுச்சுங்க எப்படியாவது திருப்பி கட்டிடணும்னு குடியிருக்க போகிறாங்களா இல்லை அதை கெட்டணுங்கிறது அவர்களோட வாழ்க்கையினுடைய அடையாளம் அப்படி அந்த மனிதன் என்ன செய்வான்னா வேலை செய்வார் அவருக்கே அவருக்கு உரிய செலவுகளுக்கு கூட செய்ய மாட்டார் எப்படியாவது பணம் சேர்த்து எப்படியாவது ஒரு பண்ணையை வாங்கிடணும் அவர் பண்ணையை வாங்குவதற்கு முன்பாகவே பண்ணையை வாங்கினால் என்னெல்லாம் செய்யணும்னு மனதில் திட்டம் வச்சுருப்பார் எங்கே வீடு கட்டியிருக்கணும் எங்கே குதிரை வச்சுருக்கணும் எங்கே நாய் வச்சுக்கணும் எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் பயிரிடணும் எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனால் அவரிடம் பண்ணை இல்லை ஆனால் சொந்த வாழ்க்கையில் அவன் தன்னோட தனக்காக செலவு பண்ணலை மனைவிக்காக செலவு பண்ணலை பிள்ளைகளுக்காக செலவு பண்ணலை அத்தனை காசையும் சம்பாதிக்கிற காசை பூரா பண்ணை வீடு வாங்கிடணும் எப்படியாவது பண்ணை யாராக ஆயிடணுங்கிறதுக்காகவே சேமிக்கிறான் சேர்த்து 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 அத்தனை பணத்தையும் வைத்துக்கொண்டு விசாரிச்சுட்டே இருப்பான் எங்கேயாவது அந்த மாதிரி வருது வருதா தள்ளி இருந்தால் கூட பரவாயில்ல தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு பண்ணையாக வேணும் கண்டுபிடிச்சு அப்படி ஒரு பழைய பண்ணை ஒன்றை விலைக்கு வாங்கி அந்த இடத்துல போய் குடியிருக்கிறான் மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் அது பிடிக்கலை என்னென்னா யார் போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல குடியிருப்பா ஒரு நகரத்தில் இருக்கிறத வச்சுட்டு வசதிகளே இல்லாமல் ஒரு பழைய பண்ணையில் போய் குடியிருக்கிறதுல என்ன இருக்குன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு இதனுடைய மதிப்பு தெரியாது எனக்கு தெரியும் சொல்லிவிட்டு அவன் அங்கே போய் இருக்கும்போது உண்மையில் அவனுக்கும் என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி ஒரு ஊரில் ஒரு வேலையும் இல்லை அவனாகவே வேலையை உருவாக்கி கொள்கிறான் அவனாகவே தன்னை பற்றி சொல்லும் போது என்ன மாதிரி பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்கள்ல அப்படின்னு அவனே அவனை பெரியவர்கள் வரிசையில் சொல்லிக்கிறான் என்ன மாதிரி முக்கியமான நபர்கள்லாம் இந்த ஊரில் குடியிருக்கிறான்லன்னு முக்கிய நபராக வைத்துக்கொள்கிறான் யாரும் அவனுக்கு எந்த மரியாதையும் தரவில்லை அவனுடைய பணியாளர்கள் யாரும் மதிக்கலை ஆனால் அவன் அந்த பண்ணையில் தான் ஒரு பண்ணை முதலாளியைப் போல பிரபுவைப் போல இருக்கான் உலகம் அவனை புரிந்து கொள்ளவே இல்லை உலகம் அவனை பரிகசிக்கிறது அதை பற்றி அவனுக்கு கவலையில் ஆனால் அவனுக்கு என்ன இருக்குன்னா எப்படியாவது அந்த தோட்டத்துலேருந்து அந்த நெல்லிக்காய் மட்டும் காஞ்சு அதை பறித்து ஒரு தடவை சாப்பிட்டுட்டா வாழ்க்கை நிறைவாகிடும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறான் அந்த நேரத்தில் அண்ணன் அங்கே போகிறான் அண்ணன் கிட்ட காட்டுறோம் பாத்தியா அண்ணன் நாமளாம் சின்ன வயசில் நம்ம பண்ணையில் எல்லாமே இருந்துச்சு எல்லாம் பறிப்பயிர்ச்சி இல்லை பாத்தியா நான் அவ்வளோத்தையும் அடைஞ்சிட்டேன் நீ வெறும் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து வெறும் ஆள் நான் அப்படி இல்லை சம்பாரித்து ஒரு பெரிய வசதியை ஏற்படுத்திக்கிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி இந்த இதை காட்டுறான் புளிப்பு கனிகளை பறித்து கொண்டு வர்றாங்க சாப்பிட்றான் இவனால் அண்ணா ஒரு கனியை கூட சாப்பிட முடியல ஆனால் அவ்வளவு புளிப்பையும் வாய் நிறைய அந்த புளிக்கிறது புளிக்கிறது என்று எல்லாரும் சொல்லுகிற கனிகளை ருசித்து அந்த தம்பி சாப்பிட்றான் அந்த கதையில் மறக்கவே முடியாது என்னன்னா அவன் சாப்பிடுவது புளிப்பல்ல வாழ்க்கையை அவனுக்கு எதை அனுமதிக்க மறுத்ததோ அதை நான் எதை வென்றுவிட்டேன் அப்படிங்கிறத காட்டுவதற்காக நீங்கள் சந்தோஷத்தினுடைய அடையாளமாக இனிப்பை சாப்பிடுவதைப் போல இந்த வாழ்க்கையை நான் ஜெயித்து விட்டேன் அப்படின்னு சாப்பிடுவதற்காக அவன் அந்த புளிப்பை சாப்பிட்றான் அந்த வரிகளை படிக்கும் போது நமக்கே தெரியுது ஆக்கலை அந்த புளிப்பை சாப்பிட முடியாதுன்னு ஆனால் அவன் சாப்பிட்றான் சந்தோஷமாக சாப்பிட்றான் ஏன் சாப்பிட்றான் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அவன் அதற்காக அடக வச்சிருக்கான் நிறைய நேரங்களில் அதுதான் நண்பர்களே விசித்திரமானது என்னென்னா ஒரே வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறாங்க ஒன்றாகத்தானே உறங்கினார்கள் ஒன்றாகத்தானே வளர்ந்தார்கள் ஆனால் ஆளுக்கு ஒரு திசை நோக்கி தான் போகிறான் அதிலும் இப்படி திசையை நோக்கி பின்னாடி போக விரும்புகிறவர்கள் இருக்காங்க இல்லையா அட வேலையெல்லாம் வேணாங்க ஊருக்கு போக போகிறாங்க ஊரில் போய் நம்ம அடுத்த ஒரு சின்ன வீடு கட்டி குடியிருக்க போகிறேங்கிறவனை எப்போவுமே உலகம் பரிகசிக்கத்தான் செய்யும் முன்னாடி போகக்கூடியது உலகம் முன்னாடி இருக்கக்கூடியது வாழ்க்கை நினைக்கிறாங்க அப்படி அல்ல சிலரை இயக்குவது நிகழ்காலம் அல்ல கடந்த காலம் அதிலும் கடந்த காலத்தில் அவர்கள் இழந்த விஷயங்கள் தான் அவர்களை இயக்குகின்றன அவர்கள் பெற்றதல்ல அவர்களுக்கு கிடைத்தது அல்ல எதை இழந்து விட்டார்களோ அதை அவர்கள் வாழ்க்கை முழுக்க திரும்ப அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இவன் எல்லாவற்றையும் அடைந்து விட்டான் ஆனால் அவனுக்கு மனதுக்கு தெரியும் தான் அடைந்ததெல்லாம் வெறும் நகல்கள் நிஜம் இழந்தது இழந்ததுதான் அவன் பண்ண இல்லை அவன் சிறு வயதில் ஓடி விளையாண்ட அல்ல அவன் விளையாடி துரத்திய அன்னங்கள் அல்ல அவன் பார்த்த அதிகாலை அல்ல அவன் பார்த்த மரங்கள் அல்ல அதை போல ஒன்று ஆனால் அதையாவது அடையலாமே ஏன் அப்படி ஒன்றை இழந்தால் இப்படி மனிதர்கள் அதை துரத்திட்டே போகிறாங்க புளிப்பு கனிகள் ஏன் ஒரு மனிதனுக்கு இவ்வளவு ஆசையாக அதை வந்து வாயிலிட்டு சுவைக்க தூண்டுகிறது என்றால் அதுதான் வாழ்க்கையின் விசித்திரம் பந்தயம் கதையில் வரக்கூடிய அந்த கதாநாயகன் சொல்வான் உங்களுடைய எல்லா அறிவையும் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுங்கள் வாழ்க்கை அதற்கு அப்பால் உள்ளது அது விசித்திரமானது விசித்திரமாகத்தான் இருக்கும் விசித்திரமாகவே தான் செயல்படும் என்று இந்த கதையில் அப்படிதான் தான் இருக்கான் இந்த கதை படிக்கும்போது தோன்றுகிறது இந்த தம்பி அன்றைக்கல்ல இன்றைக்கு நம்மோடு இருக்கிறான் நமக்கு தெரிந்தவராக இருக்கிறான் நம்முடைய உறவினராக இருக்கிறான் அல்லது யாரோ ஒரு மனிதன் இந்த நவீன வாழ்க்கை வேண்டாம் எனக்கு பழைய வாழ்க்கை வேண்டும் என்று ஓடுகிறான் நாம் எல்லோருக்கும் இந்த நவீன வாழ்க்கையை விரும்பி அல்ல இல்லாமல் தான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் யாரோ ஒருவர் விரும்பி இதெல்லாம் எனக்கு இருக்கணும்னு இல்லை ஆனால் பின்னாடி போவதற்கு எல்லோருக்கும் மனது துடித்து கொண்டே இருக்கிறது அந்த நாஸ்ட்ராலஜியான்னு சொல்லப்படக்கூடிய பின்னோக்கி போகக்கூடியது வெறும் துடிப்பல்ல வெறும் இயக்கம் அல்ல ஏதோ ஒன்று அன்றைக்கு கிடைத்த போது இவ்வளவு வசதி இல்லாத போதும் இவ்வளவு நெருக்கடியின் போதும் ஏதோ ஒரு சாந்தமும் பரிவும் அன்பும் பூரணமாக கிடைத்ததாக மனிதர்கள் நினைக்கிறார்கள் அப்படிலாம் கிடைத்ததா தெரியாது ஆனால் அங்கே போக வேண்டும்கிற அந்த தூரத்து வெளிச்சத்தின் மீதான ஆசை அவர்களை இழுத்து கொண்டே இருக்கு குறிப்பாக இப்படியான ஆசைகளிலிருந்து விடுபடுகிறவர்கள் யாரென்றும் சக்காவை காட்டுறார் பெண்கள் ஒருபோதும் இப்படி பின்னாடி திரும்பி போக விரும்புகிறதில்லை அவர்கள் முன்னாடி போகத்தான் விரும்புகிறார்கள் அவர்கள் உலகை வென்று புதிய உலகை உருவாக்கத்தான் பார்க்கிறார்கள் இவர்களுக்கு ஆண்களுக்கு அதிலும் சென்ற தலைமுறை போன தலைமுறை ஆண்களுக்குத்தான் பின்னாடி போய் பாதுகாப்பாக உட்காந்துக்கலான் இருக்கு அங்கே போனால் அங்கே ஒருத்தர் சொல்வார் இன்னும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சுப்பா அவர் பின்னாடி போயிட்டுருப்பார் எங்கே போவாங்க குகை வரை இவர்கள் பின்னாடி போயிட்டே தான் இருப்பாங்க ஆனால் பெண்களுக்கு அப்படி அல்ல அவர்கள் முன்னாடி போக இருக்கிறார்கள் எல்லா தடைகளுக்கு அப்பாலும் எல்லா நெருக்கடிகளுக்கு அப்பாலும் வாழ்க்கை இன்னும் விரிவு கொள்ளாதா இன்னும் புதிய தளங்களுக்கு அழைத்து போய்விடாதா இன்னும் புதிய பரப்புகளும் புதிய கனவுகளும் தென்படாதா என்று போகிறார்கள் அப்படி போகிறவர்களை யாருமே அன்பு செலுத்துவதே இல்லை புரிந்து கொள்வதே இல்லை வெறுமனாக அவர்களை வெறும் எதிர்காலத்தை பற்றி கனவு காணுகிறவர்களாக பேராசை கொண்டவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லை நிதர்சனமாக அவர்களுக்கு வாழ்க்கையை பற்றி தெரிகிறது நிதர்சனமாக இந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் யாரும் திரும்பி போய்விட முடியாது திரும்பி போய் எங்கேயும் நீங்கள் ஒரு கடந்த காலத்தினுடைய ஒரு மரத்து நிழலில் ஓய்வு எடுத்து விட முடியாது என்று அவர்களுக்கு தெரிகிறது போனது போனது தான் வரப்போகிறதை பற்றி பார்ப்போம் வரப்போகிறத பற்றி பார்க்குறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் எப்படியெல்லாம் தயாராகணும் தயாராகிட்டே இருக்கிறாங்க தயாராகிற பெண்கள் எதையெல்லாம் இழப்பார்கள் எதையும் இழப்பார்கள் எதையும் செய்வார்கள் கோரஸ் அப்படின்னு ஒரு கதை இருக்கிறார் ஒரு நாள் நாடக நடிகை ஒருத்தியோட வீட்டில் போய் ஒருத்தர் இருக்கிறான் அவளுக்காகவே அவள் கூடையே தெரியறான் அவளோட மனைவி போய் ஒரு நாள் சண்டை போடுறான் அவனை அவன் வீட்டிலேயே பிடித்து வச்சுக்கிட்டே இப்படி அவனை வந்து அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா ஆஃபீஸ் பணத்தை எல்லாம் கையாடி கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டான் பணத்தை கொடு அப்படின்னு அந்த நாடகக்காரி சொல்கிறா அப்படி அவன் ஒருபோதும் எதையும் வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுத்ததே கிடையாது இங்கேயே இருப்பான் என் கூடயே இருக்கிறான் என்னோட காதல் வயப்பட்டிருக்கான் எல்லாம் தெரியும் ஆனால் அவன் எதையும் தரவே அப்படின்னு தந்தான் என் பொருளை தந்திருக்கான் பணத்தை கொடுத்துருக்கான் எல்லாத்தையும் உன்னிடம்தான் காலடியில் கொட்டி இருக்கிறான்னு சொல்றான் இவள் மறுத்து பார்க்கிறாள் ஒரு கட்டத்தில் அந்த பெண்ண எப்படி மறுக்குதுன்னு சரி இந்தா என்கிட்ட இருக்கதெல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுக்குறான் அதெல்லாம் அவள் சம்பாதித்த பொருட்கள் அவள் சம்பாதித்த பணம் அவள் வைத்திருந்த நகை இந்த பொண்ணு எடுத்துக்கிறான் எடுத்துட்டு என் கணவனை விட்டு அவனை கூட்டிகிட்டு போய்டன் அவன் வருவதாக இருந்தால் தாராளமாக போகட்டுங்கிறான் போகும்போது இந்த பொண்ணு வந்து முதல்ல இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை நடுவில் அவள் உன் காலில் விழுந்து நான் கெஞ்சி கேட்குறேன்னு காலில் விழுந்து அழுவா கணவன் உள்ளேருந்து பார்த்துட்டே இருப்பான் போனமெல்லாம் கொடுத்த முன்னாடி போயிடுவாள் போன பின்னாடி கணவனை வந்து சொல்லுவான் என் மனைவி உன் காலில் விழுந்து அளகுற அளவுக்கு வச்சுட்டேயே நீ ரொம்ப மோசமானவ அப்படின்னு திட்டுவான் திட்டிட்டு இனி உன் வீட்டு பக்கமே வரமாட்டேன் வழக்கமான இந்த கதைகளில் வரக்கூடிய அந்த பெண் ஏமாற்றுக்காரியாக இருப்பாள் அவள் பொருளை ஏமாற்றிடுவா பறிச்சுக்கிடுவா அந்த ஆண் தன்னை உணர்ந்து மனைவியோடு போன பிறகு அவள் போனால் போட்டுன்னு விட்டுருவாள் ஆனால் செக்கா ஒரு புதிய கதை எழுதுகிறாள் அவள் ஒரு ஏமாளிப்பெண் யாரோ ஒரு பெண்ணுடைய கணவன் தன்னை சுற்றி வந்திருக்காங்கிறதுனால அந்த பெண் வந்து கேட்டால் தன் பொருள் மொத்தமும் இழந்துட்டு சும்மா இருக்கிறாள் அப்போ உணர்ச்சி வசப்பட்டு யாரோ கேட்கும்போது ஏன் இவள் சண்டையிடலை ஏன் நான் அப்படியெல்லாம் ஏமாத்தலைன்னு சொல்லலை அவள் சொல்லு கஞ்சிரா அவள் எங்கோ ஒரு இடத்தில் என்னை பார்த்து அப்படி ஒரு சுடு சொல் யாரும் சொல்லிவிடக்கூடாது யாரோ ஒருவர் ஒரு பெண் வாசலில் வந்துன்னுட்டு என்னால் தான் உன் அவளுடைய கணவன் கையாடல் செய்தான்னு சொல்லக்கூடாதுன்னு அவ விரும்புகிறான் அப்போ நல்லா தெரியுது நமக்கு என்ன அப்படின்னா வாழ்க்கையில் அந்த பெண் நாடகக்காரியாக இருக்கிறாள் என்பதற்காக மோசமான பெண் அல்ல அவள் அந்த மனைவியை விட அந்த கணவனை விட மேலானவளாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறான் நான் படிக்கும் போது எனக்கு தோன்றியது அவள் அந்த கணவன் எந்த இடத்தில் மனம் மாறுகிறான்னு பாருங்க இந்த வீட்டுக்கு வர்றதில்ல இல்ல அவளோட இருக்கதில்ல இல்ல அவன் மனைவி யாரோ ஒரு பெண் முன்னால் மண்டி இட்டு கெஞ்சுகிற நிலைக்கு வந்து விட்டாள் என்றால் அவன் மாறிடுறான் அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய தவறை உணர்கிற தருணம் எப்போன்னா யாரோ ஒருவர் உங்களுக்காக இன்னொருவரிடம் மண்டிடுகிற நேரத்தில் தான் நீங்கள் உங்கள் தவறை உணர்கிறீர்கள் நீங்கள் மண்டிடுவீங்களா இல்லை ஆனால் யாரோ ஒருவர் மண்டியிடுகிறார் யாரோ ஒருவர் உங்களுக்காக பிரார்த்திக்கிறார் யாரோ ஒருவர் உங்களுக்காக வேண்டுகிறார் அந்த தருணத்திலெல்லாம் உங்களை அறியாமல் நீங்கள் மனம் மாறத்தான் செய்கிறீர்கள் அவரே செக்காவே இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த உறவை பற்றி விதவித வித விதமான கதைகள் எழுதியிருக்கார் ஒரு வேட்டைக்காரன் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறான் பல வருடங்களாக அவளோட பார்க்கவே இல்லை அவளை தொடக்கூட இல்லை இந்த கதை தொடங்குற நேரத்தில் ஒரு நாள் அவன் வந்து வேட்டையாட போகும்போது அவள் வழியில் பார்க்குறான் எங்கே போயிட்டுருக்கீங்க வரவே மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்குறான் அவன் சொல்கிறான் ஒன்றையும் வரணும் ஒன்றை நான் கட்டிக்கிட்டேனே தவிர அவன் நினைக்காத உன் வீட்டுக்கு வந்திருக்கண்ணா நான் குடிபோதையில் இருக்கும்போது என் யஜமானனு உன்னை பிடிச்சி கட்டி வச்சிட்டான் அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு தொடர்பே இல்லை அவன் சொல்கிறான் இருக்கலாம் ஆனால் நான் உன் மனைவி தானே அப்போ அவன் கேட்குறான் நான் இருந்தேன் எனக்கு தான் நினைவில்லை ஆனால் உனக்கு தான் நல்லா ஞாபகம் என்னையும் கட்டிக்கிட்டேன்னு கேட்குறான் உன்னை பிடிக்கும் எனக்கு நீ ஒரு நல்ல வேட்டைக்காரன் இருக்கட்டும் ஆனால் ஒன்றை பிடிக்காது நீ ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு ஒன்றை இன்னும் இருக்குது ஒன்றுமே இல்லை துரத்தி விட்றான் அந்த பொண்ணு சொல்கிறா சரி இப்படி இருந்துக்கும் ஆனால் நம்ம கொஞ்ச நேரம் மரத்தடியில் உட்காந்து பேசலாமே அப்படிங்கிறா ரெண்டு பேரும் ஒரு மரத்தை நல்லா உட்காடுறாங்க உட்கார்ந்த படனடி அவன் அவள் ரொம்ப கேட்குறா எப்படி இருக்கிற அந்த நீ அந்த ஒரு எஜமானன்கிட்ட தான் அவன் வேட்டைக்காரனாக இருக்கான் ஒன்றை நல்லா வச்சிருக்கிறானா அப்படின்னு கேட்குறா இவனும் கேட்குறான் எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப பரஸ்பரம் பேசிக்கிறாங்க பேசிகிட்ருக்கும் போது அவன் சொல்கிறான் உங்ககிட்ட நான் ஒருபோதும் வரமாட்டேன் போதையில் கூட உன்னை தேடி வரமாட்டேன் நீ உன் வாழ்க்கையை பாருங்கிறான் அப்போ அவள் கேட்குறா வேறு யாரோ ஒரு பொண்ணு இருக்கிறா அந்த பொண்ணோடு இருக்கா நான் அவ்வளோடையாவது சந்தோஷமாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறான் அதை பற்றி நீ ஏன் பேசுகிற அப்படின்ட்டு கோச்சிட்டு நடந்து போகிறான் நடந்து போக தொடங்கிய கொஞ்சம் நேரத்தில் அவன் திரும்பி வந்து அந்த பொண்ணை பார்த்து ஓ கொஞ்சம் பணம் எடுத்து கையில் கொடுக்குறான் வச்சுக்கோ அப்படின்னு அவ வாங்கிறா அவன் போகிறான் தூரத்தில் போகிறது மறையிற வரைக்கும் அவள் பார்த்துக்கிட்டே இருக்கா கதையோட த பெஸ்ட் லைன் என்னென்னா கடைசி வரி தான் அவனோட தொப்பி வந்து அப்படியே மெல்ல அந்த காட்டுக்குள்ளே போய் மறையுது அவனோட வெளியில் தொப்பி வச்சுருக்கான் அது மறையுது அவன் அந்த தொப்பி மறைந்த பிறகும் அவள் வந்து குதிங்காலில் நின்றுட்டு எக்கி அவன் மறைஞ்சிட்டானான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் மறக்கவே முடியாத ஒரு காட்சி அது அவன் அப்படி பார்த்துட்டே இருக்கிறான் அவன் அவனுடைய மனைவி அவன் அந்த உரிமையை வழங்கவே இல்லை அந்த உரிமைக்காக எதையும் பெறவும் இல்லை அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடியது வெறும் தான் ஆனால் எக்கி நின்று அந்த பொண்ணை தூரத்தில் அவன் மறைவதை இன்னும் சில நேரங்கள் அவன் நிமிடங்கள் அவன் தன் கண்ணில் இருக்க மாட்டானான் பார்ப்பது இருக்கு இல்லையா அதுதான் நண்பர்களே மாசற்ற அன்புங்கிறது வந்து அதுக்கு நிகரே கிடையாது அவள் ஏன் நிற்கிறா அவள் உண்மையில் கோச்சிக்கலாம் சண்டை போடலாம் ஏதாவது செய்யலாம் இல்லையா ஒரு வார்த்தை கூட செக்காவை வந்து அந்த பொண்ணை மனதை சொல்லவே இல்லை அந்த வேட்டைக்காரனையெல்லாம் சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் உனக்கு வேட்டையாட தெரிகிறது திறமைசாலியாக இருக்கிற எல்லா சாதனங்களையும் இருக்குது எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் என்னிடம் ஒன்று இருக்கிறது நான் காத்துட்ருக்கேன் நான் உனக்காக காத்துக்கொண்டே இருக்கிறேன் எத்தனை ஆண்டுகளாக பன்னிரெண்டு ஆண்டுகளாக காத்துக்கிட்டே இருக்கேன் இனியும் காத்துக்கொண்டே தான் இருப்பேன் உன்னுடைய உருவம் என் கண்ணிலிருந்து மறைகிற அந்த கடைசி புள்ளி வரை உன்னை பார்த்து கொண்டேதான் இருப்பேங்கிறார் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை என்ன என்பதுன்னா உங்கள் தவறுகளை அவர்கள் அனுமதிப்பது தான் அவள் அந்த தவறை அனுமதிக்கிறா அப்போ யாரு கூடயா இரு எப்படியாவது சந்தோஷமா இரு ஆனால் நான் நின்று பார்த்துட்டே தான் இருப்பேன் அந்த கடைசி வரியின் வழியாக அந்த வேட்டைக்காரனுடைய அவன் உணரவே இல்லை ஆனால் படிப்பவரை ஒன்றை உணர செய்கிறார் நிறைய நேரங்களில் நாம் யாரோ ஒருவருடைய தூய அன்பை புரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம் அந்த அன்புக்கு நிகரே இல்லை என்பது நமக்கு உணரவே இல்லை அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கே அந்த கதை படித்த போது கதையில் வரக்கூடிய வேட்டைக்காரன் அல்ல அவா அப்படியே சுரூபமா அவளுக்கு ஒரு பெரிய வித்தை தெரிந்திருக்கிறது என்னென்னா உங்களை எந்த வில்லும் கொ எடுத்துக்கொள்ளாமலே உங்கள் மீது ஒரு அஸ்திரத்தையே தெரியும் அது வெறும் பார்வை வெறும் பரிவு அவர்கள் ரெண்டு பேரும் அந்த மரத்தடியினுடைய நிழலில் போய் உட்காருவாங்க உட்கார்ந்து அவர்கள் பேச தொடங்குகிற தருணம் இருக்குல்ல அவ்வளோ அன்யோன்யமாக இருக்குது அத்தனை வருடத்துக்கு பிறகு ஏன் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு இடத்துல ஒரு மரத்தடி நிழலில் பக்கத்தில் பக்கத்துக்கு வந்து நீ எப்படி இருக்க நான் எப்படி இருக்கேன்னு பேசுகிறாங்க வாழ்க்கை வெறும் கணக்குகளால் வெறும் இது போன்ற நடைமுறை லௌகிக விஷயங்களால் மட்டுமே முடிவு செய்யப்படுவதல்ல மாறாக இதே போல் அபூர்வமான சில பொன்னிற மாலை பொழுதுகள் சில ஒரு ஒரு விதமான ஒரு வானவில் தோன்றுகிற நாட்கள் எப்போதாவது சிலருக்கு எல்லாருக்கும் வேற தான் செய்யும் அதைத்தான் செக்காவை சொல்கிறார் இப்போ செக்காவை காட்டுகிற இந்த பெண் உக்கிரமாக சண்டை போடுகிற முந்தைய கதைகளை நாம பார்த்த பண்ணா இல்லை எந்த கதைக்கு ஹண்டர் ஹண்டர் அப்படிங்கிற கதை அதுக்கு முன்னாடி கோரஸ் எது கோரஸ் கோஸ்பெரிஸ் கோஸ்பெரிஸ் இந்த எல்லா கதைகளில் நான் சொன்ன எல்லா இதை பற்றியுமே என்னுடைய நூலே இருக்குது செக்காவின் வாழ்கிறார்னு அதுலேயே இந்த கதைகள் அதை பற்றினதெல்லாம் கூட இருக்குது இவ்வளவு ஒரு வேடிக்கையாக உல்லாசமாக வாழ்க்கையை பற்றி எல்லாவற்றையும் சொல்லிக்கொட்டிருந்த செக்காவை மரணம் கொஞ்சம் கொஞ்சமாக துரத்தி அவரை நோயாளியாக்கியது எந்த எந்தளவு நோயாளியாக்கியதுன்னா அவர் தன்னுடைய படுக்கையிலிருந்து எழும்போது வாயிலிருந்து ஒழுகுகிற இரத்தத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கான நோயாளியாக இருந்தது அவர் முடிவு செய்துட்டார் இனி வாழ்க்கை மிக சொற்பம் இது அவங்க அண்ணா இறந்துட்டார் அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களே அறியாமலே ஒரு துயரத்தினுடைய அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துக்கிட்டே இருந்தது இவ்வளவுதான் முடியப் போகிறது இந்த நடனம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வார்களாம் நடனத்தில் ரொம்ப வேகமாக ஆடுவார்களாம் நடனத்தில் அந்த கடைசி இசை துணுக்கு இருக்கு இல்லையா அதுதான் உச்சம் அந்த கடைசி இசை துணுக்கின் போது எல்லோருடைய உடல்களும் மிக வேகமாக அசையும் மிக வேகமாக ஆடும் மிக அழகான ஒரு லயம் கூடும் சக்காவ் அப்படிதான் கடைசி நடனத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது ஆண்டு அவர் திருமணம் செய்து கொள்ளலாம்னு நினச்சார் திருமணமே வேணான்னு சொல்லிட்டு நிறைய காதல்கள் ஏராளமான காதலிகள் அவர்களோட இன்மையான வாழ்க்கை இதெல்லாம் தாண்டி அவருக்கு முடிவில்லாத பயணம் சைபீரியாவில் இருக்கக்கூடிய கைதிகளை போய் பார்க்க போகிறேன் சக்காலங்கிற தீவுக்கு போய் அங்கே இருக்கிற கைதிகளை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு எழுதினார் ஐரோப்பாவுக்கு போனார் பாரிஸில் போய் தங்கி இருந்த எழுத்தாளர்களை பார்த்தார் இப்படி வாழ்க்கையெல்லாம் பார்த்த அவர் எல்லாம் முடிவு வரப்போகிறது என்று தெரிந்தவுடனே நாடகங்கள் எழுத தொடங்கினார் புகழடைந்தார் பணம் கிடைத்தது கல்யாணம் பண்ணிட்டு இந்த வாழ்க்கையை முழுமையடை செய்யலாம் அப்படின்னு அவருடைய நாடகத்தில் நடித்த ஓல்கா நிப்பருங்கிற ஒரு நாடக நடிகை கல்யாணம் செய்துகிட்டார் கல்யாணம் செய்து கொண்ட போது செக்காவ் போட்ட ஒப்பந்தம் இதுவரை எந்த எழுத்தாளனும் அப்படி ஒரு வாழ்க்கையில் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டதே இல்லை எந்த பெண்ணுக்கும் அப்படி ஒரு திருமண ஒப்பந்தம் நடந்ததே இல்லை அந்த திருமண ஒப்பந்தம் எப்படிப்பட்டது தெரியுமோ அவர்கள் ரகசியமாகத்தான் அவர்களுடைய நண்பர்களுக்கு இடையில் வைத்து தான் திருமணம் செஞ்சிட்டாங்க செக்காவ் சொன்னார் திருமணம் ஆகிவிட்டது என்பதற்காக நீயும் நானும் ஒரே வீட்டில் வசிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை நீ விரும்புகிற இடத்தில் நீ வசிக்கலாம் நான் விரும்புகிற இடத்தில் நான் வசிப்பேன் நாம் இருவரும் எப்போது சேர்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்போது நீ என் வீட்டிற்கோ அல்லது நான் உன் வீட்டிற்கோ வரலாம் இது ஒப்பந்தம் ஒன்று ஒப்பந்தம் இரண்டு நீ விரும்புகிற வேலையை நீ விரும்புகிற விஷயங்களை நீயாக முடிவு செய்து கொண்டு செய்யலாம் என்னுடைய முடிவுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ நடிகையாக இருக்கிற பட்சத்தில் நீ விரும்புகிற நாடகங்களை எல்லாம் நடிக்கலாம் என்னுடைய அனுமதி தேவையில்லை இது போலவே தான் ஒரு எழுத்தாளனாக நான் விளம்பிக்கிற விஷயத்தை நான் எழுதுவேன் அதில் உன் தலையிட வேண்டியதே இல்லை நாம் இருவரும் சேர்ந்து பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயங்களை நம்மை தவிர இன்னொருவர் தலையிடுவதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது அது உன் வீடாக இருந்தாலும் சரி என் வீடாக இருந்தாலும் சரி அனுமதிக்கக்கூடாது நான்காவது நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நண்பர்களோடு சேர்ந்துதான் எப்போதும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம் வீட்டில் எப்போதும் நண்பர்களுக்கான இடம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இன்னொன்று நாம் நாம் இருவருடைய சந்தோஷத்தினுடைய அடையாளமாக உன் வாழ்க்கையில் உனக்கு என்னெல்லாம் கனவுகள் இருந்ததோ அதை நான் நிறைவேற்ற முயற்சிப்பேன் என் வாழ்க்கையினுடைய கனவுகளை எல்லாம் நீ நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பட்டியல் தயாரித்து திருமணம் செய்து கொண்டு யாழ்டான்னு நான் சொன்னேன் எனக்கு ஒரு கடற்கரை பிரதேசத்தில் அப்போது செக்காவ் இருந்தார் அவர் இருந்தார் இவர் மாஸ்கோவில் இருந்தாள் ஆனால் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் வாழ்ந்தார்கள் விரும்புகிற நேரத்திலெல்லாம் இவர் மாஸ்கோவுக்கு வந்தார் அவள் யாழ்டாவுக்கு வந்தார் ஆனால் அவர்களுக்குள் அந்த திருமண வாழ்க்கை இனிமையாக இல்லை அவருடைய காலகட்டத்தில் அதை அரசல் புரசலாக சொன்னார்கள் இப்போது ரொம்ப தெளிவாகவே சொல்கிறார்கள் அவர்கள் இருவரும் இரண்டு விரதமான துருவத்தை சேர்ந்தவர்கள் செக்காவ் வாழ்க்கையில் பலரை காதலித்து கடைசியில் ஏமாந்தார் ஆனால் அது உண்மையான்னு தெரியாது ஆனால் அந்த பெண் எல்லா அந்த கலைஞர்களையும் போல சுதந்திர மனப்பாங்கு கொண்டவராக இருந்தால் செக்காவோடு பல திருமணம் ஆன பிறகும் செக்காவைப் போலவே அவருக்கும் காதல்கள் இருந்தன அவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருந்தது பணம் இருந்தது எல்லாம் தாண்டி அவர் செக்கா வாழ்க்கையில் செய்யாத ஒன்றை செய்தார் செக்காவ தன்னுடைய குடும்பத்தை வாழ்க்கை முழுக்க தானே தூக்கி சுமந்தார் சகோதரர்கள் இறந்து போன பிறகு அவர்களுடைய குடும்பத்தையும் தூக்கி சுமந்தார் செக்காவினுடைய தங்கை மாஷா என்பவர் செக்கா கூடவே இருந்தார் கடைசி வரை கூடவே இருந்தார் வாழ்நாளுக்கு அப்புறமும் செக்காவினுடைய பெயர்களை செக்காவினுடைய நினைவை கொண்டு சென்று திருமணமே செய்யாமல் செக்காவிற்காகவே வாழ்ந்தவர் அவருடைய தங்கை மரியான்னு சொல்லப்படக்கூடிய மாஷா தொண்ணூற்றி நான்கு வயது வரை அவர் எதுவுமே திருமணம் இல்லாமல் தனியாக அண்ணனுக்காகவே வாழ்ந்து அவருடைய நினைவையே கொண்டாடி அவருக்கான மியூசியம் வைத்து அவரை ஒரு மிகப்பெரிய அந்த தேசத்தின் நாயகனாக காக்குவதற்கு முயன்றவள் அவளை வந்து முதல்ல இந்த ஓல்கா நிப்பர் என்ன செய்தான்னா வீட்டை விட தருத்தி விட்டாங்க செக்காவுக்கு முதலில் அவருடைய நோயை விட அதிகம் பாதித்தது தன் தங்கையை தன்னுடைய உறவிலிருந்து துண்டித்து தனியே அனுப்பியது குடும்பத்திடமிருந்து அவரை பிரித்தது மெல்ல அவருடைய நோய் முற்றிய நேரத்தில் அவர் நினைத்தார் இன்னும் எவ்வளவு அனுமதிக்கும்னு தெரியாது ஆனால் அதற்குள் எல்லாவற்றையும் செய்து பார்த்திடணும் எழுத வேண்டிய ஆயிரம் கதைகள் இருக்குது ஜக்காவுடைய நோட் புக்குன்னு ஒரு நோட் புக் இருக்குது அது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நோட் புக்குக்குள்ளே முந்நூறு நானூறு எழுதப்படாத கதைகளுக்கான குறிப்பு இருக்குது அந்த நோட் புக்கை யாராவது ஒரு இடம் எழுத்தாலும் இன்னைக்கு கையில் வச்சுக்கிட்டால் கூட அதில் இருந்த கருக்களை எழுத்து எழுதினாலே கூட நூறு கதை எழுதிடலாம் அவ்வளவு இருக்குது அதில் அவ்வளவு எழுதணும்னு விரும்பி இருக்கிறார் ஆனால் எழுதுவதற்கு வாழ்க்கை அனுமதிக்கலை நோயுற்றார் கடைசியாக அவருடைய மனைவி சொன்னார் எங்காவது ஐரோப்பாவில் போய் தங்கி சிகிச்சை எடுத்து கொஞ்ச நாள் இருந்த திரும்புவதை தவிர வழியே இல்லை எங்கே போகலாம் அப்படின்னா அவளுடைய சகோதரன் ஒருவர் பெர்லினில் இருந்தார் அவர் பேடன் பேடன்வியிலருங்கிற இடத்துல ஒரு சுகவாசஸ்தலம் அது அங்கே போனால் கொஞ்சம் தங்கி ஓய்வெடுக்கலாம் இந்த ரஷ்ய குளிரும் ரஷ்யாவினுடைய சீதோஷ நிலையும் மாறினால் போதும் கொஞ்சம் டிபி கட்டுக்குள்ள அடங்கும் அழைச்சிட்டு போனாங்க அழைச்சிட்டு போகிறதுக்கான அந்த பயணத்தின் முன்னாடியே இவருடைய நிலை மிக மோசமாயிருச்சு இருமத் தொடங்கினார் இடைவிடாத இருமல் உறக்கமில்ல ரத்த வாந்தி இரவு படுக்கையில் படுத்து கிடந்தார் தலையணை முழுவதும் ரத்தம் இருக்குமா ஒவ்வொரு நாளும் அந்த ரத்தத்தை படித்த தலையணையை மாற்றிருக்காங்க ஆனால் காலையில் உடனே ஒரு மார்பின் இன்ஜெக்ஷன் போட சொல்லி போட்டுட்டு அவராக திரும்ப எழுந்து உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருவார் நண்பர்களை பார்ப்பார் மாஸ்கோவை விட்டு கடைசியாக பயணம் செய்கிறேன்னு சொன்ன உடனே அவர் கடைசியாக ஒரு முறை மாஸ்கோவை சுற்றி பார்க்க வேண்டும் என்று எல்லோரும் உறங்கிய இரவில் ஒரு கோச் எடுத்துட்டு மாஸ்கோவினுடைய நகரத்தை சுற்றி வந்தார் தன்னுடைய இள வயதிலிருந்து செக்காவ் விரும்பி செய்த செயல் ஏதாவது ஒன்று இருக்கிறதுன்னா எல்லோரும் உறங்கிய பிறகு அந்த நகரத்தில் தனி ஆளாக சுற்றி பார்க்கறது சுற்றுறது நானே அப்படி சென்னையில் ஏராளமான நாள் அலைஞ்சிருக்கிறேன் பெரும்பாலும் கலைஞர்களுக்கு அப்படி பிடிக்கும் இந்த நகரம் உறங்கிய பிறகு எப்படி இருக்கும்னு சொல்லி அப்படி அவர் அந்த மாஸ்கோவில் கடைசியாக ஒரு இரவு போகிறார் அந்த ஆளற்ற வீதிகள் பணி பெய்யக்கூடிய சாலைகள் தேவாலயம் அங்கே இருக்கக்கூடிய மணி எல்லாவற்றையும் பார்த்து விடைபெறுகிறார் அதுதான் அதோடய சிறப்பே என்ன அப்படின்னா இனி மாஸ்கோவுக்கு தான் திரும்ப மாட்டேன் தன் வாழ்வினுடைய கடைசி இரவு அது கடைசி சுற்று அது இந்த வீதியில் தான் முந்திய இந் முந்தைய நாட்களிலாம் நடனமாடினார் உல்லாசமாக இருந்தார் எல்லாம் முடிய போகிறதுன்னு பார்த்தார் திரும்பி வந்தார் அவர்கள் பயணம் செஞ்சாங்க போனாங்க ஜெர்மனில் போய் இறங்கி ஒரு ஹோட்டலில் போய் தங்கினாங்க ஹோட்டலில் இடைவிடாத இருமல் அவருக்கு இருக்குங்கிறதுனால ஹோட்டல்காரங்க அந்த அறையை அவரை காலி செய்ய சொல்லி தனியார் விடுதி ஏதாவது போய் தங்க வைங்கன்னு தங்க வச்சாங்க பேடன் வீலரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் தங்கி இருந்தார் அந்த விடுதியில் இருந்தபோதும் மருத்துவர்கள் வந்து பார்த்தாங்க அவ்வளவுதான் அவருடைய நாள் முடியப் போகிறது இனி அவர் பிழைக்க மாட்டார்னு உறுதி சொல்லிட்டாங்க ஆனாலும் அவர் நம்பிக்கையோடு இருந்தார் அப்படி அல்ல சேதவசனை நிலை மாறினால் உடல் தேறிவிடும் மனது ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறது உடல்தான் ஒத்துழைக்க மறுக்கிறது என்றார் உடனடியாக வேறு ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி அங்கே தங்கினாங்க இவருடைய ஹோட்டல் ரூமிலிருந்து கண்ணாடி ஜன்னலை திறந்தால் எதிர தபால் அலுவலகம் தெரியும் ஒரு நாள் முழுக்க தபால் அலுவலகத்துக்கு வரக்கூடியவர்களை கொண்டே இருப்பார் ஒரு எழுத்தாளனுக்கு இந்த உலகத்தில் வேறு எந்த இடத்தையும் விட தபால் அலுவலகத்தின் முன்னால் நிற்பதுங்கிறது ஒரு முக்கியமான இடம் ஏன்னா அவனையும் இந்த உலகத்தையும் கனெக்ட் பண்ண இடம் தான் இன்னொன்று எத்தனை விதமான மனிதர்கள் வராங்க அவர்களுடைய ஆசைகளை கனவுகளை தபாலில் போட்டு போயிட்டே இருக்க பார்த்துட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் எழுந்து நின்று கண்ணாடியில் பார்க்க முடியல படுக்கை தான் அவ்வளோதான் முடிய போகிறதுன்னு தெரியுது ஒரு மருத்துவர் வந்து பார்த்து விட்டு நேரம் மணிக்கணக்கில் தான் அவருக்கு வாழ்க்கைங்கிறாங்க அவர்களுக்கு கடைசியாக ஒரு ஆக்சிஜன் செலுத்தினால் அவருடைய சுவாசத்தை மேம்படுத்தலாமேன்னு சிலிண்டரை கொண்டு வர சொல்கிறாங்க அவர் சொல்கிறார் உலர்ந்த இதயத்தை இனிமேல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க விட்டுருங்க அது அதனோட போக்கில் துடிக்கட்டும் அப்படிங்கிறாரு இந்த அவர் தங்கி இருந்த நாட்களில் செக்காவின் மீது அபிமானம் கொண்ட இரண்டு இளைஞர்கள் அவர்கள் அவங்க வந்து செக்கா வந்திருக்காரு இப்படி மரம் முடியாமல் இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே கூடையே இருந்து அவர்கள் பக்கத்திலேயே இருந்து இந்த ஓல்காவனோட கூடையே இருந்து பார்த்துக்கிட்டாங்க இவ்வளவு உயிருக்கு இவர் போராடி கொண்டிருந்த நேரத்திலும் கூட ஓல்கா என்ன செய்தார்ன்னா இவர் பகலில் அறையில் விட்டு விட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் ஷாப்பிங் பண்ணால் அவள் போயிடுவான் அவருடைய பல்லுக்கு வந்து வைத்தியம் பார்க்கணுங்கிறதுக்காக டென்டிஸ்ட் அப்பாயிண்ட் எடுத்துகிட்டு இருப்பார் இவர் அதை எதையுமே அது அவளுடைய உலகம் அப்படி இருக்கட்டும் அப்படின்னு கடைசி நிமிடம் வந்தது மருத்துவர்கள் கைவிட்டாங்க ஏதாவது செய்யலாம் நினைக்கும் போது அவர் சொன்னார் எனக்கு ஒரு ஷாம்பைன் குடிக்கலாமேன்னு சொன்னார் ஷாம்பைன் கொண்டு வரப்பட்டது ஷாம்பைன் வந்து வாங்கி ஷாம்பைன் குடித்தார் ஷாம்பைன் குடிச்சிட்டு ஒரு இரண்டு நிமிடங்களில் மூன்று நிமிடங்களில் அவரோட உயிர் போயிடுச்சு அவர் எதையோ சொல்ல முயன்றார் முடிஞ்சிருச்சு அவரோட வாழ்க்கை முடிந்த பிறகு ஓல்கா என்ன செய்தார்னா அவருடைய உறவினருக்கு குடும்பத்தினருக்கு எல்லாருக்கும் தந்தி கொடுத்தார் கொடுத்துவிட்டு அந்த உடலோடு இரவெல்லாம் அவர் தனியாக இருந்தார் இன்னொரு ஒரு பெரிய நாவல் எழுதுவதற்காக கதை எழுதுவதற்கான ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இல்லையா யோசிச்சு பாருங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் யாரோடு பழகினீர்களோ இருந்தீர்களோ அவருடைய இறந்த உடலோடு ஏதோ ஒரு ஊரில் ஒரு அறையில் கடைசியாக அந்த இரவு அவர் கழிக்கிறார் இதற்கிடையில் அரசாங்கம் தூதுவர்களை அனுப்புகிறது ரஷ்யாவில் செய்து போய் பரவுது அவருடைய சொந்த ஊரில் தேவாலய மணிகள் ஒழிக்கிறது எல்லோருக்கும் துக்க செய்தி பரவிட்டே இருக்குது நாடு முழுக்க தந்தி கொடுத்துட்டே இருக்கிறாங்க இவள் ஜெர்மனிலேயே அவரை புதைச்சிடுறதா ரஷ்யாவுக்கு கொண்டு போகிறதா கொண்டு போகிறதா இருந்தால் எப்படி கொண்டு போகிறது எவ்வளவு தூரம் பயணம் கொண்டு போய் என்ன செய்வது அப்போ அரசாங்கம் ஒரு முன்முயற்சி எடுக்கிறது அவரை வந்து ஒரு ஃப்ரீஸப் பாக்ஸில் வச்சு அந்த உடலை அங்கேருந்து ரஷ்யாவுக்கு கொண்டு வந்து அந்த உடலை முறையான அடக்கம் செய்து தான் அங்கீகாரம் செய்து தான் அவரை அனுமதிக்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு செய்கிறாங்க ஆனால் அப்படி கொண்டு வருவதற்கான பெட்டிகள் இல்லை என்ன பெட்டி கிடைத்தது தெரியுமா மீன்களை முத்து சிப்பிகளை கொண்டு வருவதற்கான பெட்டி இருக்கு இல்லையா அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் தான் கிடைத்தது அதில் வைத்து தான் அவருடைய உடல் கொண்டு போகப்பட்டது கொண்டு போய் அங்கே ரஷ்யாவில் போய் இறங்கினாங்க ரயில் நிலையத்திலேயே ஏராளமான கூட்டம் அவருடைய உடல் வந்து இறங்கி அவர் தேவாலயத்தில் அவருக்கான இறுதி அஞ்சலி கூட்டம் நடக்கும்போது நாலாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் நான்கு மணி நேர பெரிய ஊர்வலம் நடந்தது இடுகாட்டிற்கு அவருடைய உடலை எடுத்துகிட்டு போகிற ஊர்வலத்தில் நான்கு மணி நேர ஊர்வலம் ஏராளமான பேர் கலந்துட்டாங்க ஒரு தேசமே தன்னுடைய துக்கத்தை அனுப்பிச்சது அவருடைய குடும்பத்தினர் எல்லாம் இருந்தாங்க அப்போ கூட பாருங்கள் திடீரென்று இவருக்கு ஒரு பெரிய ராஜ மரியாதை செலுத்தப்பட்டது ரயில் நிலையத்திலே என்னென்னா இவரோட பாடியில் வேறு ஒரு ராணுவ அதிகாரியினுடைய பாடி வந்து இறங்க வேண்டியது அதுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை இதுக்கு செலுத்திட்டாங்க கடைசியாக செக்காவினுடைய கதையைப் போலவே தான் ஒரு எதிர்பாராத முடிவு அவர் வாழ்க்கையிலும் நடந்தது ஆனால் மக்களும் சரி அதிகாரமும் சரியாக அவருக்கு உரிய மரியாதையை செலுத்தி அஞ்சலியை செலுத்தி அந்த இறுதி ஊர்வலத்தில் எல்லோ எழுத்தாளர்களும் கலந்துக்கிட்டாங்க மக்சிம் கார்கேலேருந்து குப்ரியன்லேருந்து இவான் புனியிலிருந்து எல்லோரும் கண்ணீர் மல்க அவரை பற்றி நினைத்து கொண்டார்கள் சொன்னார்கள் அந்த ஊர்வலம் முடிந்து திரும்பி வந்தபோது சக்காவினுடைய அம்மாவிடம் போய் இவான் புனின் சொன்னார் உங்கள் மகன் உடலாக இல்லை ஆனால் இனி ரஷ்யாவில் எங்கள் எல்லோருடைய மனதிலும் என்றைக்கும் இருந்து கொண்டே இருப்பார் என்று அவர் சொல்லி இத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டாலும் இன்றைக்கும் சரி ரஷ்யாவில் எல்லாம் உலகம் முழுக்க எல்லா மக்களுடைய மனதிலும் அவர் இருந்துக்கிட்டே இருக்கிறார் க்காவனுடைய விசித்திரம் என்ன என்றால் மனிதர்களை மட்டுமல்ல அவர் ஒரு நாய்களை மூணு நாள் நாய் வச்சிருந்தார் நாய்களை நேசித்தவர் ஒரு நாயை பற்றி கூட கஷ்டனுக்கான ஒரு கதை எழுதியிருக்கிறார் வீட்டிலேருந்து தப்பி போன ஒரு நாய் சர்க்கஸில் போய் சேர்ந்துடும் சர்க்கஸில் எல்லாம் கற்றுக்கிட்டு நல்ல திறமையாக இருக்கும் ஆனால் சர்க்கஸ் பார்க்க ஓனர் போன உடனே தகால்னு ஓடி அவர்கிட்ட போயிடும் நாயாக இருந்தாலும் உரியவர்கள் காட்டுகிற அன்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஒரு நாரையை வளர்த்தார் இந்தியாவுக்கு வரல ஆனால் இலங்கைக்கு வந்தார் சிங்கப்பூருக்கு வந்தார் வந்த நேரத்தில் இங்கேருந்து வந்து என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் ஒரு கீரியை வாங்கிட்டு போனார் அந்த கீரியை கொண்டு போய் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மேசியத்துக்கு கொடுத்தாரு நாரை அவர் வீட்டில் வளர்க்கிற நேரத்தில் அந்த நாரை தினசரி காலை அவருக்காக நடனமாடியெலாம் காட்டுமா செக்காவனுடைய வாழ்க்கை இப்படி கொஞ்சம் விசித்திரங்கள் நிறைய காதல் ஒரு மறுக்க முடியாத ஒரு பெரிய துயரம் எல்லாமும் ஒன்று சேர்ந்தது தான் ஒரு வகையில் அவருடைய கதைகளை எல்லாம் படித்து முடிக்கும் போது நாம் நிறைய சிரித்திருப்போம் நிறைய மகிழ்ந்திருப்போம் காதலினுடைய மிகப்பெரிய ஒரு வானில் சிறகடித்திருப்போம் ஆனால் அவர் வாழ்க்கையை படித்து முடித்த பிறகு எல்லாமும் தரையிறங்கப்பட்டு இவர் மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தில் அடுத்து 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 நடந்தது எல்லாம் இதைவிட பெரிய துயரங்கள் இதைவிட மிக மோசமான விஷயங்கள் ஒன்றே ஒன்றுதான் செக்காவோ மறக்க முடியாது செய்தார் தன்னுடைய அத்தனை சம்பாத்தியத்தையும் சொத்துக்களையும் தன்னுடைய சகோதரிக்குத்தான் எழுதி வைத்தார் அவளுக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபல்கள் அன்றைக்கு கிடைத்தது அது ஒரு மிகப்பெரிய பணம் அந்த பணத்தை அவளுக்கு எழுதி வைத்து விட்டார் இன்னொன்றும் நடந்தது இந்த ஓல்கா நிப்பர் அவருடைய சகோதரியை வெறுத்தார் இல்லையா அவள் ஒரு கடிதம் எழுதி கொடுத்தால் இனி செக்காவிற்கு உரிய எல்லாவற்றிலும் நான் உரிமை கோரமாட்டேன் செக்காவு படைப்புகளிலிருந்து எழுத்துக்களிலிருந்து எல்லாமும் மாஷாவுக்குரியது தான் என்று எழுதி கொடுத்தார் அந்த மாஷா என்று பள்ளி ஆசிரியராக வேலை செய்த செக்காவின் சகோதரி இந்த ஒரே ஒரு உயிலின் வழியாக ஒரு மிகப்பெரிய வசதியான மிகப்பெரிய செல்வந்தராக மாறிட்டார் அவள் அந்த அவ்வளவு பணத்தையும் வைத்துக்கொண்டு வேறு எதற்கும் செலவழிக்கவே இல்லை செக்காவனுடைய நூல்களை தொகுக்கவும் அவர் எழுதிய கடிதங்களை பாதுகாக்கவும் அவர் தொடர்பான நூல்களைய புகைப்படங்களை சேகரிக்கவும் அவருக்கான ஒரு பெரிய காப்பகத்தை உருவாக்கவும் அவள் முயன்றால் அதை வெற்றிகரமாக செய்தால் உலக போருக்கு போதின் போது அதை காப்பாற்றினால் ரஷ்ய அரசாங்கம் அவளுக்கு மிக உயரிய விருதை கொடுத்தது கொடுத்த கௌரவித்தது தொண்ணூற்றி ஐந்து வயது வரை வாழ்ந்து இறந்தார் தான் ஓல்காவும் தொண்ணூறு வயது வரை வாழ்ந்தார் வாழும்போது அவர் நிறைய நாடகங்கள் செய்தார் எல்லாம் ஆனால் ஒருபோதும் அதன் பிறகு அவர் சக்காவை பற்றி எதையும் நினைவு கூறவே இல்லை ஒரே ஒரு நிகழ்வு நடந்தது சக்காவினுடைய நூற்றாண்டு விழாவின் போதுன்னு நினைக்கிறேன் அப்போது அவருடைய சொந்த கிராமத்திற்கே இவர்கள் போயிருந்தாங்க அங்கே போய் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டதை தவிர வேறு சக்காவினுடைய நினைவு எதுவுமே இல்லை ஒரு இரண்டே இரண்டு பெண்கள் தான் சக்காவினோட வாழ்க்கையில் மிஞ்சியிருக்காங்க ஒன்று அவருடைய மனைவி இன்னொன்று அவருடைய சகோதரி இருவரும் தொண்ணூற்றி நான்கு தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து வயது வரை இருந்து இறந்துட்டாங்க சக்காவினுடைய வாழ்க்கை நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் தான் புதுமைப்புத்தனை போலவே ஒரு அல்பாள் தான் அவருக்கு இதே காட்சி தான் புதுமை நடந்தது காச நோயால் பாதிக்கப்பட்டு பூனாவுக்கு போய் திரும்பி வர முடியாத இருமலோடு இரத்த வாந்தியோடு திருவனந்தரம் வந்து இறங்கிய புதுமை பெத்தன் அங்கிருந்து அவர் வீட்டுக்கு நடந்து போக முடியாத அளவுக்கு இருந்தார் அவர் வீட்டுக்கு போகமோ வீட்டில் போய் அவரை பார்த்தவர்கள் பயந்து போனார்கள் இப்படியா இருப்பாரு கடைசி நாட்களில் ஏதாவது தன் வாழ்க்கையை காப்பாற்றி விடாதா அந்த இருட்டிலிருந்து ஒரு சிறு வெளிச்சம் வந்து விடாதா என்று நினைப்பவராகத்தான் புதுமைப்பத்தன் இருந்தார் எதற்காக நாம் புதுமைப்பத்தனை கொண்டாடுகிறோமோ அதுதான் செக்காவையும் கொண்டாட வைக்கிறது செக்காவை பற்றி எழுதுகிற விமர்சனத்தில் ஒரு வரி படித்தேன் அவர் இந்த மிடில் கிளாஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய நடுத்தர மக்களை எழுதிய பாடிய ஒரு மகத்தான எழுத்தாளன் என்று ஒரு நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையை எழுதுகிறவன் தான் நான் அந்த காரணத்திற்காகத்தான் நானும் செக்காவை பற்றி பேசுகிறேன் செக்காவ் இஸ் அ பாட் ஆஃப் மிடில் கிளாஸ் ரைட்டர் மிடில் கிளாஸ் லைஃப் அவன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை பாடுகிற ஒரு பாணன் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு முறை ஒரு தசா படத்தை பெருசாக ப்ளோ பண்ணி ஒரு வீட்டில் மாட்டி வைக்கணுங்கிறதுக்காக ஒரு கடைக்கு எடுத்துகிட்டு போனேன் எடுத்துகிட்டு போய் அந்த கடையில் வேலை பார்க்குறவன்ட்டு இது ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் அந்த பையனுக்கு அந்த படத்தில் இருக்கக்கூடியவர் யாருன்னு தெரியல அவன் சொன்னால் கொஞ்சம் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணும் சார் அப்படின்னு சரி பண்ணி நல்லா பண்ணி கொடுறா அப்படின்னா உட்காந்துட்டு ஃபோட்டோஷாப்பில் வேலை செஞ்சேன் என்கிட்ட கேட்டான் இதில் இருக்கக்கூடிய அந்த தசாஸ்கி காட்டி இவர் யார் உங்கள் அப்பாவா அப்படின்னு கேட்டான் நான் இல்லை அப்படின்னு சொன்னேன் யார் சார் இவர் பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கார் சார் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் ஒரு எழுத்தாளர் ரஷ்ய எழுத்தாளர் அவரை போய் ஏன் சார் நீ ஃபோட்டோ மாட்ற அப்படின்னு இல்லை அவர் நல்ல எழுத்தாளர்ப்பா அவரோட படம் இருந்தால் அப்படி செத்தவனுக்காக செலவு பண்ணக்கூடாது சார் யாரோ ஒருத்தர் செத்து பண்ணால் அவனுக்கு ஏன் சார் செலவு அந்த கடைக்கார பையன்கிட்ட சொன்ன அவரை இல ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதி வாதிசு ரஷ்யாவிலேயே மிகப்பெரிய ஆளுப்பா அவரை எனக்கு பிடிக்கணும் என்னை மேலும் கீழும் பார்த்துட்டு சொன்னான் யாரும் இதெல்லாம் வீட்டில் மாட்டி வைக்க மாட்டாங்க சார் நீ வேணால் மாட்டி வச்சு பாரு யாராவது எடுத்து வெளியே போட்டுருவாங்க உலகம் இப்படித்தான் இயங்கிக் கொண்டே இருக்கிறது அந்த பையனுக்கு உலகம் எதுவுமே தெரியாது அவனுக்கு இலக்கியம் தெரியாது உலகம் தெரியாது ஆனால் அவனுக்கு சில மதிப்பீடுகள் இருக்குது என்னென்னா உங்கள் வீடுகளில் புகைப்படமாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் வீட்டு மனிதர்கள் தான் ஆனால் ஒருபோதும் ஒரு எழுத்தாளனுடைய வீட்டில் அவன் வீட்டு மனிதர்கள் மட்டும் அவனுடைய அறையில் புகைப்படமாக இருப்பதே இல்லை என் அறையில் டால்சாயின் டாஸ்டாஸ்க்கு தான் இருக்காங்க ஏன் இருக்கிறார்கள் அவர்களை நான் ஏன் என்னுடைய சொந்த மனிதர்களை விட என்னுடைய சொந்த உறுப்பினர்களை விட சகோதரர்களை விட அதிகம் நேசிக்கிறேன் அப்படின்னா அவர்கள் எனக்கானவர்கள் அவர்கள் என் முன்னால் இதே நான் செய்கிற இதே பணியை எனக்கு முன்னால் மிக சிறப்பாக செய்து காட்டியவர்கள் ஒரு புதுவைப்புத்தனை ஒரு மௌனியை ஜானாமனை இன்னும் போனால் தமிழ் இலக்கியத்தினுடைய அத்தனை பேரையும் நாம் எதற்காக கொண்டாடுகிறோமோ அதற்காகத்தான் செக்காவை அதற்காகத்தான் டால்சாயி அதற்காகத்தான் காஃப்காவை மார்க்கோசை உலகத்தினுடைய அத்தனை பேரையும் நாம் கொண்டாட வேண்டியிருக்கிறது மற்றபடி அவர் எழுதிய மொழியோ அவர் வாழ்ந்த காலமோ அல்லது அதற்கு கிடைத்த பேரோ புகழோ அல்ல முக்கியம் அவர்கள் செய்த பணி என்பது மனிதர்களுடைய மகத்தான வாழ்க்கையை சொன்னது அந்த வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் இத்தனை விதமான சிக்கல்களை இத்தனை விதமான காதலினுடைய முகத்தை கண்டறியவே முடியாது இதை சொன்னது எல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய சொந்த துயரங்களை மறைத்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை இனிமையாக வரவேற்று அந்த காதலினுடைய உன்னத நடனத்தை நிகழ்த்தி காட்டியது யோசித்து பாருங்கள் நாற்பது வயதுக்குள் இப்படித்தான் ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் நாமெல்லாம் முடங்கித்தான் கிடப்போம் ஆனால் செக்காவோ கடிகேசி நிமிடம் வரை ஒரு ஷாம் பயனை நமக்கு தெரியும் ஷாம்பைன் என்பது சந்தோஷத்தின் போது குடிக்கிற ஒரு பானம் இன்னும் சொல்ல போனால் வெற்றியின் போதுதான் ஷாம்பைனை திறந்து ஷாம்பைனுடைய நுரை பொங்க எல்லோரும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் ஒருவன் மரணத்தின் முன்னால் கடைசி கோப்பையில் ஒரு ஷாம்பைன் வாங்குகிறார் ஒரு உலர்ந்த இதயம் ஒரே ஒரு சொட்டு ஷாம்பெயினை குடிக்குது கடை நிமிடம் வரை இந்த வாழ்க்கையின் மீது பற்று கொண்ட இனிமை கொண்ட ஒரு படைப்பாளியாக இருக்கிறார் என்றால் அந்த படைப்பாளி தான் நமக்கான வழிகாட்டி இன்னும் சொல்லப்போனால் அதை நாம் அவருடைய கதைகளில் எல்லாமே எளிமையாக படிக்கிறதுக்கு கிடைக்கிற கதைகள் இணையத்தில் நீங்கள் தேடினால் குறைந்தது ஒரு நூறு இரநூறு கதைகள் இலவசமாக படிக்க கிடைக்கிது தமிழ்லே அவ்வளவு கதைகள் இருக்குது நாம் செக்காவை படிப்போம் செக்காவை கொண்டாடுவோம் இன்னும் சொல்லப்போனால் நானூறு கதைகள்லேருந்து நான் இன்றைக்கி சொன்னது ஒரு ஏழெட்டு கதைகள் பத்து கதைகள் கூட இருக்காது ஒரு விரிவாக ஒரு பத்து மணி நேரம் பேசினால் கூட அவ்வளவு கதைகளையும் சொல்லிவிட முடியாது தெரியல ஆனால் நான் செக்காவினுடைய உலகத்தினுடைய அந்த மேகங்களை தான் உங்களுக்கு அடையாளம் காட்டினேன் அந்த மேகங்கள் செல்லுகிற வழிகளைத்தான் உங்களுக்கு அடையாளம் காட்டினேன் இன்னும் சொல்லப்போனால் டால்சாயி டாஸாஸ்கி பேசும்போதெல்லாம் என் மனதில் எப்போதும் ஒரு பெரிய வியப்பு இருக்கும் அவர்கள் மிக உன்னதமான மனிதர்கள் அவர்களுடைய காலடியில் தான் நம்முடைய இடம் என்று சக்காவை அப்படி அல்ல சக்காவோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு என்பது ஒரு மாமாவோடு இருப்பது போன்ற இந்திய சமூகத்தில் தெரியும் வேறு எந்த உறவையும் விட மாமாவோடு ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உறவு என்பது மகத்தானது பெரும்பாலும் மாமாக்கள் தான் இந்த பையனையோ பொண்ணையோ புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை தந்தை தாயை விட ஒரு மாமாக்களுக்கு தான் கிடைக்கும் நான் அப்படித்தான் ஜக்காவை பார்க்கிறேன் அவர் ஒரு மாமாவை போல அந்த பையனுடைய மனதை புரிந்து கொண்டவர் என்று தமிழ் சமூகம் அவரை மிக அழகாக உள்வாங்கியிருக்கிறது அல்ல முந்தைய தலைமுறையிலேயே தமிழனுடைய மூத்த படைப்பாளிகள் அத்தனை பேரும் செக்காவை கொண்டாடி இருக்கிறார்கள் வியந்து பேசியிருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் காணாசுவிலிருந்து சுந்தராமசாமியிலிருந்து பலரும் செக்காவை பற்றி மிக வாஞ்சையோடு மிக அன்போடு எழுதியிருக்கிறார்கள் நேர் பேச்சில் நான் நிறைய எழுத்தாளரிடம் கேட்டிருக்கிறேன் செக்கா சிறுகதையில் அடைந்த அந்த சாதனையில் ஒன்றை நாம் அடைந்து விட்டால் போதும் என்று எல்லா எழுத்தாளனுக்குள்ளும் செக்காவினுடைய அந்த ஏதோ ஒரு வரிகள் ஏதோ ஒரு அந்த காட்சிகள் மிதந்து கொண்டுதான் இருக்கும் இந்த தருணத்தில் அவரை நினைவுகொள்ளவும் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் கிடைத்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் என்று